Patram Jnanavairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Deshikam Lakshminatha Samarambham Nathayam Unamadhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yonitya Machuta Padambuja Yugmarukma Vyamohata Staditarani Trinayamene Asmad Gurur Bhagavatosya Dayaika Sindhoho Ramanujasya Charanau Sharanam Prapadye Mata, Pita, Yuvatayastanaya, Vibhutis Servam, Yadeva Niyamena Madanvayanam Adhyasyana Kulapater, Vakula Abhiramam, Srimat Tadangri Yugalam, Pranamami Murdhana Bhutam Sarascha Mahadahvaya Bhattanata Sri Bhaktisara Kulashekhara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Srimat Parankushamunim Pranatosmi Nityam Narayanam Namaskritya Naranchaiva Narottamam Devim Sarasvatim Vyasam Tatojaya Mudirayet. Shriyafatiyai Avapta Samasta Kamanai Samasta Vastu Vilakshananana Bhagavan Chetano Jivanatukaga Yeditta Palver Avatarangal Nana Vidhaman Avatarangale Itihasa Puranangal Viverikurde Alaschariaman or Avataram ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பக்தர்கள் ஐககண்டியமாய் உத்துண்ட ஒரு அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பல கிரந்தங்கள் சொல்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடியேன் முதற்கண் நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏன்னு சொன்னா ஒரு ஜனரஞ்சகமான தலைப்பு கொடுக்கிறதுங்கிறது வேற விஷயம் நிறைய இருக்கு ஆனால் ஜனரஞ்சகமாக இருக்குமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருக்க டாபிக் கொடுக்கறது வேற எப்படி கொடுத்தாலும் சொல்கிறதுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்கிறது வேற அந்த ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவா கிரேட்ஃபுல்னஸ் இஸ் அ குவாலிட்டி விச் சுட் நெவர் பி ஓவர் லுக்ட் இஃப் வி வுட் லைக் டு ரீஸ் அவர் செல்ஸ் இன் த வேர்ல்டுன்னு அபய தீக்ஷிதர்வாள் எடுக்கிறார் சுபாஷிதத்தில் பரோபகார விஸ்மிருத்தின்ன யுஜ்ஜதே மனாகபி அதை வள்ளுவனார் சொல்கிறார் நன்றி மறப்பது நன்னன்று என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு நன்றியை தெரிவிக்கிறது நம்ம சம்பிரதாயம் அந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக அடியேனுக்கு இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம தொடரை துவக்கி வைத்தமைக்காக ஸ்ரீ வாணிமஹால் அதை சார்ந்த முழுக்க தியாகபிரமகான சபாவை சார்ந்த அனைத்து கமிட்டி மெம்பர்ஸ் என் அவாளுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது சிலதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ பார்த்தேன்னா சுதர்சன சதகம்னு ஒரு கிரந்தம் கேள்விப்பட்டிருக்கேளா சுதர்சன அஷ்டகம் கேள்விப்பட்டிருப்பேள் பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுண ஸ்தோம பூஷண சுதர்சன ஹோமம் நிறைய பண்ணியிருப்பேள் சுதர்சன ஹோமம் பண்ணியிருப்பேள் சுதர்சன அஷ்டகம் கேட்டிருப்பேள் சுதர்சன சதகம் அப்படின்னு கிரந்தம் கேட்டிருக்கேளா சிலர் கேட்டிருக்கலாம் ஏன்னா அது ஒரு பெரியவா கிரந்தமாக வச்சுருக்கா அது வந்து குரநாராயண ஜீயர்னு ஒரு ஆச்சாரியன் பராசர பட்டருக்கு சிஷ்யராக இருந்தவர் பிற்காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போக சக்கரத்தாழ்வாரை பற்றி நூறுக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் சாதிச்சார் சத அப்படின்னாலே நூறு சதகம் நூரை கொண்ட கிரந்தம் சுதர்சன சதகம் நூரை கொண்ட கிரந்தம் சுதர்சனை பற்றி சொல்கிறது சுதர்சன சதகம் பல சுதர்சன ஹோமங்களில் விஷயம் தெரிஞ்சவா வந்தால் என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு ஆவருத்தியை அவிசு கொடுக்கும்போதும் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு கொடுப்பா அந்த மாதிரி மரபு உண்டு எதுக்கு சொல்ல வந்தால் இந்த சுதர்சன சதகம் ஆச்சரியமான கிரந்தம் நல்ல சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ஆனால் தெரியுமா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் தலையாற்றுறேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருக்குதுன்னு தெரியுது அதில் என்ன ஸ்லோகம் இருக்குங்கிறது தெரியறது சொல்லலை சுதர்சன சதகம்னு ஒன்று இருக்குன்னு தெரியறதே பத்து பேருக்கு தான் தெரியும் ஆனால் சஹசிரநாமம்னு சொன்னால் எத்தனை பேர் இப்போ தலையாட்டுவேள் எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும் ஏன்னு சொன்னால் அது அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் நம்ம பெரியவாள்லாம் எழுதி வைக்கணுங்கிறது இல்லை பார்த்துன்றிருக்கிறத நம்ம பண்ணாலே போகும் ஆண்டாள் மேலையா செய்வனகள் வேண்டுவென கேட்டியேல் நம்ம பெரியவா பண்ணுறத பார்த்தாலே போகும்னா மேலே ஒரு வார்த்தை சொன்னால் மேம்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாராரினியேன்னு எங்கள் அப்பா பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் பண்ணது சொன்னதை கேட்டே வளர்ந்தவள் நான்கிறா அதனால் பெரியவா பண்ணுறதை பண்ணுறோம் நமக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை பண்ணுறோம் சஹசிரநாமம்ங்கிறது அப்படி தான் வந்தது ஒன்று ரெண்டாவது ஸ்தோத்திரம்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா இது இவரை பற்றி ஸ்தோத்திரம் அவரை பற்றி ஸ்தோத்திரம்னு சொன்னாலே நம்ம முன்னாடி ஒரு பேர் சேர்த்துக்க வேண்டியதாக இருக்குது இது லக்ஷ்மி ஸ்தோத்திரம்
அப்படின்னு சேர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்தோத்திரம்னு வேணும்னு சொன்னால் நீங்கள் கேட்பேள் யாரை பற்றி சொல்லுங்கோ, அப்போ தான் அந்த புஸ்தகத்தை எடுக்க முடியும்னு. ஆனால் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டேளான்னு கேட்டால் யாரும் எந்த சஹஸ்ரநாமத்தை சொல்கிறேள் கேட்கவே மாட்டா. ஏன்னா பகவத் பாதாள் வழிவகுத்து வச்சுட்டார். பகவத் பஜகோவிந்தத்தில் சாதிக்கிறார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி. அந்த இடத்துல பகவத் பாதாள் கீதைன்னு சொல்லியிருக்கார். கீதையிலேயே நிறைய இருக்கே, பகவான் சொன்ன கீதை, பகவத்கீதை, தேவி கீதை அப்படின்னு ஒன்று உண்டு. அதே சமயத்தில் விஷ்ணு புராணத்தில் யமகீதைன்னு ஒன்று உண்டு. இவ்வளவு கீதை இருக்குது, ஆனால் வெறும்ன கீதைன்னு போட்டிருக்கார். பகவத் பாதாளுடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானகர்த்தா வியாக்கியானம் பண்ணும்போது சொல்கிறார், அந்த இடத்துல பகவத்கீதைன்னு போடணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா கீதையினாலே பகவத்கீதை தான். அதே மாதிரி சொல்கிறார், சஹஸ்ரநாமம்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான்னு விட்டார். அந்த மாதிரி இங்கே வந்திருக்கவா எத்தனையோ பேர் பெரியவா, வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி ஷீலவிருத்தைஹின்னு ராமாயணத்தை எடுக்கிறா. வயசால் ஞானத்தால் தங்களுடைய நடத்தையால் மிகப்பெரியவர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருப்பள். அதாவது நீங்கள்லாம் வழிவகுத்து கொடுத்தது தான் அடியோங்கள் மாதிரி இருக்கவா கடைபிடிக்கணும். அடியேனும் இல்லத்தில் இருக்கும்போது இங்கே கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து சஹஸ்ரநாமத்தை சொல்லி சொல்லி தான் கேட்டிருக்கோம். அதனால் சஹஸ்ரநாமம்ங்கிறது ஒரு புது வார்த்தை கிடையாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு தலைப்பு போட்டிருக்கோம். அந்த சஹஸ்ரநாமத்தின் அர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். முழு அர்த்தத்தையும் முன்னாள் சொல்லிடுவேளா, இது எப்பேற்பட்டவராலையும் சொல்லவே முடியாது. அந்த 1000 நாமத்துக்கு ஒரு நாமத்துக்கு ஒரு ஜென்மா போகாது சுவாமி அப்படின்னா, ஜென்மாக்களாக சொல்ல போகிறேளா அப்படியும் இழுத்துன்னு போயிட்டான். அதி விஸ்தாராத், ரொம்ப விஸ்தாரமாக சொல்லின்னு போயிட்டோம்னு வச்சுங்கோ, சுவாமி இந்த நாமத்தை இப்போ கேட்டேள், அடுத்த ஜென்மத்தை அடுத்த நாமத்தை தெரிந்து கொள்ளலாம்னா அடுத்த ஜென்மம் வேண்டாங்கிறதுக்கு இந்த ஜென்மத்தை முயற்சி எடுக்கிறோம். நான் அடுத்த ஜென்மத்துக்கு வாங்கன்னு சொன்னால் மோட்சம் வேண்டாங்கிற மாதிரி ஆகிடுறதே, அப்படியும் அல்ல. சுருக்கமாகவும் பார்ப்போம், அதே சமயத்தில் ரொம்ப சுருக்கிட்டோம்னு வச்சுங்கோ சாப்பிட்றதும் கடினம். அதனால் வந்து அவதாரிக்கை சொல்லிவிட்டு ஒரு 5-6 நாமங்கள் இந்த 3 நாளில் சொல்லணும்னு ஒரு இச்சை பகவத் சங்கல்பம் எப்படி நடத்தி வைக்கிறாருன்னு பார்க்கலாம். ஒன்றும் ரெண்டாவது, கொஞ்சம் நான் அக்கப்பூர் பேசாமல் இருந்தாலே நடத்தி விடலாம். ரெண்டாவது ஏன் அதுதான் பேசுவேன். மூணாவது இப்படி இருக்குது, பாக்கியை இங்கே தெரிந்து கொள்ளலாம். பகவத் அனுகிரகத்தால் மேலே இந்த இப்போ ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, வாணி மகாலில் தான் சங்கல்பம். இதை இப்படி இன்னொரு வருஷம் சொல்கிற இடத்துலலாம் சொல்லிவிட்டு இப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய கொழா, அது என்னது யூடியூப், யூடியூப்னா என்ன, உங்களுடைய குழா, அந்த உங்கள் குழாயில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மேலே நடக்கிற உபன்யாசங்கள்லாம். ஏன்னா நிறைய பேர் சொல்வேன் இங்கே இப்படி சொல்லியிருக்கேள், நீங்கள் சொல்கிற ஊருக்கெல்லாம் எங்களால் வர முடியுமா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடுறாரு. இப்போல்லாம் நம்ம வைகுண்ட ஏகாதசி கோவிலுக்கே போக வேண்டாம் சுவாமி, காத்தாலும் 3 மணிக்கு எழுந்தபடி கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழிகேசனேன்னு பெருமாள், எப்படி நீ எழுந்துக்கிறியோ அப்படியே பார்த்துப்ட்டு நம்ம காலை நீட்டிண்டு தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி பகவானுக்கு நம் பாதம் சேவை இல்லையா இருக்கும். சுவாமி கம்பர் என்ன சாதிச்சார், உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேனர். அந்த மாதிரி பெருமாள் உலகத்தை ரட்சிப்பவன், பெருமாள் இருப்பது யாரால், பக்தர்களால், பக்தர்களின் பாதத்தை தானே அவர் தாங்கிக் கொள்றார். ஆனால் நேர அவருக்கு நீட்டிண்டு அதே மாதிரி சப்த பிராகார மத்தியே சரசிஜம் குழு வாசமானே விமானே காவேரி மத்திய தேசே என்று ஆச்சரியமான சேஷசயனத்தோடு நாம் கிடக்க பகவான் நமக்காக வந்து சேவை சாதிக்கிறாரோன்னோ. அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி அப்படி இருக்கு, நீங்கள் தாராளமாக இன்டர்நெட்டில் கேட்டுக்கலாம் பின்னாடி சொல்ல போகிற உபன்யாசங்களை எல்லாவற்றையும். அது முன்னாடியே சொல்லியிருந்தா இங்கே வந்திருக்காமல் இருப்போமோன்னோ, போட மாட்டேன் இதை. அதனால தான் இங்கே 3 நாள் வரப்போறேள், இன்னும் 2 நாள் வரக்கூடியதை இன்னும் 4-5 பேர் கூட்டுன்னு வேற வருவாள், உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அர்த்தம் இப்போது மகாபாரதத்தை நம்ம சுருக்கமாக பார்க்கணும். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது ஒரு தனி பிரபந்தமாக நம்ம கொண்டாடினாலும் அது எதுக்குள்ளே இருக்குன்னா மகாபாரதத்துக்குள்ளே. அதனால் வேதங்கள் ரொம்ப வசத்தியானவை, அது கர்மாக்களை பற்றி சொல்லும். கர்மாவை எதுக்கு சொல்லியிருக்குன்னு கேட்டால் நம்ம பெரியவாள்லாம் அவதாரிக்கையில் எடுக்கிறா, இந்த யஜ்ஞத்தை பண்ணால் இது நடக்கும்னு சொன்னால் அவனுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை, பண்ணுறான் நம்பிக்கை வந்துடுது. ஏன்னா பண்ண யஜ்ஞத்தின் பலன் அவன் என்ன நடச்சானோ நடத்தி வைக்கிறது. அதனால் முதல்ல கர்மாவில் மூட்டிடுறது வேதம். அதனால தான் ஞான காண்டத்துக்கு முன்னாடி கர்ம காண்டம்னு பெரியவா வச்சுருக்கா, கர்மாவை முதல்ல செய். இப்போ அதை செஞ்ச உடனே ஒரு நம்பிக்கை வருது, நம்பிக்கை வந்த உடனே ஒரு இச்சை வருமா, இந்த இச்சைக்கு ஜிக்ஞாசான்னு பேர். அதனால் அந்த ஜிக்ஞாசை பிறந்து ஒரு இச்சை பிறந்து நினைப்பானா, ஏன் கர்மாவை பண்ணிட்டோம் எதுக்கு பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கலாமேன்னு ஞானத்தில் முயல்வான். ஒரு குழந்தை ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கெல்லாம் பல் தேய்க்க ஆரம்பிக்கிறது, குழந்தாய் இதற்கு பேர் ப்ரஷ்,
இதற்கு த்விஜச்சந்திர சந்திரிகாம் ஐக்ஷத என்று பெயர். அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை இது அழிக்கும். இப்படிலாம் சொல்கிறேளோ? சொல்லவே மாட்டாள். முதல்ல கர்மாவை கற்றுக் கொடுத்துட்றாள். அதுவே ஏழாம் கிளாஸ் வரும்போது செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்க டீச்சர் சொல்லுவோம், யூ நோ வை யூ ப்ரஷ் யுவர் டீத், பிகாஸ் டு டே அனிஹிலேட் தி ஜெர்ம்ஸ் அப்படிம்போ. அப்படின்னா முதல்ல கர்மா தேய்ச்சுடுறது, ஞானம் ரெண்டாவது வகுப்பில் தான் வருது. அதே மாதிரி யஜ்யம் செய்கின்றான் ஒருவன் கர்மா, அது எதுக்காக பண்ணிருக்கோங்கிற ஞானம் பிற்காலத்தில் வருது, அது ஞான காண்டம் என்கின்ற உபனிஷத். வேதம் வேதாந்தமான உபனிஷத் ரெண்டும் கர்மா ஞானத்தை பற்றி சொல்கிறது. இதை பற்றி சொன்னாலும் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கணும். நமக்கே ஸ்கூலில் என்ன பண்ணுவானா, ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு கொடுத்த உடனே கீழே ஃபார் எக்ஸாம்பிள்னு கொடுப்பா. எப்போவுமே பல பேருக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும், மேலே இருக்க டெஃபினிஷன் புரியாது. அது மாதிரி உபனிஷத் வேதம் மேலே சேர்ந்து இருக்கக்கூடிய டெஃபினிஷன், கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்கிருதத்தில் உதாரணம், அதுதான் இதிகாச புராணங்கள். அதனால தான் பார்த்தேன்னா ராமாயணம் தலைப்பு போடுறேன்னு வச்சுங்கோ, எத்தனை வாட்டி கேட்டிருந்தாலும் மனுஷா வந்துருவா. இதே சாந்தோக்கிய உபனிஷத்தில் சத்வித்யா பிரகரணம்னு போட்டால் முதல்ல இருக்கிறதும் தெரியாது, முதல்ல இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறபடியால் உட்பகுதியும் தெரியாது, வரவா 10 பேர் தான் இருப்பா. அதனால தான் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த டெஃபினிஷனை விட இல்லஸ்ட்ரேஷன்னா புரிகிற மாதிரி வேத வேதாந்தங்களை விட உதாரணமாக இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள் புரியும். நீங்கள் கெமிஸ்ட்ரியிலேயே பாருங்கோ, பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம முதல்ல படிச்சுருவோம். எப்போவுமே லெபார்ட்ரியை வச்சுட்டு யாரும் தியரியை கற்றுலே தரமாட்டா, அது ஒரு பழக்கமாக இப்போ வச்சுக்கல. இப்போ எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதாவது மாற்றம் வந்து கொடுத்தான்னு எனக்கு தெரியல. அடியோங்கள் படித்த வரைக்கும் எப்படி முதல்ல இது இது ரியாக்ட் ஆகி இது வரும் அப்படின்னு சொல்லிவிடுவா. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தேள்னா, பார்த்தேளா இதை வந்து H2S கேஸில் போட்டால் இந்த மாதிரி ஒன்று வருதான் அப்படிங்கிறத நீங்கள் லெபார்ட்ரியில் போய் பண்ணி பார்ப்பேள். அதனால தான் பெரியவாள்லாம் அந்த காலத்தில் இதிகாசங்கள் புராணங்களை பின்னாடி வச்சுண்டா, முதல்ல வேத வேதாந்தங்களை படிப்போம்னு வச்சுண்டா, வேத வேதாந்தங்களை கற்று அதன் சாரமாக அனுபவிப்பா. ஏன் சுவாமி, நம்மளாம் முதல்ல இப்போ ராமாயணம் தானே படிக்கிறோம், இப்போ பிறக்கும் போதே என்ன ரிக்வேதையில், இப்போ பிரகிருதம் அழகிசிங்கர் 46 பட்டம் இருக்கார், ரிக்வேதத்தில் பூர்ணாதிகாரி, அவருக்கு ராமாயணமும் பிற்காலத்தில் வந்தது, அவருக்கு கிட்டிய பாக்யம் ஞானம் நமக்கு கிட்டாதே. பல பேருக்கு நம்ம அபிவாதையை சொல்லுவோம், அபிவாதையில் வந்து லீனியேஜ் சொல்லுவோம் இல்லையா, யாருமே தலைமாட்ட ஆட்ட மாட்டேங்கிறா, இன்னைக்கு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமானே எனக்கு சந்தேகம் வருது, சொல்கிறவளோ இல்லையோ தலையாட்டிவிடுங்க, அப்போ தான் உபன்யாசம் மேலே நகரும். அதனால் அபிவாதையே ஆங்கீரசை படின்னு சொல்லும்போது ஆங்கீரச ஆம்பரீஷ யவனாஸ்வத்ரயாரிஷையே பிரவரான்வித. பிரவரம்னு சொன்னால் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, இப்போ பயாலஜியில் நீங்கள் வந்து ஸ்பீஷீஸ், ஜெண்டர், ஃபைலம் அப்படின்னு எடுப்பேள். இப்போ ஃபைலம் சீலியன்டரேட்டா அப்படின்னு ஒன்று உண்டு, ஃபைலம் அனிலிடா, ஃபைலம் ஆர்த்ரோபோடான் இருக்கும், இது பெரிய பகுதி, அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது தான் ஜெண்டர், அதுக்கும் கீழே வருது தான் ஸ்பீஷீஸ். இப்போது கரப்பாம்பூச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பயாலஜியில் உங்கள் பேரம்பத்தியை கேட்டு பாருங்கோ, அது ஒரு மார்க் கேள்வி கேட்கலன்னா அது சரியாக படிக்கலன்னு கேட்டு பார்த்துருங்கோ. கரப்பாம்பூச்சிக்கு என்ன சொல்லுவா, பெரி பிளானட்டா அமெரிக்கானான்னு பேர் இருக்கு. பெரி பிளானட்டாங்கிறது ஜெண்டர், அமெரிக்கானாங்கிறது ஸ்பீஷீஸ். அந்த பகுதியில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பூனையை பார்த்துட்டு இட் பிலாங்ஸ் டு த கேட் ஃபேமிலின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம மூணு ரிஷிகள் பேரை நான் சொன்னேனே, அங்கீரஸ்னு பேர் அந்த ரிஷிக்கு, ஆங்கீரசன் நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அங்கீரஸுங்கிறது ரிஷி, ஆங்கீரஸுங்கிறது அவருடைய பின்னாடி வந்த குலம், புரியறதா? அத்ரிங்கிறது ரிஷி, ஆத்ரேயாளுங்கிறது அந்த அத்ரி ரிஷியில் வந்த குலம். இப்போ நம்ம ஆத்ரேயம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ கிடாம்பி குரூப்பை சேர்ந்த அப்புறவை பார்த்தேன்னா ஆத்ரேய கோத்திரக்காராளாக தான் இருப்பா. அந்த மாதிரி வாதூல கோத்திரம்னு முதலையாண்டான் அவளுடைய வம்சம், ஹாரீத கோத்திரம்ங்கிறது ஹரித் மகரிஷியுடைய வம்சம். அதனால் நம்ம மூணு ரிஷிகள் சேர்ந்து இந்த ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கா. இப்போ அடியனுடைய பிரவரத்தில் ஆங்கீரச ஆம்பரீஷ யவனாஸ்வத்ரயாரிஷையே பிரவரான்வித, மூன்று ரிஷிகள் சேர்ந்த பிரவரம் பிரவரான்வித. இந்த கோத்திரத்தை சார்ந்த நான், இவர் தான் எங்களுடைய குலத்தின் முன்னோர், ஹரித கோத்ரஹா, நான் கடைப்பிடிப்பது இந்த சூத்திரம். இப்போ பல பேர் அதுக்கு போனேன்னா, உங்கள் காத்துல கொலு உண்டா அப்படின்னு கேட்பா, உங்கள் காத்துல கொலு வச்சா ஆகியே வராதுன்றுவா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேளா சுவாமி, சஹஸ்ரநாமம் படித்தாலே எங்கள் காத்துல ஏதாவது சண்டைன்றுருவா. படிக்காததுக்கு இது காரணம், சஹஸ்ரநாமம் படித்து சண்டை வருமோ? அதனால் வந்து சொல்கிறது வழக்கமோ. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் பெரியவா பண்ணதுமோ சுலபமாக என்ன சொல்லிடலாம், எங்கள் பெரியவா பண்ணலேன்னு சொல்லிடலாம். பண்ணாத்துக்கு அது காரணம் வச்சுக்கலாமா, என்ன அவள் வந்தால் திருப்பி சொல்ல போகிறா, அதனால் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில் நம்ம சொல்லிடலாம். அப்படின்னா சில ரூல்ஸ் நம்ம பெரியவா கடைப்பிடிக்கிறா இல்லையா, அதுக்கு சூத்திரம்னு பேர்.
அந்த சூத்ராதிகாரி பொதுவாக ரெண்டு பேராக இருப்பா. பெரும்பாலும் மக்கள் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்தவாளாக இருப்பா. சிலர் போதாயனம், ரொம்ப சிலர் காத்தியாயன கோத்திரம். அதனால் வந்து சொல்லும்போது ஆபஸ்தம்ப சூத்ரஹா, இந்த சூத்திரத்தை செய்பவனான நான், ஆபஸ்தம்ப சூத்ரஹா, இந்த வேதத்தை கற்றவனாக இருக்க வேண்டிய நான், அப்படி போட்டுக்கணும். யஜுஷாகாத்யாயி சாக்கையை சொல்லிவிட்டு, யஜுஷாகாத்யாயி இத்தனாவது சர்மா நாமாகம் அஸ்மி போஹோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் நம்ம அபிவாதையே, இன்ட்ரொடக்ஷன். இப்போலாம் காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட்டு இயரில் கேட்பா, கிவ் மீ யுவர் இன்ட்ரோ அப்படின்னு அந்த ராகிங் நடக்கும் ஃபோர்த் இயரில், கிவ் மீ யுவர் இன்ட்ரோன்னு எங்கள் பிள்ளைங்கள்லாம் கேட்பா. அப்போ இன்ட்ரோ சொல்லும்போது நம்ம தவிப்போம், என்ன பண்ணிடலாம், நேர அபிவாதையே ஆங்கிலஸ் அவர் ஓடிபடுவார். அதனால் அவருக்கு ஒன்றும் புரியாது நம்ம சொல்கிறது, ஏதோ நம்மளை ஏதோ கண்ணாபின்னு பேசுகிறார் தெரியாத மொழியிலன்னு சொல்லிட்டு ஓடிபடுவார். அதனால் இந்த அபிவாதையேங்கிறது இன்ட்ரோ. எதுக்கு சொல்ல வந்தேன், இதில் வேதம்ங்கிறது தெரியுது. யஜுஷாக்கா அத்தியாயி, சாமஷாக்கா அத்தியாயி பெருமையாக சொல்லிக்கிறோம். சில பேர் சொல்லுவா, தெரியுமோ நான் சாம வேதம், கிருஷ்ணருடைய பிடிச்ச வேதத்தில் வந்திருக்கேன். வந்திருக்கீர், தெரியறதா அதில் எவ்வளோ ஷாக்க இருக்குன்னே சுவாமிக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் என்ன கிருஷ்ணருடைய வேதத்தில் வந்தேன்னு சொல்கிறதுக்கு பெருமை. அதனால் வந்து வேதம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இந்த வேதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேகம். இப்போ ஒன்றுமேல சாம வேதம்னு இப்போ எடுத்துட்டேன், வேதங்களில் நான் சாமமாக இருக்கிறேன், மாதங்களில் நான் என்னவா இருக்கேன், மார்கழி. அப்படின்னா பாரத் கலாச்சாரம் இந்த வருஷம் மார்கழி மாதத்தில் உபன்யாசம் சொல்கிற வந்துருங்கோ. மாதங்களில் மார்கழின்னு சொல்லியிருக்காரோன்னு அவர் பாட்டோடு வச்சுக்கூடாது, மாதங்களில் மார்கழி, கனிகளில் மாம்பழம்லாம். அதனால் நீங்கள் வந்து விடுவோங்க. அதனால் வந்து சாம வேதம்னு சொல்லியிருக்காரா, சாம வேதத்துக்குன்னு சில உபனிஷத்து இருக்கும். அதில் ஒரு உபனிஷத்துக்கு சாந்தோக்கியம்னு பேர். ஆழ்வார் பெருமாளை வந்து தமிழ் பிரபந்தத்தில் சொல்கிறார், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தாரே கேசட் கேட்டேளா எல்லாரும், ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதும் இல்லாவன் நான் முகந்தன்னோடு உலகோடு உயிர் படைத்தான் எடுத்தாரோன்னு. அது திருவாய்மொழி, இது கோவில் திருவாய்மொழி இங்கே வச்சது. எனக்கு கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் திருமாலூர் சொல்லை பாசுரம், ஒன்னும் தேவும் உலகும் மத்தும் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி பாசுரம். இப்போ வச்சாரோன்னு ஆழ்வார் இடத்துல பெருமாளை ஸ்துதி பண்ணுறார், சந்தோகா அப்படின்னு ஒரு வார்த்தையால் சொல்கிறார். என்னென்னா, சாந்தோகி உபனிஷத்தால் சொல்லப்பட்டவனே. எதுக்கு நான் சொன்னேன், இந்த காலத்தில் நம்ம வந்து இதிகாச புராணங்களாக இருக்கக்கூடிய பாகவதத்தை படிக்கிறோம், ராமாயணத்தை படிக்கிறோம், மகாபாரதத்தை படிக்கிறோம், வேதத்திலேன் வந்திருக்குன்னு தெரியறது. அபிவாதையை சொல்லும்போது வேதத்தை சொல்கிறோம், ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல. அந்த காலத்தில் வேதத்தை படிச்சுட்டு இதிகாசம் படிக்கிறதுனால புரியும் நன்னா, வேதத்தில் சொல்லியிருக்கு. அதாவது சாந்தோகி உபநிஷத்தில் பெருமாள் எப்படி இருக்கார், ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா, தலையிலேந்து கால் வரைக்கும் தகதகான்னு மின்னக்கூடிய கோல்டு. கோல்டு அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, ட்ரஸ்ட் ஹஸ் கம் டு சென்னை அப்படின்னு சொல்கிறாலும் அப்படி கோல்டாக இருக்குது. ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, கோல்டு மீசை பாருங்கள். எல்லாம் பிடி மாடிஃபைட்னு கொடமுளகால மட்டும் வைக்க வேண்டாம், பெருமாளுக்கு மீசையிலேருந்து கோல்டு தான். ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேஷஹா, அவருடைய கேசமும் கோல்டாக இருக்குன்னு வேதம் சொல்கிறது. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேஷஹா சொல்லிட்டு பெருமாளுடைய கண்ணை சொல்கிறது, அதையும் ஹிரண்ய கண்ணுன்னு சொல்லியிருக்கணுமோ, நான் பொன்னை ஒத்த கண்ணுன்னு சொல்லலை. ததா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, அழகான தாமரையை ஒத்த கண்கள். இந்த வார்த்தையால் தான் எம்பெருமானாருக்கும் ராமானுஜருக்கும் அவருடைய ஆச்சாரியரான, வெரி குட், யாதவ பிரகாஷர், ஞாபகம் வச்சுக்கோ அந்த சுவாமி பேர். நீங்கள்லாம் ஏழரிலே இந்த எட்டு எப்படி அனுபவிக்கிறீர்கள், ராமானுஜரை ஃபோட்டோ வரு வரு வருன்னு வறுத்து ஏழரையிலே இந்த எட்டு அனுபவிக்கிறேளோன்னு அது கேட்கறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பேஸ் போட்டுடுறேன். அதனால் யாதவ பிரகாஷர். ஆனால் அதில் சொல்கிறதெல்லாம் இருக்கா இருக்கான்னு கேட்காதீங்கோ, எது குரு பரம்பரையில் இருக்கோ அதுதான் அடியுன்னு சொல்லுவேன். அதனால் நம்ம காண்பிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் அதில் வராது. அதனால் ததா கப்யாசம் புண்டரி, இதெல்லாம் போய் வெள்ளையும் சொல்லிடாதீங்கோ. ததா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, அதனால் பெருமாளுடைய கண்ணு தாமரை மாதிரி இருக்குது. கப்யாசம் அப்படின்னா என்ன எடுக்கிறா, ஆறு அர்த்தங்கள் சொல்கிறா. அந்த ஆறு அர்த்தத்தை தத்துவசாரம், சுவாமி உங்கள் உபன்யாசம் கொஞ்சம் புரியும்னு வந்தோம், ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டே முதல்ல ஒரு 15 நிமிஷம் இப்படி, அப்புறம் எப்போவுமே இருக்கா மாதிரி. அதனால் முதல் 15 நிமிஷம் இப்படி கேட்டுருங்கோ. ஏன்னா முதல் 15 நிமிஷத்தில் கோச்சுன்னு எழுந்துக்க போக மாட்டாங்கிற நம்பிக்கையில் இந்த விஷயத்தை சொல்கிறது. கடைசியில் சொன்னால் எழுந்து போடுவாள். முதல் 15 நிமிஷம் சரி, கொஞ்ச நாள் உட்காந்துட்டு பார்த்துட்டு போகலாம், இன்னும் இந்த மாதிரி தான் போகுமான்னு பார்த்துட்டு போகலாம்னு நினைப்பேடணும். அதனால் கப்யாச அப்படிங்கிற வார்த்தைக்கு தத்வசாரத்தில் நடாதூரம்மாள் ஆறு அர்த்தங்கள் சாதிக்கிறார். முதல் அர்த்தம் குரங்கின் பிற்பகுதி, அதுக்கும் கப்யாசம்னு பேர். இப்போ பெருமாளோட கண்ணை தியானிக்கிறாள், தியானிக்கும் போது குருவாயிரப்பனை கண்ணு எப்படி இருக்குன்னா குரங்கின் பிற்பகுதின்னு சொன்னால் நன்னாவாக இருக்குது, அது அது வர கண்ணு வர எப்படி இருக்கும். அதனால் ஒரு அர்த்தம் கப்யாச பொருந்தாது.
ரெண்டாவது பானுபிம்பம் அப்படிங்கிறார். அந்த சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒளிவட்டம், அதுக்கும் கப்பியாசம்னு பேர். அது ரொம்ப சுடுமோனோ. இப்போது அந்த கல்கி தீபாவளி மலரில் போடுவான், கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு தீபாவளி இரவு மொட்டை மாடிக்கு சென்றான், ஏமா அதோ தெரிகின்ற முழு நிலவை கண்டாயா. தீபாவளி ராத்திரி அன்னைக்கு நிலாவை காமிக்கிறார் இவர். ஏன்னா அவ கடுகடுன்னு இருந்தாலும் சூரியன் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. சந்திரனே இல்லைன்னாலும் அவ சந்திரன் மாதிரி இல்லைனாலும் சந்திரன் மாதிரி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி பகவானுடைய கண்ணு சூரிய பிம்பம் மாதிரி இருக்குன்னு சொன்னா சுட்டு எரிக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டாள் பாடும்போது கூட சூரியனோட நிறுத்தல, சந்திரனையும் சேர்த்து சொன்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு தான் சொன்னா, ஒரே சூரியனோட நிறுத்தல. அதனால ரெண்டாவது அர்த்தமும் தகாது. மூணாவது ஊதி போன கண்ணு அர்த்தம், கப்பியாசம்னா ஊதி போனதுன்னு அர்த்தம். இப்போ ஊதி போனதுன்னா பிறவே சொல்றா, நன்னா இருக்குன்னு சொல்றா, ப்ளோன் இப்போ தர் ஹீஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா நன்னா சொல்லியிருக்காருன்னு அர்த்தம், குண்டா இருக்காருன்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். பெருமாளுடைய கண்ணு வீங்கி போயிருக்கா? அதுவும் இல்லை. அதனால முதல் மூணு அர்த்தம் குரங்கின் பிற்பகுதி, அடுத்த அர்த்தமான பானுபிம்பம் சூரியனின் அந்த ரேகை, மூணாவது ஊதி போயிருக்கு அந்த அர்த்தமும் கப்பியாசக்கு தகாது. அடுத்த மூணு அர்த்தங்கள் என்ன? கீழே தண்ணீரோடு தண்ணீரை பற்றாசாக கொண்டிருக்கக்கூடிய தாமரையை ஒத்த கண்ணு, பொருந்துமே. ரெண்டாவது தண்ணீரிலிருந்து நாளம் தண்டா இருக்கக்கூடிய ஸ்டாக், அதுக்கும் கப்பியாசம்னு பேரு, தகுமே. மூணாவது கம் பிபதி இதி கபிகி, கம்னா தண்ணி, ஹிந்தி கம் வச்சுக்காதீங்க, ஹிந்தியில கம் அப்படின்னா குறைச்சல்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கேக்கு மேல ஒரு புள்ளி வச்சேன்னா அந்த கம், கம்னா தண்ணீர். கம் பிபதி, எது தண்ணீரை குடிக்கின்றதோ பருகுகின்றதோ அதற்கு கபிகின்னு பேரு, சூரியனுக்கு கபிகின்னு பேரு. தண்ணீரை பருகும் சூரியன் கபிகி, சூரியனின் கிரணங்கள் பட்டு தடாக சம்பந்தத்துடன் எந்த தாமரை மலர்கின்றதோ அதற்கு கப்பியாசன்னு பேர். அதனால ஆறாவது அர்த்தத்தை வச்சுண்டாராம் எம்பெருமானார். இப்ப சாந்தோக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு? பெருமாளுடைய கண்ணு தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு. ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, இது சாந்தோக்கியத்துல இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. இது எப்படி தெரியும்னு கேட்டா, உடனே வாங்க ராமாயணத்துக்கு. ராமாயணத்துல ராம கமல பத்ராட்சா, ராமன் தாமரை கண்ணன்னு சொல்லியிருக்கா. ஷூர்பனகா ராமர் கிட்ட வரா, ராமரை பார்த்து சொல்றா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைங்கிறா. ராமர் சொன்னதுக்கு எனக்கு வேற கல்யாணம் ஆயிருக்குமா, அதனால எனக்கு என்னென்ன ஆகும் பாருங்கோ பண்ணிக்கிறேன்னா. அவர் நேதர் சொன்னார், லக்ஷ்மணன் கிட்ட போனார், லக்ஷ்மணன் கிட்ட போனா அவரும் மாட்டேன்னு விட்டார். திரும்பி பார்த்தா சீதை வந்தா, அவ மூக்கு அவளை கொல்ல போனா இவ மூக்கு காது அறுத்து கொடுத்துட்டா. மூக்கு காது அருந்து அவ என்ன மாதிரி கொஞ்சம் சுமாராவதாக இருப்போம், அதில் வேற மூக்கு காது வேற அறுத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, எவ்வளவு சுமாரா இருப்போம். நேர கரதூஷணாதிகள் அவளுடைய அண்ணாக்கள் கிட்ட போய் அழறா. ஜனஸ்தானம்னு ஒரு ஊர், ராவணன் லங்கையை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்கான், அங்கங்கங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கான், அதுதான் ஜனஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல கரதூஷண த்ரிஷிரஸ் அப்படின்னு மூணு ராட்சசாள், அதை தவிர்த்து 14,000 ராட்சசாள் இருக்கா. அந்த இடத்துல போய் அழறா, அண்ணா அப்படின்னு அழறா. ஏற்கனவே கொஞ்சம் குரல் சுமார், இல்லை வேற மூக்கு காது வேற போயிடுதா, கேட்கவே வேண்டாம் அண்ணா. அப்போ அந்த அண்ணா சொல்றா, என் அழகான இந்த தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அப்படின்னு அவர் கேட்டுட்டு அவர் சொல்றார், ராமர். அவர் சொல்லணும் ஒன்றும், அந்த படுபாவி ராமன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படி சொல்லலை. தருணவும் ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ, ரெண்டு பேர் என்ன இளமை தெரியுமா, என்ன கை என்ன கண்ணு தாமரை மாதிரி, அவா தான் என் மூக்கை அறுத்தான்னா சொல்லுவோமோ. இப்போ நான் ரோட்ல போறேன், ஜிஎன் செட்டி ரோட்ல, நன்னா உபன்யாசம் இருக்கோன்னு சொல்லிட்டு தத்துவம் தத்துவமாக சொல்லி எங்களை அறுத்தேளேன்னு ஒருத்தர் பலார்னு மூஞ்சியில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அஞ்சு விரல் பஞ்சசம்ஸ்காரம்னு பேர் இருக்கு, மூஞ்சியில் பலார்னு ஒன்று கொடுக்குறார். உள்ளே வரேன், என்னென்னா மூஞ்சியில் இப்படி ஆயிருக்கே என்ன முத்ரை அப்படின்னு கேட்டால், அழகாக ஒருத்தர் வந்தார் பலார்னு அரிச்சார், என்ன அழகாக அடிச்சார் தெரியுமோன்னு சொல்லுவேனோ. இப்போ வராத சஹஸ்ரநாமம் அப்போ தான் வரும். அவர் சஹஸ்ரநாமம் வரும் பாருங்கோ, அதுக்கு வியாக்கியானமே பண்ண முடியாத ஒரு சஹஸ்ரநாமம் அப்போ தான் வரும். எதுக்கு சொல்ல வந்தேன், வெய்யும் போது கூட புகழ்வது நம் அரிது, வெய்யும் போது கண்ணாபினான் வார்த்தை வரணும். ஆனால் ஷூர்பனகை ராட்சச ஜாத்தியை சேர்ந்திருந்தவளாயும் மூக்குக்காது அருந்தவளாயும் அந்த சமயத்தில் ராமரை தாமரையை ஒத்த கண் உடையவன் அப்படின்னு சொன்னா, ஏன்னு கேட்டா, சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமஹிங்கிறார் வால்மீகி. ராமருடைய தனித்தன்மை ஸ்பெஷாலிட்டி வாஸ் நாட் டு கெட் laurels from his well-wishers. Dasharatharo kousalayo en kolandai en kanmaniye thalelo raghavane thalelo manubugal kousalaitan manivayir vaithavane na ava paadrathu periya vishayam illaya. Tarai mandodari shurpanakha ivallam avana pugaraale shatruk
மக்களின் வாயினால் புகழப்பட்ட ராமனுக்கு பெருமைங்கிறா. சத்ரோஹோ பிரக்யாத வீரியசியங்கிறா. அதனால அவ சொல்லும் போது கூட என்ன சொல்றா, ராமருக்கு தாமரைய ஒத்த கண்ணுங்கிறா. இருக்கா? இப்ப பாருங்கோ, வேதம் என்ன சொல்லிட்டு, பெருமாளுக்கு தாமரைய ஒத்த கண். அதை சொல்லும் போது கப்பியாசங்கிற அர்த்தம் சொல்லும் போது யாருக்கும் இப்ப இந்த ஆறு அர்த்தம் சட்டு ஞாபகம் இருக்காது. இதே சூர்பனக சம்பவம் சொன்ன ஞாபகம் வருது இல்லையா? காரணம் என்ன, வேத வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட கருத்து இதிகாச புராணங்களால் விவரிக்கப்படும் என்பது ஒரு கருத்து. ரெண்டாவது புண்டரீகாட்சன் ஒரு அர்த்தம் சொன்னேன், பெருமாளுக்கு தாமரை கண்ணுன்னு சஹசிரநாமத்திலே வரும். பத்மநாபோ, அடுத்த வார்த்தை அரவிந்தாட்சா தாமரைய கண்ணன் அப்படின்னு வருது பாருங்க. அதனால சஹசிரநாமத்தில் வருது. இதே நீங்க வந்து மகாபாரதத்தை பார்க்கணும். மகாபாரதத்துல கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது நடக்கிறார். அந்த காலத்துல தூதுங்கிறது இழிச்செயல் இல்லையா, ஒரு 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 மெசஞ்சரா போறதுங்கிறது ரொம்ப இழிச்செயல். அந்த காலத்துல நாய ஓலை கட்டி விடுவாளாம், கழுத்துல வந்து ஓலை மாதிரி கட்டிட்டோ அதுல சந்தேஷம் எழுதி அனுப்புவாளாம், அது நாக்க தொங்க போட்டுன்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகும். அந்த காலத்து நாய்க்கள், இந்த காலத்து நாய்க்கு பண்ண புண்ணியமா அது, வீட்டில் என்ன சௌகரியமா இருக்கு. இந்த சேத்துவில் நீங்க போய் ஸ்நானம் பண்ணும்போது அவர் அரை மணி நேரம் சங்கல்பம் பண்ணி வைப்பார், வீட்டில் பட்சிகளும் நாய்களும் வளர்ப்பதினால் என்ன பாவம் வருமோ சேது ஸ்நானத்தால் அது போகும்பர். அப்ப என்ன தெரியும், சேது ஸ்நானத்தால் போகும்னு தெரியாதுன்னு இல்லை, நாயை வச்சுட்டதுனால பாவம்ங்கிறது முதல்ல தெரியும். எதுக்கு சொல்ல வந்த, நாயை வந்து இந்த தூதுக்காக அனுப்புவா. கிருஷ்ணர் பஞ்சவருக்காக சொன்னானாம், நான் தூது நடக்கிறேன்னாராம், கழுத்துல ஓலையை கட்டிண்டு நடந்தானாம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் ஏதாவது சம்திங் கொடுத்து திருத்தலாமே நினைச்சார். சம்திங்னா தெரியறதோனோ, இது பெஞ்சு கீழே இடம் இல்லை, இன்னைக்கு இல்லாட்ட கையை விட்டு காமிச்சிருப்பேன். அதனால வந்து அந்த சம்திங் கொடுத்து திருத்தலாம்னு திருத்ராஷ்டன் என்ன பண்ணாலும் மாடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் வச்சிருக்கான். கிருஷ்ணர் அதற்கெல்லாம் மசியவரா, பஞ்சவரை பலவகையில் காத்தார் வந்தாருங்கிற தேசிகன், அஞ்சு பேரை காப்பாத்துறதுக்கு எப்படி முயற்சி எடுத்தான் கண்ணன். அந்த கிருஷ்ணரை பார்த்து துரியோதனன் சொல்கிறான், எங்காத்துக்கு வா, இல்லை புது சாமானாக வாங்கி வச்சிருக்கோம், நீ வா அப்படிங்கிறான். கிருஷ்ணர் மாட்டேன்னர். பீஷ்மர் இருக்காரு அவராத்துக்கு போ, மாட்டேன். துரோணர், மாட்டேன். யாராத்துக்கு போக போற, எங்க தங்க போற, இந்த குடிசில் ஒன்று இருக்கே விதுரனுடைய குடிசில், அங்கே போக போகிறேன். அப்போ வெய்யரான் துரியோதன் கிருஷ்ணரை பார்த்து, பீஷ்ம துரோணா விரதிக்ரம்ய மாம்ஸ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச துக்தம் ரிஷபபோஜனம், என் வீட்டை விட்டாய், பீஷ்ம துரோணாதிகளின் வீட்டை விட்டாய், எங்கள் இல்லங்களுக்கு வராமல் அவமதித்தாய். சுவாமி பொலிட்டிக்கல் ரேலி மாதிரி பேசுகிறேள், அப்படி பேசினாதான் உங்களுக்கு தமிழில் கொஞ்சம் பற்று இருக்குன்னு எனக்கு தெரியுமோன்னு, அப்படி கொஞ்சம் வசதிக்கு தீ பேசாம. அதனால் சொல்லிவிட்டு சொல்கிறான் துரியோதனன், என் வீட்டுக்கு வராமல் ஏழை வீட்டுக்கு போனாயே தாமரை கண்ணாங்கிறான். பார்த்தாடா வெய்யும் போது கூட தாமரை கண்ணா, கிமர்த்தம் புண்டரீகாட்ச சூர்பனக்கை அவ மூக்கு காது அருந்ததற்கு காரணம் சொல்லும் போதும் புண்டரீகாட்சங்கிறா, இங்கேயும் புண்டரீகாட்சங்கிறா. அதனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே விவரிக்கப்பட்டது. இருக்கட்டும் சுவாமி, இப்பேற்பட்ட வார்த்தை தெரிஞ்சுடுத்துங்கிறேள், இதிகாச புராணங்கள் அவ்வளோ விவரமாக தெரியறதுங்கிறேள். அந்த இதிகாச புராணங்கள்னு ரெண்டு கோஷ்டி இருக்கே, அதில் எதை வரிப்பது? அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத் விபேத் அல்பஸ்ருதாத் வேதாத் மாமயம் பிரஹரிஷதி. வேதங்களுக்கு பயம் வந்துடுத்தான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அர்த்தத்தை இவங்க தப்பாக புரிஞ்சுக்க போகிறானேன்னு இதிகாச புராணங்களை கொடுத்துடுத்தான். வேதமே வேதம் ப்ரொடியூஸ் இதிகாச புராணம், இதிகாச புராணங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இதிகாசங்கள் ரெண்டு, ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், மற்றொன்று ஸ்ரீ மகாபாரதம். ராமானுஜரை பற்றி சொல்லும்போது ஏழலேருந்து எட்டுன்னு, மகாபாரதம்னு சொன்னால் நீங்கள் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை என்ன அழகாக பார்ப்பேள். அதனால் அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சத்தியமாக என்கிட்ட கேட்காதீங்கோ. மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கருத்து ஒன்றும் காண்பிக்கப்பட கருத்து வேறா இருக்கலாம், நமக்கு தெரியலை. அதனால் வந்து இப்போ ரெண்டு இருக்குது, ராமாயணம் மகாபாரதம். அடுத்தது புராணங்கள் அநேகம், விஷ்ணு புராணம், வராக புராணம், பத்ம புராணம், பாகவத புராணம், கருட புராணம், இவ்வளோ இருக்கு. ஆனால் இதிகாச புராணங்களில் ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்து கொடுத்தானே, இதிகாசத்தை தான் நம்ம மேலே வைக்கணும். இப்போ பாகவதத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, எது சுவாமி சத்தியம்? பாகவதத்தில் பெருமாள் தான் மந்தரமலையை எடுத்துன்னு வரத்துக்கு 10 நிமிஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு, இதே நம் ராமாயணத்தில் 9 நிமிஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. எது சத்தியம்? ராமாயணம் தான் சத்தியம். அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் வரும்போது ராமாயணத்தை எடுத்துக்கணும், கான்ஃப்ளிக்ட் வராத இடத்துல புராணங்களை எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி உண்டா சுவாமின்னு கேட்டால், யூ கேன் சூஸ். அதில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ இது லிஸ்ட்டு போடும்போதோ நீங்கள் கேட்பேள், எதுக்கு ப்ரையாரிட்டி முது கொடுக்க? மேத்தமேட்டிக்ஸில் டிஃப்ரென்சியேஷன் இன்டெக்ரேஷன் பண்ணும்போது ஐ லேட்டுன்னு ஒரு ப்ரின்சிபல் வரும்.
இன்வர்ஸ் லாக்ரிதமிக் அல்ஜிப்ரைக் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பொனென்ஷியல்னு இந்த அஞ்சும் ஒன்றா சேர்ந்து வந்துவிட்டானே இன்வர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ராமினன்ஸ் கொடுக்கணும்னு மேத்ஸ் சொல்லும். அதே தான் இந்த இடத்துல. அதனால தான் புராண இதிகாசாபியாம்னு வேதம் எடுக்கலை, இதிகாச புராணாபியாம். எது முதல்ல வந்திருக்கோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுன்னு கொடுத்தோம். அதனால தான் வேதத்தை முடிக்கும்போது நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு பெருமாளுடைய மூணு நாமங்கள் சொல்கிறோம். நாராயண வாசுதேவ விஷ்ணு. நாராயணனுக்குரிய மந்திரம் அஷ்டாட்சரம், வாசுதேவ மந்திரம் துவாதசாட்சரி, அதே மாதிரி விஷ்ணு மந்திரம் இருக்குது. மூணு மந்திரங்கள் இருக்குது மூணு நாமங்களுக்கு. இந்த மூணுத்தில் எது சிறந்ததுன்னு கேட்டார் பிள்ளலோகாச்சாரியா. சொன்னார் முதல்ல எது வந்திருக்கோ அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு விட்டார். சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம். அந்த மாதிரி இதிகாச புராணங்களில் போட்டி வரும்போது இதிகாசம், இதிகாசங்கள் ரெண்டு, ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் ரொம்ப ஃபோக்கஸ்டு. ராமர் ராமாயணம் எதை பற்றி சொல்லும், ராமரை பற்றி சொல்லும், சீதையை பற்றி சொல்லும், வேணா லக்ஷ்மண சத்ருகுணாவை பற்றி சொல்லும், அதே சமயத்தில் ஹனுமாரை பற்றி சொல்லும், அதோடு நிறுத்திக்கும். மகாபாரதத்தை சங்கல்பம் பண்ணிக்கணும்னு ஆரம்பித்தார் வேதவியாசர், கிருஷ்ணரை பற்றி சொல்லுவேன்னு ஆரம்பித்தார். அது மாட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. ஒருத்தர் கேட்டார் நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லாமல் போகுமா, எப்படி உபன்யாசம் செல்வது போல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும்னு ஆரம்பிச்சு என் கண்ட்ரோலுக்கு இல்லாமல் எங்கெங்கயோ போகிறது பாருங்கோ அந்த மாதிரி போயிடுத்தான். அப்படி ஆரம்பித்து கங்கையின் கதை சந்தனுவின் கதை அது இது இது பண்ணி கிருஷ்ணரை பற்றியும் சொல்லித்து. ஆனால் மகாபாரதத்துக்கு ஒரு பிராச்சீனமான ஒரு வச்சனம் சொல்லுவா, பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லுவா. அஞ்சாவது வேதம்னு ஒன்று இருந்துட்டானே அது ஸ்ரீ மகாபாரதம் தானா. அஞ்சாவது வேதம்னு கொண்டாடப்படுகின்ற மகாபாரதத்தில் அஞ்சு ரத்னங்கள் எடுத்திருக்கா. நாளையிலேருந்து கொஞ்சம் விஷயத்தில் இச்சையுடையவர்கள் ஒரு புஸ்தகத்தையும் ஒரு பேனாவையும் எடுத்துன்னு வந்துருங்கோ. நீங்கள் அப்பப்போ கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது புரிஞ்சது பிடிச்சதை எழுதிட்டேன்னா வீட்டில் போய் உடனே ஃபோன் எடுத்து சொல்லலாம் இதெல்லாம் நான் கற்றுண்டேன். அவருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஞாபகத்துக்காக வந்து சொல்லிவிடுங்க. ஏன் சொன்னேன்னா ஒரு உபன்யாசத்தில் சொல்லக்கூடிய கருத்து கேட்ட உடனே இந்த காதில் விடவே கூடாது. இது இப்போ உட்காந்து படித்து என்ன பிரயோஜனம் சுவாமி அப்படின்னு கேட்டோம் பிரயோஜனம் இல்லையோன்னா. இப்போ படித்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது கேட்டோம் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி வயசாகிடுதே வயசாகலையே படிக்கலாமான்னு நினைக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கிறவா எழுதிக்கணுங்கிறதுல கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவாக இருக்கவா எழுதி பழகுங்கோ. ஆனால் எழுதி பழகுங்கோன்னு சுலபமாக சொல்லிடுறேன், எழுதுகிற பழக்கம் இப்போ யார்கிட்ட இருக்குது சுவாமி, எழுதுறதே போயிடுதே நமக்கு. இப்போல்லாம் வந்து ஒரு வார்த்தைக்கு ஏகாட்சரம் YOUன்னு போட்டிருந்தோம், இப்போ என்ன போடுறோம், வடகலை திருமன் போட்டுப்படுறோம் யூ ஆகிடுதா. இந்த மாதிரியே போயின்ட்டுருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா எழுதுகிற பழக்கம் போயிடுது. ஒரு ஊர் யூஎஸ்க்கு போகும்போது ஒரு குழந்தை உபன்யாசத்தை கேட்டுட்டு சொல்லிட்டு நீங்கள் எழுத பழகணும் பழகணுங்கிறாள். எனக்கெல்லாம் எழுதுகிற பழக்கமே இல்லை, உங்கள் அப்பாவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவள் அப்பாலாம் இந்தியாவில் படித்தவரை தானே இருப்பார். நோ மை ஃபாதர் ஆல்சோ டசன்ட் நோ. டக்குனதுக்கு ரொம்ப கிளியராக இருந்தது அவள் அப்பாவுக்கு தெரியலேங்கிறது அதுக்கு நல்லா தெரியுது. அதுக்கிட்ட கேட்டேன் எப்படி தெரியலேன்னு சொல்கிறேன். இல்லை நான் ஒரு நாள் லீவ் எடுத்தேன், எங்கள் டீச்சர் சொன்னால் லீவ் லெட்டர் எழுதின்னு அவள் அப்பா எழுதி கொடுப்பாரே. அப்பா கிட்டே போய் கேட்டேன், அப்பா எழுதி கொடுத்துட்டார், போய் டீச்சர்கிட்ட கொடுத்தேன், கண்ணாபின்னான்னு என்ன திட்டுவிட்டா. ஏமா லீவ் லெட்டர் எழுதினதுக்காக திட்டுவா, எடுத்துன்னு போலேனா தானே திட்டுவா. இல்லை எங்கள் அப்பா கூகுளை பார்த்து எழுதினார். இந்த கூகுளில் ஹவு டு ரைட் அ லீவ் லெட்டர்னு போட்டால் அது ஒரு ஃபார்மேட் எடுத்து கொடுக்குறது. அவள் அப்பா அப்படியே ஈ அடித்தான் காப்பின்னு பண்ணிவிட்டார். அதில் வந்து ஆஸ் மை சன் மார்க்குன்னு போட்டிருக்கா. இந்த பிள்ளைக்கு பேர் தேசிகன்னு பேர். மார்க்குக்கு பதிலாக தேசிகன் போடணுமானோ, எழுதுகிற பழக்கம் போனதுனால நமக்கு தெரியாது சுவாமி. அதனால் ஒருவேளை உங்களுக்கு எழுத பழக்கம் இருக்கணும்னு வச்சுட்டேள்னா நாளைக்கு புஸ்தகத்தை எடுத்துன்னு வாங்கோ. எதுக்கு சொல்ல வந்து நிறைய விஷயங்கள் வரும் அதனால தான். இப்போது மகாபாரதத்தில் அஞ்சு ரத்னங்கள். முதல் ரத்னம் அதுதான் ஆச்சரியமாக சொல்லக்கூடிய படக்கூடிய ஆச்சரியமான ஒரு கிரந்தம். யக்ஷ பிரஷ்னம், விதுர நீதி, சனத் சுஜாத்தியம், பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அஞ்சு ரத்னங்களை உட்கொண்டது அஞ்சாவது வேதம்னு கொண்டாடப்படக்கூடிய மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு ரத்னங்களில் ரெண்டு பேர் பேசியிருப்பா. நன்னா பாருங்கோ, மகாபாரதமே எப்படி வந்தது, வைஷம்பாயனர்னு ஒரு ரிஷி, ஜனமேஜயன் ஒரு ராஜா, ஜனமேஜயன் பரீட்சித்தினுடைய பிள்ளை, அர்ஜுனனுடைய பேரன், அவன்தான் அபிமன்யுவினுடைய பேரன், அவன்தானும் இருந்தான் ஜனமேஜயன். ஜனமேஜயனுடைய ராஜசபைக்கு சென்று அந்த வைஷம்பாயனர் மகாபாரதத்தை சொல்றார். அவன் கேள்வி கேட்பான், இவர் பதில் சொல்லுவார், அவன் கேள்வி கேட்பான், இவர் பதில் சொல்லுவார். இவா ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு வந்ததுதான் ஆச்சரியமான ஒரு கிரந்தம் மகாபாரதம். அந்த மகாபாரதத்துல யக்ஷன் கேள்வி கேட்கறது, பதில் சொல்ல வேண்டியது யுதிஷ்டிரன். அதற்கு யக்ஷ பிரஷ்னம்னு பேர். ஒரு இடத்துல நல்லா பாருங்கோ, கேள்வி கேட்பவர் ஒருத்தர் இருப்பார், பதில் சொல்றவர் ஒருத்தர் இருப்பார். பதிலுக்கு தான் எப்பவுமே பிராதான்யம் ஜாஸ்தி. இப்போ கேள்வி கேட்டவன் அர்ஜுனன், சொன்னவர் பதில் யாரு,
நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன்னா உபன்யாசத்தினுடைய பை ப்ராடக்டாக இருக்கக்கூடிய பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ இருக்காது. இங்கே பதில் சொல்லிகிட்டே வந்தேன்னா சொன்னது யாரு? கண்ணன். சொன்ன பதில், கண்ணனுடைய பதிலுக்கு பேர் என்ன? அர்ஜுனன் கேள்வி கேட்க கிருஷ்ணர் பதில் சொன்னார், அந்த கேள்வி பதிலுக்கு பேர் என்ன? பகவத்கீதைன்னு பேர். யுதிஷ்டிரன் கேள்வி கேட்டான், பீஷ்மாச்சாரியர் பதில் சொன்னார், பதிலுக்கு பேர் என்ன? விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்போ நன்னா பாருங்கோ, யக்ஷன் கேள்வி கேட்டு யுதிஷ்டிரர் பதில் சொல்லும்போது பேர் என்ன வந்திருக்கணும்? யுதிஷ்டிர உத்தரம்னு பேர் வந்திருக்கணும். ஆனால் பேர் வந்துடுத்து யக்ஷ பிரஷ்னம். ஏன்னா இந்த ஒரு கட்டத்தில் மட்டும் பெரியவா எடுக்கிறா. பதில் சொன்னதை விட அதன் கேள்வி கேட்டது ரொம்ப அழகாக கேட்டுவிட்டானா, கேள்வி கேட்கறதுலேயே சாமர்த்தியம் இருக்குங்கிறா. அதனால தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா. ஆச்சு. விதுரநீதி, திருத்ராஷ்டன் கேள்வி கேட்டு விதுரன் பதில் சொன்னான், யக்ஷன் கேள்வி கேட்டு யுதிஷ்டிரன் பதில் சொன்னான் யக்ஷ பிரஷ்னம், திருத்ராஷ்டன் கேள்வி கேட்டு சனத்சுஜாதர் பதில் சொன்னார் சனத்சுஜாத்தியம். அதே மாதிரி அர்ஜுனன் கேள்வி கேட்டு கண்ணன் பதில் சொன்னது கீதை. இந்த ரெண்டு பாருங்கோ, பகவத்கீதை யுத்தத்தின் முதல் நாள் நடக்கிறது. யுத்தம் முடிஞ்சு எல்லா பாண்டவர்களும் தான் சுகமாக இருக்கும்போது அம்பு படுக்கைக்கு மறுபடியும் போயிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் வருது. எப்போவுமே கடைசியில் மிஞ்சிருக்கிறது தான் வசதி. இங்கே ராமாயணத்தில் பாருங்கோ, பாயசம் வந்தது, அந்த பாத்திரத்தில் வந்த உடனே அந்த பாயசத்தில் இருக்கிற பாதி பகுதியை கௌசல்யைக்கு கொடுத்தான் தசரதன். மிஞ்சிருக்கிறது பாதி, அந்த பாதியில் பாதியை அதாவது 25% சுமித்திரையிடம் கொடுத்தான். மிஞ்சிருக்கிறது இன்னொரு 25%, அதில் பாதியான 12.5% கைகேயிட்ட கொடுத்தான். கைகேயி ரொம்ப டயட் கான்ஷியஸ், அவ்வளோ இவ்வளோதான் இவ்வளோதான் சாப்பிடணும்னா அவ்வளோதான் சாப்பிடணும். நீங்கள் வரவேட்டு போட்டு இல்லை இல்லை போகிற போகிற அவ்வளோ அரை மணி நேரத்தில் ஒரு இல்லை டாக்டர் சொல்லியிருக்கார் அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அது ஒரேடியாக சாப்பிட்றது தேவையில்லையோனோ, அதனால் இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தால் எங்கள் உபன்யாசம் கேட்க எங்கள் உபன்யாசம் சொல்ல. அதனால் வந்து 12.5% கைகேயிட்ட கொடுத்தார். மிஞ்சிருக்கு 12.5%. இதை கௌசல்யக்கிட்ட கொடுத்தா கைகேயி கோச்சுப்போம், கைகேயிக்கிட்ட கொடுத்துட்டா லீகல் ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா கௌசல்யக்கு போகலைன்னு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கௌசலை தான் வாழ்த்த ரேஷன் புக்கு, ரேஷன் கார்டு இல்லை சுவாமி ரேஷன் புக்கு, ஃபஸ்ட்டு கௌசலை இருக்கா அவளுக்கு 5 kg அரிசி, நம்ம ஊரில் இருந்தால் டிவியும் சேர்த்து கிடச்சிட்ருக்கோம். அடுத்தது வரக்கூடிய கைகேயி சுமித்திரைக்கெல்லாம் அது கிடைக்காது. அதனால் பார்த்தார் தசரதர், ரெண்டு பேரும் பொறாமப்படாத ஒருவள் சுமித்திரைன்னு சுமித்திரைக்கு கொடுத்தார். அந்த இடத்துல ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம், அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மகாமதிஹி, உயர்ந்த மதிப்படைத்த தசரத சக்கரவர்த்தி அனுசிந்திய சுமித்ராயை, நன்னா யோசிச்சுட்டு சுமித்திரைக்கிட்ட கொடுத்தாராம். அவள் சண்டை போட்டுப்பாங்கிறதுக்காக இல்லை, ஏன்னா இவா ஒரு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா, கை கௌசலையை ஒரு பிள்ளையை பெற்றெடுப்போம், கைகேயி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்போம், 4 பிள்ளை வரும்னு தசரதருக்கு ஏற்கனவே தெரியும். அது தெரியுமோ உங்களுக்கு? ராமாயணத்தில் முதல்ல ஒரு ஸ்லோகம் பாலகாண்டத்தில் சனத்குமாரர்கள் ரிஷ்யசிருங்கருக்கும் சுமந்திரனுக்கும் சொல்லி வச்சிருக்கார், கவலைப்படாத தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளை பிறக்கும்னு. அதனால் 2 பகுதியை கொடுத்துட்டா 2 பிள்ளை பிறந்துடும். ஆனால் இந்த 2 பிள்ளைக்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு 2 பிள்ளை தேவைன்னு சுமித்திரை கிட்ட கொடுத்தாராம். அதனால் கோசலைக்கு பிறந்த பிள்ளையான ராமனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு லக்ஷ்மணனும், கைகேயிக்கு பிறந்த பரதனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக சுமித்ரையின் இன்னொரு பிள்ளையான சத்ருகுணனை ஈன்றெடுத்தாள். அனுசிந்திய சுமித்ராயே, ஏன்னா பாயசத்தில் கடைசி பகுதி ரொம்ப சிரேஷ்டமா. இந்த போகி பண்டிகைக்கு நம்ம ஆங்கள்லாம் போலி பண்ணுறது வழக்கமானோ, போலி பண்ணும்போது பெரிய குடும்பமாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு போலி தான் கிடைக்கும். முடிக்கும்போது நமக்கு தோணும், ஐயோ முடியறதே முடியறதேன்னு தோணும். அந்த கடைசி பகுதியை வாயில் போட்டுக்கும் போது தான் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு இதில் அபிருச்சி பிறக்கும். எதுக்கு சொல்லணும்னா, கடைசியில் அந்த சாப்பிடக்கூடிய பகுதி 2வது போலியை சாப்பிட்றதுல கூட ருச்சி இருக்காது. எக்கனாமிக்ஸில் சொல்லுவா, அதை லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினாலிட்டின்னு. அந்த மாதிரி 2வது போலி சாப்பிடும்போதுக்கும் சுவை இருக்காது, முதல் போலியில் கடைசி பகுதிக்கு தான் சுவை அதிகம். பாயச கிண்டத்தில் கொடுக்கும்போது கடைசி பகுதி சத்ருகுணனுக்கு தான் ருச்சி அதிகம். அந்த மாதிரி பஞ்சரத்னங்கள், யக்ஷப்பிரஷ்னம், விதுரநீதி, சனத்சுஜாத்திய, பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கடைசியாக வந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தான் ருச்சி அதிகம். அப்பேற்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுக்கு முன்னாடி வந்தது பகவத்கீதை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? பகவத்கீதை தான் பகவானால் சொல்லப்பட்டது. தத்துவங்கள் 3 எடுப்போம், அச்சித்து சித்து ஈஸ்வரன். இந்த வைஷ்ணவ உபன்யாசத்துக்கு போயிட்டாலே இது திருப்பி 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 இதே சொல்லிட்டு இருப்பா. நமக்கு ஒரு சந்தேகம், இதில் எதில் நம்ம சேர்க்கறான்னு தெரியாது. ஈஸ்வர கோஷ்டியில் சேர்க்கறது கஷ்டம் சுவாமி, அது ஒருத்தர் தான் திவ்ய தம்பதி தான். இப்போ அச்சித்து சித்தில் எதில் சேர்ப்பான்னு தெரியாது, ஏன்னா உடம்பு முழுக்க அச்சித்து, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா சித்து,
ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஈஸ்வரனை கடைப்பிடிக்காமல் போயிட்டா இதுவும் அச்சித்துக்கு சமானம்தான். அதனால் முழுக்க நம்ம அச்சித்தா சித்தா நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அச்சித்து சித்து ஈஸ்வர கோஷ்டியில் தத்துவங்கள் மூணில் ஈஸ்வர கோஷ்டிங்கிறது தத்துவம். அதனால் தத்துவமான பகவானால் சொல்லப்பட்டது பகவத்கீதை, ஆனால் தத்துவ தரிசியான பீஷ்மாச்சாரியரால் சொல்லப்பட்டது விஷ்ணு சஹஸ்ரநாமம். தத்துவ தரிசிங்கிறது உண்மை பொருளை அறிபவர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் ராமானுஜ சரித்திரம் இதெல்லாம் கேட்டுக்கோங்க, பார்க்க பார்க்க நீங்கள் அபிருச்சி பிறக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறேன். அதில் என்னென்னா, எம்பெருமானார் ஒரு வாட்டி திருக்குறுங்குடி போனார். திருக்குறுங்குடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள், ஆச்சரியமான திவ்யதேசம். நவத்திருப்பதியில் சேராதது, ஆனால் நவத்திருப்பதியின் அருகே இருப்பது. திருநெல்வேலிக்கு போயிட்டேன்னா நவத்திருப்பதி சேவிச்சுக்கலாம், நாங்குநேரி சேவிச்சுக்கலாம், அதே சமயத்தை திருக்குறுங்குடி சேவிச்சுக்கலாம். திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசம் கீழே இருக்கக்கூடிய பெருமாள் வைஷ்ணவ நம்பி, மேலே இருக்கக்கூடிய பெருமாள் மலைமேல் நம்பி. அதே மாதிரி திருப்பார்க்கடல் நம்பின்னு ஒருத்தர் இருப்பார் கீழே, அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்து, ஆச்சரியமான திவ்யதேசம். நீங்கள் திருக்குறுங்குடி போயிட்டேன்னா மறுபடியும் வரமாட்டேள், ஆனால் மூணு நாள் கேட்டுட்டு போங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி சொன்ன சுவாரஸ்யத்தில் பரவே பக்தி பரவசத்தை இன்றைக்கே கிளம்பிட்டான்னு வச்சுங்க, ஆள் குறைஞ்சி போயிடும். அதனால் அது வேண்டாம். அதனால் திருக்குறுங்குடிக்கு போகலாம். ஆழ்வார் பாடினார், எங்கனேயோ அன்னை நீர்கால் என்னை முனிவத நீர், நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது வென் நெஞ்சமேன்னர். அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சா நம்ம கிளம்பி வந்துடுவோம், ஆனால் வரும்போது ஒன்று விட்டுட்டு வந்துடுவோம். என்ன, மனசை விட்டுட்டு வந்துடுவோமா? கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தென் கருமணியேன்னு ஆழ்வார். கண்ணபுரத்துக்கு மட்டுமா தகும், திருக்குறுங்குடிக்கும் தகும். அந்த திருக்குறுங்குடிங்கிற ஆச்சரியமான திவ்யதேசம், உள்ளே போனேன்னா ஒரு பலகா வச்சிருப்பா கர்ப்பகிரகத்துக்கிட்ட. இப்போ அவ்வளோ தூரம் விடுறதில்லை, ஏன்னா அண்மையில் தான் பாண்டிய நாட்டு யாத்திரை எல்லாரையும் கூட்டின்னு போகும் பார்த்தோம். அவ்வளோ தூரம் விடுறதில்லை, ஒன்று இருக்குது. ஏன்னா நான் இப்போ சொல்லிவிட்டேங்கிறது, பல பேர் பட்டர்கிட்ட போய் சண்டை போடுறோம், அவள் தான் சொல்லார், அவள் தான் சொன்னார், அவளை என்ன போட்டுட்டுறா, நீ எதுக்கு சுவாமி இல்லாதெல்லாம் சொல்லி வச்சு எங்களை போட்டு அவ்வளோ தூரம் விடுறதில்லை. கர்ப்பகிரகத்தில் பெருமாள் பக்கத்தில் ஒரு ஆசனம், அது சாதாரண ஆசனம் அல்ல. ராமானுஜர் விஜய யாத்திரையாக திருக்குறுங்குடி வரார். திருக்குறுங்குடிக்கு வரும்போது பெருமாளை சேவிக்கும் போது யோக நிலையில் ராமானுஜரோட பேசுகிறார் பெருமாள். பெருமாள் சொன்னாராம், நாம் கிருஷ்ணாவதாரம் எடுத்து திருத்தவே முடியல. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதை சொன்னார், 18 அத்தியாயங்கள் சொன்னார், 700 ஸ்லோகம் சொன்னார், 18th அத்தியாயம் வந்தது, 66th ஸ்லோகம் வந்தது. சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ, போன வாட்டி வாணி மஹாலில் கடைசி உபன்யாசம் கிருஷ்ணசர்ம ஸ்லோகம் சொன்னேன். விழுனர் நான் இருக்கேன்னர் அர்ஜுனன் விழுந்தானா, சரி கிருஷ்ணா நீ சொன்னது நல்லா புரிஞ்சுடுத்து சண்டை போடட்டுமான்னு கேட்டான். அத்தனை நாளைக்கு அவன் என்ன பண்ணியிருக்கணும், விழுந்து தண்ட சமர்ப்பித்து அபிவாதையை சொல்லிட்டு மோட்சம் போயிருக்க வேண்டாவோ, போகலை சண்டை போட்டான். பெருமாள் நேர நின்று பகவத்கீதை சொன்னபோது கூட கேட்ட ஒருவன் நல்லவன் நரனின் அவதாரமான அர்ஜுனன் சரணாகதி பண்ணலை. ஆனால் ராமானுஜர் பிறந்து 20-30 வருஷத்துக்குலாம் எல்லாரும் வைஷ்ணவாளா திருந்திட்டாளே, அதை பெருமாள் திருக்குறுங்குடி நம்பிங்கிற பெருமாள் இவர்கிட்ட கேட்டாலாம் ராமானுஜர்கிட்ட, யாம் கிருஷ்ணாவதாரம் எடுத்து செய்ய முடியாததை நீர் ஒரு யதி அவதாரம் எடுத்து செய்து விட்டீரே எப்படின்னு கேட்டாராம். அப்போ எம்பெருமானார் சொன்னாராம், கேட்கும் அடவிலே கேட்டால் யாம் சொல்லும் கிரமத்திலே சொல்லுவோம். நீ கேட்கறது கேள்வி, சொல்ல வேண்டிய பதில் நான், கேள்வி கேட்கறது சிஷ்ய லட்சணம், பதில் சொல்ல வேண்டியது ஆச்சாரிய லட்சணம். நீ நின்றுண்டு கேட்குற, நான் குள்ளமாக இங்கே உட்காந்துருக்கேன், நன்னாவா இருக்கு. கேட்கும் அடவில் கேட்டால் நீ கேட்குற கிரமத்தில் கேளுன்னு பெருமாள் குனிந்து நிற்க, எம்பெருமானார் அந்த ஆசனத்தில் அமர்ந்து உபவீதினம் ஊர்த்வபுண்டரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்ட ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம்யதீனாமென்னு உபதேச முத்ரை. ராமானுஜர் நீங்கள் எந்த ஊருக்கு போய் சேவிங்கோ இப்படி தான் இருப்பார். ஸ்ரீரங்கத்தை வேணால் மூலவர் இப்படி இருப்பார், ஆனால் பொதுவாக உற்சவ விக்கிரகங்கள் இப்படி இருக்கும். திருக்குறுங்குடியில் மட்டும் எம்பெருமானார் உற்சவ விக்கிரகம் இப்படி இருக்கும், ஆச்சாரிய உபதேச முத்திரையோடு இருப்பார். அப்போ பெருமாள் கிட்ட சொல்கிறாராம், என்ன ரகசியம் தெரியுமா, நீ பிறந்து திருத்தாஜ ஜன்மங்கள் யாம் பிறந்து திருந்தினதற்கு காரணம் என்ன தெரியுமோ, நீ பிறந்த என்னன்னு சொன்னேன், வாசுதேவா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா, நான் தான் கடவுள்னு சொன்னேன். இது சொல்கிறது சத்தியமோ அசத்தியமோன்னு எல்லாம் அவநம்பிக்கையில் ஓடி போயிட்டா. நான் பிறந்து என்ன சொன்னேன் தெரியுமோ, நான் தான் கடவுள்னு அந்த கிருஷ்ணர் சொல்கிறாரே அவர் தான் கடவுள் சேவிங்கோன்னே, அதனால் நீ நான் பிறந்து நான் தான் கடவுள்னே ஒத்தரும் நம்பலை, நான் பிறந்து இவர் தான் கடவுள்னே காண்பித்து கொடுத்தமைக்காக உன்னை விழுந்து சேவிச்சா
எதுக்கு சொல்ல வந்தேன், ஆச்சாரிய கிரமம்னு ஒன்று உண்டு, அவருக்கு தத்துவதர்ஷின்னு பேர். தத்துவம் பெருமாள், தத்துவமான பெருமாளை காண்பித்து கொடுப்பவர் தத்துவதர்ஷி. தத்துவமான பெருமாள் சொன்னது பகவத்கீதை, தத்துவதர்ஷியான பீஷ்மாச்சாரியர் சொன்னது விஷ்ணு சஹஸ்நாமம். ரெண்டும் அடுத்தடுத்து வருது, அதுதான் பகவத் பாதாள் கேயம் கீதா நாமசஹஸ்ரம். பகவத்கீதையை சொல்லி விஷ்ணு சஹஸ்நாமத்தை எடுத்தார். ஏன் ரெண்டுத்தையும் சொன்னார்? ரெண்டுத்தையும் சொல்றதுக்கு காரணம் பகவத்கீதைன்னு இருக்குன்னு தெரியும். 700 ஸ்லோகம், யாருக்கு இங்க பகவத்கீதை மனப்பாட்டம்? பை ஹார்ட் 700 சரி, பகவத்கீதை 700 ஸ்லோகம் 18 அத்தியாயம், யாருக்கு பை ஹார்ட்? அவளை விழுந்து சேவிப்பேன் நான். எங்க ஆச்சாரியன் ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி சொல்லுவார், பாருங்க இந்த மாமியை நீங்க விழுந்து சேவிக்கலாம், 700 ஸ்லோகம் பை ஹார்ட். எங்க ஆச்சாரியன் ஸ்ரீவத்சாங்காச்சாரியாருடைய அப்பா, நிலம் இருக்குமா, நிலம் இருக்கும்போது கார்த்தால ஒரு 6:30 எழுந்து கிளம்புவா. கிளம்பும் போது முதல்ல தர்மக்ஷேத்திரேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வயலை சுற்றி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே 700 ஸ்லோகமும் தினமும் சொல்லுவராம் எங்கள் ஆச்சாரியனுடைய திருத்தகப்பனார். இன்னொரு தாத்தாச்சார சுவாமி பற்றி சொல்கிறேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர், 125,000 ஸ்லோகம் மகாபாரதத்தை மனப்பாட்டமாக சொல்லுவார். எங்கள் ஆச்சாரியனுடைய அப்பா 700 ஸ்லோகம் சொல்லுவார். அவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாதவர்கள் நாம். ஸ்லோகத்தை சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல 700 பல பேர் இப்போ 700 அப்படின்னு இப்போ தான் தெரியும், 125,000 தெரியும், இப்படி இருக்கும். இப்போ பகவத்கீதா பெருமாள் சொல்லியிருக்கார், ஆனால் கூட்டத்திலேயே பார்த்தா ஒரு மாமிக்கு 700 தெரியறது. ஆனால் சஹஸ்ரநாமம் பெருமாள் சொல்லலை, பெருமாளை பற்றி பீஷ்மர் சொல்லியிருக்கார். எவ்வளோ பேருக்கு தெரியும்? எல்லாரும் கை தூக்கிட்டாள். ஏன்? ஏன்னா தத்துவமான பகவான் சொன்னதை காட்டிலும் தத்துவதர்ஷியான பீஷ்மாச்சாரியர் சொன்னது தான் வசதி. அதனால் பகவத்கீதைன்னு போட்டிருந்தா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது, விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு போட்டதுனால தான் வந்தது. அப்பேற்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் பிராரம்பம். சுவாமி இப்போதான் ஆரம்பிக்க போகிறாளா? ஆமாம், அதுதான் இந்த உபன்யாசத்தினுடைய பெருமையை பார்த்தேளா. 45 நிமிஷம் எடுத்து இதிலேயே அவதாரிக்கையிலேயே எடுத்து இந்த அவதாரிக்கைக்கு இன்னொரு அவதாரிக்கை வைக்க போகிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொன்னால் நாமத்தின் பெருமைன்னு வந்துடுது பாருங்க. பேர்லேயே விஷ்ணு சஹஸ்ரன்னு முடிக்கல, நாமம்னு முடிச்சுட்டா. ஏன்னா பெருமாளுக்கு 1000 தலைகள் இருக்குதுன்னு சொல்கிறது, 1000 கண்கள் இருக்குதுன்னு சொல்கிறது. எது? புருஷ சூக்தம், சஹஸ்ர சீருசா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்திரபாத் சபூமிம் விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம்னு சொல்கிறது இல்லையா புருஷ சூக்தம். புருஷ சூக்தத்தையாவது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஏன்னா வேதத்தை சொல்ல முடியலேன்னு வச்சுங்கோ, வேதத்தில் எல்லா வேதத்திலையும் இருக்கிறதான் புருஷ சூக்தம். புருஷ சூக்தோட பியூட்டி என்ன தெரியுமோ? வேதேஷு பௌருஷம் சூக்தம், 4 வேதத்திலையும் புருஷ சூக்தம் முழுக்க இருக்கு. அதனால் நீங்கள் எந்த வேதத்துக்கு ஆராளாக இருந்தாலும் புருஷ சூக்தம் சொல்லலாம். அந்த புருஷ சூக்தத்தையாவது தெரிஞ்சுக்கணும். பம்பாயில் நான் இருந்தேன், ஒருத்தர் வந்தார், உபன்யாசத்தில் கேட்டேன் புருஷ சூக்தம் சொல்லணும்னு சொன்னேன், கற்று தரையலான்னார் சுவாமி. ஏதோ வந்திருக்கன்னு சொல்லிட்டு உக்காத்தி வச்சேன். சஹஸ்ர சீரு சா புருஷா வேதத்தில் எப்படின்னா, ஆச்சாரியன் 1 வாட்டி சொன்னால் சிஷ்யன் 2 வாட்டி சொல்லணும். பிரபந்தத்தில் அப்படி இல்லை, தமிழ் பிரபந்தத்தில் 1 வாட்டி சொன்னால் 3 வாட்டி சொல்லணும். என்ன சுவாமி சம்ஸ்கிருதத்துக்கு 2 தமிழுக்கு 3னா? தமிழ் வரமாட்டேங்கிறதே, அதுதானே ப்ராப்ளம். அதனால் தமிழ் வராததுனால தான் 3 வாட்டி, சம்ஸ்கிருதமாக வந்துடும் லா வரமாட்டேங்கிறது தமிழில், அதனால 3 வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் சொன்னேன் சஹஸ்ர சீரு சா புருஷா. அப்போ சிஷ்யன் எப்படி சொன்னேன், சஹசிரி சா புருஷா சஹசிர இப்படி தான் சொல்லுவார். 2 வாட்டி சஹஸ்ர சீரு சா புருஷா சஹஸ்ர சீரு சா புருஷா அவர் சொல்கிறார். நீக்கே மறந்து போயிடுச்சு இப்போ ஸ்வரம் என்னன்னு. ஏன்னா வேதத்தில் ஸ்வரம் முக்கியம், நம்ம ஏதோ கற்று தரோம் பேர் விடின்னு போய் நம்மளே குழம்பிட்டோம்னு வச்சுங்கோ. சொன்னேன் சுவாமி நீர் வேறு யார்கிட்ட கத்தி, எனக்கே தெரிஞ்சது அறக்குறை, இதில் வேறு உமக்கு கற்று எனக்கு தெரிஞ்சு மறந்து போயிடுத்துன்னு வச்சுக்கோ, விட்டுருங்கோன்ட்டேன். எதுக்கு சொல்ல வந்து, அந்த வேதத்தில் சஹஸ்ர சீரிஷ பெருமாளுக்கு 1000 தலைகள் இருக்கிறதா சொல்கிறா. 1000 தலை இருக்குன்னா எவ்வளோ கண் இருக்கணும்? ஒரு திருமுகத்துக்கு 2 கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், 2000 கண். ஆனால் அங்கே எவ்வளோ சொல்கிறா? சஹசிராட்சா 1000 கண்ணுங்கிறா. அப்படின்னா என்ன? நீ சுவாமி ஒரு 1 கண்ணு தான் இருக்கா? நீங்கள் சுந்தரகாண்டம் நிறைய பேர் பாராயண மண் வேளா சுந்தரகாண்டம், அதில் சுந்தரகாண்டத்தில் ஒரு பகுதி வரும், என்னென்னா இந்த ராவணன் வந்து மிரட்டிட்டு போவான், ராட்சசிகளே சீத்தையை மிரட்டி அவளை என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைங்கோன்னு சொல்லுவான். அது பிளேடு கண்ணாயிரம் சைக்கிள் பக்கரி இது கபாலி சோடா பாட்டில் பக்கரி 4 இருக்குங்க. அதை பற்றி விவரிக்கிறார் நம்ம வால்மீகி. சொல்லும்போது சொல்கிறார், ஏகாட்சீம் ஏகக்கரணீம் சே, ஒரு ராட்சசிக்கு 1 கண்ணா, அவளை பார்த்தே சீதை பயந்துருவலாம். அதனால பெருமாள் வந்து பயப்படக்கூடிய அளவுக்காக 1 கண்ணோட இருக்கார்னு கேட்டால், இங்கே 1000 தலை 1000 கண்ணுன்னு சொன்னது 1000த்துக்கு பிரதிநிதி இல்லை, எண்ணவே முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுறதா? இப்போ எண்ணவே முடியாதுன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிடுவார், இல்லைன்னு இல்லை இருக்குது, ஆனால் நீ எண்ண ஆரம்பிச்சானு முடியவே முடியாது. சுவாமி 900 or 1000 இருக்குது, இப்போ ஒரு ரூம் முழுக்க மாம்பழம் போட்டு வச்சுடுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போவே போட்டு வச்சுடலாம். ஏன்னா இப்போல்லாம் நம்ம மாம்பழத்தை
பழமானுன பரிக்கணம்ங்கிறது இல்லையா, அது காயாக இருக்கும் போதே நாம் ஏன்னா அந்த காலத்தில் காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படி சொல்லும்போது காயிலே இனி இப்போ புளிப்பதென்னே கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ணபெருமாளே, காயில் புளிக்கிறது, கனியாக எடுத்துன்னா இனிக்கிறது. ஆனால் இப்போ கனியும் இனிக்க மாட்டேங்கிறது பார்த்தேளா, நல்ல மாம்பழத்தை சாப்பிட்ற அபிருச்சி இருக்கிறவாளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இப்போவே பறித்து வச்சுடுறோம், இப்போவே பறித்து இந்த உள் முழுக்க நம்ம வந்து மாம்பழமாக வாக்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய விடுறோம் எவ்வளோன்னு சொல்லு, 1, 2, 3, 100 நிறைய இருக்குப்பா சொல்கிறதோனோ எண்ண ஆரம்பிக்கிறது, எண்ணணும் ஒரு எண்ணிக்கை சொல்லணும்னு நினைக்கிறது, அதுக்கு தெரிஞ்ச பெரிய நம்பர் 100, அதுக்கு மேலே இருக்குது, என்ன தெரியல 100 இருக்குப்பா, 100 தானே இருக்குது, இல்லைப்பா 100 மாதிரி நிறைய இருக்குது. அதே தான் சஹசிரசா புருஷா சஹசிராட்சா, அவ்வளவு இருக்கான் பெருமாளுக்கு. சொல்கிறார் ஆழ்வார், சொல்கிறார் ஆண்டாள், சொல்கிறா, நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே, நாமம் ஆயிரம் உடையவனேன்னு சொல்கிறா. அப்பேற்பட்ட நாமம் சஹசிர, விஷ்ணுவை பற்றி சஹசிர, எது நாமம். ஏன் நாமத்துக்கு அந்த பெருமைனா, பிள்ளலோகாச்சாரியார் எடுக்கிறார், ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரேன்னு எடுக்கிறார். ஏன்னா அந்த பகடை ஆடுறா இல்லையா, ஆடும்போது என்ன ஆயிடுறது, சூதாட்டம் ஆடும்போது கிருஷ்ணர் வந்து துவாரகையில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து துவாரகையை காப்பாத்தின்னு இருக்கார், ஒரு சல்யன் ஒரு ராஜா கிட்டேந்து காப்பாத்தின்னு இருக்கபடியால் அங்கே போயிட்டார். இவன் இங்கே ஹஸ்தினாபுரத்தில் இருக்கா, அதான் வேடிக்கையாக சொல்லுவா, யுதிஷ்டிரன் ஜெயிச்சிருப்பான், ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டானா, ஆட வேண்டியது யுதிஷ்டிரன், மறுபக்கம் ஆட வேண்டியது துரியோதனன், துரியோதனன் சாமர்த்தியமாக என் மாமா சகுனி ஆடுவான்னு சொன்னானே, யுதிஷ்டிரன் ஒரு நிமிஷம் என் மாமா பிள்ளை கிருஷ்ணன் ஆடுவான்னு சொல்லியிருந்தா நீங்கள் 9:00 to 9:30 வரைக்கும் நீங்கள் வேற இதையாக பார்க்க வேண்டியது தான். மகாபாரதமும் வந்திருக்காது, குருக்ஷேத்திர பூமியும் நடந்திருக்காது, பகவத்கீதையும் கிடச்சிருக்காது, பின்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமம் வராமையும் இருந்திருக்கலாம், நான் வேற ஏதாவது தலைப்பு சொல்லியிருப்பேன். இத்தனையும் வந்ததுக்கு காரணம் என்ன, யுதிஷ்டிரன் பண்ண ஒரு பரம உபகாரம், நான் ஆடுறேன்னு சொன்னா, கிருஷ்ணரை ஆடுற வைக்கிறேன்னு அவர் சொல்லலை, அவனுக்கு இருந்த சாமர்த்தியம் இவனுக்கு இல்லாமல் போயிடுத்தே, ஆட ஆரம்பித்தார்கள். அப்போ கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கார், துவாரம்னா ஓட்டை, துவாரக்கானா ஓட்டைப்பட்டினம், ஹஸ்தினாபுரம்னா யானைப்பட்டினம், யானைப்பட்டினத்துக்கும் ஓட்டைப்பட்டினத்துக்கும் ஒரு புடவை வியாபாரம் நடந்ததிரேங்கிறார் ஒரு ஆச்சாரியன். அதனால் ஹஸ்தினாபுரத்தில் விளையாடின்னு இருக்கா, விளையாடும் போது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நிறையவே அனுபவிச்சிருப்பேள், அதான உடனே அவனை இழந்துடுறா. ஆனால் சூது ஆடணுங்கிறது சாஸ்திரம் தெரியுமோ, சூது ஆடணும்னு சாஸ்திர வாக்கியம் இருக்குது, பிராத்தர் தியூத பிரசங்கேன மத்தியாகனே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன காலோகச்சதி தீமதாம், காலம் எப்படி காலத்தை போக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. கார்த்தால் எழுந்தவுடனே சூதாட்டத்தை பற்றி பேசணுமா, உடனே நீங்கள் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டை பார்க்குறேன்னு சொல்லாதீங்க. கார்த்தால் எழுந்தவுடனே பிராதர் தியூத பிரசங்கேன மத்தியாகனே ஸ்திரீ பிரசங்கத்தகா, மத்தியானம் நன்னா பெண்களை பற்றி ஆராயணுமா, ராத்திரவு சௌரிய பிரசங்கேன ராத்திரியில் திருட்டை பற்றி பேசணுமா. சுவாமி எல்லாரும் இப்போ வாணிமா செக்ரட்டரியை பாப்பா, இவரையா கூட்டேள் உபன்யாசத்துக்கு என்னெல்லாம் பேசுகிற பாருங்கோ, விஷயத்துக்கு வரேன். இதுக்கு பிரஹேலிக்கான்னு பேர், இந்த ஸ்லோகத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பிரஹேலிக்கான பசில்னு அர்த்தம், இதில் மறைச்சி வச்சிருக்கா, பிராதர் தியூத பிரசங்கேன கார்த்தால எழுந்தோன்னு சூதாட்டத்தை பற்றி பேசினா கார்த்தால மகாபாரதத்தை படி, மத்தியாகனே ஸ்திரீ பிரசங்கதா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாளாய் இருக்கின்ற சீதையை பற்றி கூறிய இராமாயணத்தை படி, ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன திருட்டை பற்றி சொல்லக்கூடிய பாகவதத்தை படி, இப்படி காலோ கச்சதி தீமதாம். அதனால் சூதாடணும்னா இந்த சூது ஆடலாம். அதனால் அங்கே சூதாட ஆரம்பித்தா, ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றையும் இழந்து தன்னையும் இழந்து தம்பிகளையும் இழந்து கடைசியில் திரௌபதியை இழந்துடுறான் யுதிஷ்டிரன். இப்போ நேரம் என்ன பண்ணுறான், இவர் சொல்கிறான் நின்றுடுத்த ஆட்டம்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை உனக்கு இன்னொரு சொத்து இருக்கே, திரௌபதியை பணயம் வை அப்படிங்கிறான். திரௌபதியும் பணயம் வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் லாஸ்ட். அப்போது வந்து ஒரு பிரியம்வதன்னு சொல்லிவிட்டு இது ஒரு சிஷ்யன், இதெல்லாம் நீங்கள் வந்து உடனே நாங்கள் பார்த்ததில் இல்லையேன்னு சொல்லாதீங்க, நான் சொல்கிறது மகாபாரத வியாசர் எழுதியிருக்க மகாபாரதத்துலேயும் சொல்கிறேன், டைரக்டர் எழுதுகிற மகாபாரதத்துலேயும் நடிகன் சொல்லலை. அதனால் பிரியம்வதன்னு ஒரு பெரிய அட்டெண்டன்ட், அவனை கூட்டு துரியோதனன் சொல்கிறான், போய் அந்த தாசியை அழைத்து வா போகிறா. அப்போ அவள் ஏகவஸ்திர தாரிணியாக இருக்கா, ஏகவஸ்திர தாரிணின்னா தட் இஸ் த பீரியட் வேர் ஷீ ஹேஸ் பீன் ஸ்பெண்டிங் ஹர் 3 days. அதனால் அந்த 3 days இருக்கிறதுனால ஏகவஸ்திர தாரிணி தனி உள்ள இருக்கா. அப்போ போகும்போது வெளியிலேருந்து அவன் பேசுகிறான், அம்மா உங்களை கூட்டா சபைக்கு எதுக்கு, என்ன கூப்பிடுறா இந்த சமயத்தில், எது கூப்பிடுறா, இல்லை உங்களை இழந்துட்டானா, இனிமேலேருந்து நீங்கள் வந்து துரியோதனனுக்கு தாசியாக வாங்கோ. அப்போ கேள்வி கேட்குறா, ரொம்ப லீகல் பாயிண்ட்டாக கேட்குறா,
அவரை இழந்துட்டு என்னை இழந்தாரா, என்னை இழந்துட்டு அவரை இழந்தாரா? இவன் பாவம் அரியர்ஸில் பாஸ் ஆனவன், இவன் இவ்வளோலாம் டெக்னிக்கலாக கேட்டுவிட்டான். கேட் குவஸ்டின்லாம் கேட்டால் எனக்கு புரியாது. சம் மேங்கோஸ் இங்கே கேட்லலாம் இப்படிலாம் வரும், சம் மேங்கோஸ் ஆர் ஆப்பிள்ஸ், ஆல் மேங்கோஸ் ஆர் நாட் பனானா, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்லாம் கேட்பான். இப்படிலாம் கேட்டுவிட்டா அவனுக்கு புரியல, இல்லை நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே போனால் துஷாசனன் பலான்னு மூஞ்சியில் அரைகிறான் பிரியம்பதனுக்கு. மகாபாரதத்தில் இருக்குது, அவள் கேள்வி கேட்குறான், இவனை வியவசாயம் இல்லாமல் இழுத்துன்னு வர வேண்டிய வேண்டாமோ? அப்போது துரியோதனன் சொல்லான், துஷாசனா நீ போய் இழுத்துன்னு வான். அவள் சொல்கிறா, ஏகவஸ்திர தாரிணியாக இருக்கேன், இந்த சமயத்தில் இழுக்காதே அப்படிங்கிறா. அப்படியும் சொல்லி கேட்காமல் அவள் முடியை பிடிச்சி இழுத்து, அவள் ஏகவஸ்திரத்தையும் பிடிச்சி இழுத்துண்டே வரான். தர 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 தரேன் சபைக்கு, 100 கௌரவாள் நின்றுருக்கா, பத்னிகள் நின்றுருக்கா, எல்லாரும் நின்றுருக்கா, வருங்கோ. இப்போ நம்ம வந்து தில்லியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணியை இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்கிறோம், அதே ஹஸ்தினாபுரம் தான். ஏன்னா ஹஸ்தினாபுரம் தான் இந்திரபிரஸ்தம் தான் தில்லி. பக்கத்தில் இருக்கக்கூடிய துரோணருடைய கிராமம்க்கு தான் குரு கிராமம், குடுகாம்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம குர்காவ்னு சொல்கிறோம் இல்லையா, அது குரு கிராமம், துரோணருடைய ஆசிரமம் இருந்த இடம், அதனால தான் குர்காவ். இங்கே இங்கிலீஷில் எழுதும்போது கூட பாருங்க, GURன்னு தான் போடுவேள், காவ் குரு கிராம், அது குருவினுடைய கிராமம் பக்கத்தில். அதனால் அந்த காலத்திலேயே திரௌபதிக்கு அந்த நிலைமை வந்திருக்குன்னா இந்த இடத்துல அபயமா நிர்பயமா நம்ம கேட்கவே வேண்டாம். அதனால் அந்த பெண்மணி எழுத்துன்னு வரா, அவள் சபையில் நிற்கிறா, கேள்வி கேட்குறா. கேள்வி கேட்கும்போது யாரும் பதில் சொல்கிறதில்ல. அப்போ கடைசியில் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறா, அவ முடியாதுன்னு தடுத்து நிறுத்துறா, தன் முயற்சியை கொடுக்குறா. எப்படி கஜேந்திரனானவன் அந்த முதலையின் வாயில் அகப்பட்டு கஜாக்கர்ஷதே தீரே கிராக ஆக்கர்ஷதே ஜலையன் இருந்தானோ பிடிச்சிக்கிறா, கடைசியில் இழுக்கிறான். இழுக்கும்போது என்ன ஆகுது, பல்லால தாங்குறா. இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் இப்போ நடக்கிறதெல்லாம் எப்படி காமிக்கிறான்னா, திரௌபதியே சொல்கிறா, நீ வந்து இழுத்துக்கோப்பா, இப்படிலாம் எங்கேயாவது ஒரு பெண்மணி சொல்லுவோளோ, கடைசி வரைக்கும் நீங்கள் தாங்க மாட்டேளை போயவனோ, அந்த செயின் பிடுங்க வரான், வந்துட்டான் தெரியுது, கிட்டக்க வந்துட்டான், சரிப்பா நீயும் எடுத்துக்கோன்னு சொல்லுவோமோ, ஆன வரைக்கும் காப்பாற்ற மாட்டோம். அதனால் அவள் காப்பாத்துறா, பல்லால் கடிக்கிறா அந்த ஏகவஸ்திரத்தை, அப்பவும் பிடிச்சி இழுக்கிறான். அப்போது அவளுக்கு மனசில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பெருமாளை நினைக்கணும்னு ஒரு நிமிஷம் ஞாபகத்துக்கு வருதான். தோணணும் இல்லையா அந்த சமயத்தில். இப்போ நம்ம சொல்லுவோம், நம்மளும் நினச்சிருப்போம், ஏன் சுவாமி நல்ல கட்டத்துலேயே நம்ம பெருமாளை நினைக்கிறது இல்லை, இந்த மாதிரி நினைப்போமோ அந்த சமயத்தில், ஐயோ அப்பா யாரெல்லாம் சொல்லப்படாதோ, யாரெல்லாம் கூப்பிடப்படாதோ, அவன் என்ன சொல்லக்கூடாதோ சொல்லுவோம். அந்த சமயத்தில் பெருமாளுடைய ஞாபகம் வந்து அவர் சொன்னாளாம். இதை ஆள வந்தார்கிட்ட ஒரு சிஷ்யர் கேட்டார், எப்படி அவளுக்கு ஞாபகம் வந்தது? பூர்வாச்சாரியாளுடைய அனுகிரகத்தால் வந்ததுன்னு. நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு வச்சுங்கோ, ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவா, உபன்யாசம் முடிச்சோன்னு கிட்டக்க வருவா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன், சொல்லணும்னு வந்தேன். ஏன் மறக்கிறது? ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னா மறக்கிறது? தேவளுக்கு இருக்கோன்னு என்ன கேட்காதீங்க, உபன்யாசத்தில் அடியனுக்கும் மறந்து போயிடும். ஆனால் மறந்து போனது தெரியாமல் அடுத்த விஷயம் சொல்லிவிடுவேண்ணா, அவ்வளோதான், நீங்கள் அது கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோதான், எல்லாருக்கும் மறக்கும் சுவாமி. அதனால் அவளுக்கு ஹரிம் ஸ்மிருத்வா வசிஷ்டர் ஒரு வாட்டி சொல்லி வச்சிருக்காராம், வாம்மா உனக்கு கஷ்ட காலம் வரும்போது ஹரிய ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னதா ஆள வந்தார் சாதிப்பர். ஆனால் ஹரியை நினச்சுண்டாளே அவள், கிருஷ்ணா தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டஹா கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹு திருதசங்க சக்கரஹா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு கை கூப்பினாளே, அந்த பல்லில் இருக்கிற புடவே விடணும், சரணாகதம்னு சொல்றதுக்கு வாயை திறந்து சொல்றதுக்கு விடணும், இத்தனை நாள் மனசுல வச்சுட்டா, வாயை திறக்கணும்னு இந்த காக்கா வாயிலேருந்து வடை விழுந்தது கேள்விப்படுவோமே, அந்த மாதிரி தான் விடணும். விட்ட உடனே பெருமாளை நினைச்சா, இப்போ நினைச்சாளா, இது ஒரு பெரிய கேள்வி. அந்த காலத்தில் பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் கிட்ட ஒரு சிஷ்யன் கேட்டாராம், என்னன்னு கேட்டாராம், ஆத்துக்காரர் 1-5 பேர் இருக்கா, அதுவும் சாதாரண ஆத்துக்காரர் இல்லை, எல்லாம் மல்யுத்த வீராங்கனர்கள் போல் இருக்கக்கூடியவர்கள். நம்மளாம் அப்படியா இருக்கோம், இப்போ ஏதோ 2 பேர் போகிறோம், ஆத்துக்காரி இவர் போகிறார், ஒரு செயினை பிடிச்சி விழுக்கிறான், போய் அவனை ரித்திக் ரோஷன் மாதிரி பிடிங்கோங்கிறா. அவர் ரித்திக் ரோஷன் மாதிரி 2 அடி ஓட்டத்துக்குள்ளே கீழே விழுந்துடுறார். அதனால் இவருக்கு அப்படிலாம் முடியுமோ? முடியாது. அவளுக்கும் 5 பேர், 5 பேரும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, தர்மராஜாவின் அம்சம், வாயுவின் அம்சம், இந்திரனின் அம்சம், அஸ்வினி குமாரர்களின் அம்சம். புடவையை பிடிச்சி இழுக்கிறா, யுதிஷ்டிரா கத்தலாமோனோ, அர்ஜுன் அப்படின்னு கத்தலாமோனோ, ஒன்றுமே அவள் கத்தலை, ஹரின்னு கத்துறா. அவரும் எங்கேயோ இருக்கார், எங்கேயோ துவாரகையில், கிருஷ்ணான்னு கத்துறா, அவர் எங்கேயோ துவாரகையில் இருக்கார், பக்கத்தில் இருக்கவா பேரை கூப்பிடாம, எங்கேயோ இருக்கவா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமேனு இத்த விட்டுட்டு அதை கேட்பாளோன்னு கேட்டா, அப்படி அர்த்தம் இல்லையா? பராசர பட்டர் பதில் சொன்னார்,
பர்த்தாவின் கையை பிடித்து கொண்டு ஒருவள் தான் பந்தையில் நடக்கும்போது கல்லிடரும் அவசரத்திலே அம்மே என்னுமா போலே. இது அந்த காலத்து தமிழ், மெட்ராஸ் தமிழுக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. பர்த்தாவை கைப்பிடித்து கொண்டு, ஹஸ்பண்டை கைப்பிடிச்சுட்டு வாக்கிங் போகிறான். நட்டேஷன் பார்க், எவ்வளோ எவ்வளோ பார்க் இருக்கு, செம்மொழி பூங்கா, தொல்காப்பியம், அகநானூர், புறநானூறுன்னு பக்கம் பக்கமாக திறந்து வச்சுருக்கோம். அது இப்போ சுவாமி ரெண்டு பேரும் ஜோடியாக திவ்ய தம்பதிகளாக கல்யாண உற்சவம் மாதிரி கிளம்பணுமான்னு கேட்டால் வாக்கிங் போயிட்டு ஷார்ட் விட்டு வந்துருவா வெளியே. அதனால் வந்து ரெண்டு பேரும் கைப்பிடிச்சின்னு போகிறா. கைப்பிடிச்சின்னு போகும்போது பத்தினி காலில் இன்றைக்கி ஏதோ என்ன என்ன இது அஷ்டமத்து சனியா ஏழரையா அடுத்து பாருங்க ஏழரை அதுக்குள்ள. அதனால் வந்து ஏதோ ஒன்று கால் அங்கே கல்லாக இருக்குது, அவள் கால் இடிச்சுடுறது. இடித்த உடனே அவள் என்ன கத்தணும், ஆத்துக்கார் பேசு சுரேஷ் கத்துவிழா, பக்கத்தில் சுரேஷ் இருக்கா, சுரேஷ்னு கத்துவிழோ என்னன்னு கத்துவோ, அம்மான்னு தான் கத்துவோ, நம்ம ஊரில் அதுதான் கத்தி ஆகணும். அதனால அம்மான் தானே அவள் கத்துறா. எதுக்கு சொல்ல வந்தேன், கல்லிடறினால் அம்மே என்னுமா போலேன்னு எடுக்கிறார் பராசர பட்டர். இப்போ நான் சொல்கிற பங்கி புரியும் பாருங்க, பர்த்தாவின் கையை பிடித்து கொண்டு ஒருவள் பந்தையில் நடந்தால் கல் இடரும் அவசரத்திலே அம்மே என்னுமா போலே தன் வஸ்திரத்தை அபகரிக்கும் போது ஒருவருக்கு ஐவராயிருப்பினும் தன் தாயான கிருஷ்ணரை அழைத்தாள் திரௌபதின்னு முடிச்சாளாம். சாக்ஷாத் அவ அம்மாவா நினைச்சுருக்குது பெருமாளையா. ஆழ்வார் சொன்னார், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியேன்னா. அதனால் அவ சொன்னாளாம். அப்போ உடனே பிளலோகாச்சாரியர் எடுத்தார், ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. ஆபத்தில் புடவை கொடுத்தது கிருஷ்ணரா கிருஷ்ணருடைய பேரான்னு கேட்டார். கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்தா அவரே புடவை எடுத்துருக்கலாமோ என்னவோ, ஏன்னா அவர் புடவை எடுத்து தான் ராசக்கிரீடைக்கு முன்னாடிலாம் பழக்கம். புடவை கொடுத்தது கிருஷ்ணர் அல்ல, கிருஷ்ணருடைய நாமம். அதனால தான் உபன்யாசத்துக்கு பேர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமம். அதனால கண்ணன் சொன்னது முன்பு பகவத்கீதை, அந்த கண்ணனால் விவரிக்கப்பட்ட நாமத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இது ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன், ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி அந்த புடவையை பல்லு விட்டு விளக்கினா அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்கோ. புடவை இப்படி உருள்றாளா, அந்த புடவை கடைசி பகுதி இன்னும் இருக்கு, அதை விட்டா இழுத்துடலாம். அதை இழுக்கிற சமயத்துல அந்த புடவை முடியறது, ரெண்டாவது புடவை ஆரம்பிச்சு விடுத்தான். ஆச்சரியப்பட்டா எல்லாரும், என்ன சுவாமி முடியவே ஏக வஸ்திரம். இப்போ ஒரு சுத்து, இப்போ எட்டு முழம், இப்போ வேஷ்டிகள்லயே எட்டு முழம் இருக்கு. அதே மாதிரி நம்ம கச்சமா கட்டிண்டா ஒன்பது அஞ்சுன்னு உண்டு, கொஞ்சம் ஓங்கி உலகலந்தா என்ன இருந்தால் பத்தாறு. இன்னும் இப்படி இருந்துட்டான்னு வச்சுங்கோ, இப்படியும் இருந்துட்டா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு கிராஃபில் சொல்லுவோம், அப்படி இருந்துட்டான்னு வச்சுங்கோ, அப்போ என்ன ஆகிடும், பதினொன்று ஏழுன்னு வேஷ்டி விற்கிறது என்னன்னா எல்லாம் கேவலும். உப்புலியப்பனுக்கு வாங்குற வேஷ்டியை போட்டுக்கிறவாளும் உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன், அவ்வளோ பெரிய வேஷ்டி இருக்கணும் அந்த அளவு. இப்போ புடவையிலேயே உண்டுணும் எட்டு, இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு எட்டு கஜம் ஒம்பது கஜம் மாம்பழ கட்டுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இழுக்கும்போதோ புடவை வந்ததே, இவன் ஏக வஸ்திரத்தில் இருக்கா, அது நாலு முழம், எங்கேருந்து ரெண்டாவது புடவை வந்ததுன்னு யோசிக்கிறா. பியூட்டி என்னன்னா, அன்னம பட்டர் பாரத சம்பூவில் எடுக்கிறார், புடவை வரும்போது கலர் கலராக வந்துதான். இவ்வளது எல்லோ எல்லோ போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது வருது. இப்போலாம் என்ன பண்ணுறான்னா, ரேஷன் கடையில் மிஞ்சிருக்க புடவையெல்லாம் சேர்த்து ஒன்றா தைச்சு கொடுக்குறான். அதில் பார்த்தேன்னா வர்ணஜாலங்களைப் போல் சிந்துர செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களை எழுந்து பறந்துட்டனவான்னு புடவை வருது பாருங்க. மல்டி கலர்ட் சாரி, ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட போட்டார், 64,000 கலர்ஸ் இன் ஒன் சாரி. அந்த மாதிரி பார்த்தேன்னா அடுத்த சாரி இன்னொரு கலரில் வருது. ஆச்சரியப்பட்டு போயிட்டா எல்லாரும். அங்கே இருக்க கௌரவ பத்னிலாம் சொல்கிறா, ஐயோ அது வந்த உடனே நேக்கு ஒரு பிட்டு கொடுத்தாங்க நன்னா இருக்கு, ஒத்துக்க ஒத்து பேசிக்கிறா. அந்த மாதிரி கலர் கலர் கலராக புடவை. உடனே அன்னம பட்டர் கேட்குறார், எங்கேருந்து கிருஷ்ணருக்கு இந்த புடவை கிடச்சிது, ஏன்னா அப்போது கோபஸ்திரீகள்கிட்ட இந்த எடுத்துன்ற புடவை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டார் இல்லையா, இப்போ எங்கேருந்து புடவை கிடச்சிதுன்னு பெரிய மில்லியன் டாலர் க்வெஸ்சன் அன்னம பட்டர் கேட்குறார். பதில் சொல்கிறார், புடவைக்கு ஆதாரம் என்ன, நூல். நம்ம வந்து பயாலஜியில் என்ன படிப்போம், செல் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ பாடின்னு படிப்போம், அந்த மாதிரி ஆட்டம்ஸ் பற்றி படிப்போம். அந்த மாதிரி இருக்குது, புடவைக்கு எது ஆதாரம், நூல் இல்லையா, தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை இல்லையா, நூல் தான் ஆதாரம். அப்போலாம் நூலை நெய்யணும். இப்போ நூல் கிடச்சுட்டானே பெருமாள் புடவை எடுத்து பண்ணிவிடுவார். இப்போ புடவை பண்ண ஆரம்பிச்சுட்டார், நூல் எங்கேன்னு கிடச்சிதுன்னார். ஆழ்வார் எடுக்கிறார், நூறு கௌரவ பத்தினியினுடைய தாலி சரர்லேருந்து பெருமாள் நூல் எடுத்து ஒன்றொன்னா எடுத்து கோத்து கொடுத்தாராம். அப்படின்னா என்ன, பார்த்தவா நூறு பேரும் அழிய போகிறான்னு அர்த்தம். அந்த திருமங்கல்யத்தை எடுத்து கொடுத்ததா ஆழ்வார் எடுக்கிறார் பிரபந்தத்தில். என்ன ஆச்சரியம் பாருங்க, நூலுக்கு எங்கா சமாதானம்ங்கிறார். அதனால் ஆபத்துக்கு புடவை சுரந்தது திருநாமமிரேங்கிறா. அப்பேற்பட்ட நாமத்தின் பெருமையை பார்க்க போகிறோம். ஆண்டாள் வந்து நாமத்தை பாட வேணுங்கிறா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பாடி. பதினெட்டு வாட்டி திருப்பாவை முப்பது பாசுரங்களில் பாடி 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 பாடி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பதினெட்டு வாட்டி சொல்கிறா. நான் நாமத்தின் பெருமையை சொல்லணும், அந்த நாமத்தின் பெருமையை சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார்.
இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பெருமை என்னன்னா, ஒரு கிரந்தத்துக்கு எப்பவுமே பெருமை என்ன தெரியுமோ, இட் ஷுட் பி கமெண்டட், இட் ஷுட் ஹாவ் பீன் கமெண்டட் பை கிரேட் பீப்புள். ஆதிசங்கர பகவத் பாதாளோ, ஒரு எம்பெருமானாரோ, ஒரு மத்வாச்சாரியாலோ எடுத்துட்டா அவா கொண்டாடின புஸ்தகம். இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போலாம் நாவல் போய் வாங்குறேள், தமிழோ ஆங்கிலமோ வாங்கும்போது முதல்ல போட்டுருவான், திஸ் இஸ் அ கிரேட் நாவல் டு ரீட், நத்திங் லைக் திஸ் ஐ ஹவ் ரீட் பிஃபோர் டேஷ் அமிதாப் பச்சன். நம்ம புஸ்தகம் பார்த்தியோ அமிதாப் பச்சனே நன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி நம்ம கிரந்தங்களுக்கெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிட்டா அது வசத்தியான கிரந்தம். ஆதிசங்கரர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா பெஸ்ட், ராமானுஜர் சொல்லிட்டா பெஸ்ட். அந்த மாதிரி சாரதா பீட்டம்னு உண்டு. இன்றைக்கும் நீங்கள் வந்து அது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன், இப்போ சொல்கிற சமயம் வேறு, பாகிஸ்தான் ஆக்யூபைட் காஷ்மீரில் அது இருக்குது அந்த சாரதா பீட்டம்ங்கிறது. இன்றைக்கும் இருக்குது, ஆராதனை நடந்துகிட்டு இருக்காங்களா கேட்காதீங்க, டைலாப்பிலேட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. அந்த சாரதா பீட்டம்ங்கிற அந்த கோவில் பக்கத்தில் தான் பாண்டாரம்னு ஒரு இடம், பாண்டாரம்னா இட் இஸ் எ லைப்ரரி, புஸ்தகாலயம். அதில் தான் பல புஸ்தகங்கள் வச்சுருப்பா. இப்போ நம்ம சொல்கிறோமோ, இஃப் யூ டோன்ட் ஹாவ் கோ டு திஸ் பர்டிகுலர் வெப்சைட் யூ கேன் டவுன்லோட் இட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் டவுன்லோட் வசதி இல்லாத காலத்தில் புஸ்தகம் ஏதாவது ஆச்சாரியாளுக்கெலாம் வேணும்னா காஷ்மீர் வரைக்கும் போய் நடந்து போயிட்டு புஸ்தகத்தை, இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துடலாமா, நாங்களாம் காலேஜில் சொல்லுவோம், நீ கிளாஸ்க்கு போ, நான் இங்கேயே இருக்கேன், உன் நோட்ஸை நான் ஃபோட்டோ காப்பி பண்ணிடுறேமோ. இப்போலாம் பார்த்தேன்னா அப்படியே இப்படி ஃபோட்டோ வேறு இப்படி பிடிச்சிட்டு பண்ணிடலாம், அந்த மாதிரி பண்ணலாமோன்னு. அந்த காலத்தை அப்படி இல்லை, அந்த கிரந்தத்தை பார்த்துட்டு மனப்பாட்டம் பண்ணிட்டு வந்துடணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க, இங்கே காஷ்மீர் போனோம், புஸ்தகத்தை எடுத்து மனப்பாட்டம் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ நம்ம மனப்பாட்டம் பண்ணிட்டு வர சமயத்தில் சுவாமி ஒரு வரி மறந்துடுத்துன்னு போக முடியாது, அப்படி கூட்டுன்னு போகிறவர் ஏகசந்தாகிராகியாக இருக்கணும், ஒரு வாட்டி படித்தா ஞாபகம் வச்சுக்கிறவர். சஹஸ்ரநாமத்தை நம்ம எவ்வளோ வாட்டி சொல்கிறோம், ஆனால் ஒரு செகண்ட் இப்படி போச்சுன்னு வச்சுங்கோ, வனமாலி வரவே வராது. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ இல்லையா. ஏன், நமக்கு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் ஒரு கிரந்தம் வரமாட்டேங்கிறது, அவள் ஒரே வாட்டி படித்தாலும் கிரந்தம் ஞாபகத்தில் இருக்குது. அதனால் வித்தியாசம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் சாரதா பீட்டம்னு பேர். இந்த சாரதா பீட்டத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மேலே தீட்சிதர் ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார், 150-160 வருஷத்துக்கு முன்னாடி, கலாவதின்னு ஒரு ராகத்தில் பாடியிருக்கார். அந்த காஷ்மீர பீட அப்படின்னா, தீட்சிதர் இருந்த காலத்தில் கூட தட் லைப்ரரி வாஸ் ஃபங்க்ஷனிங். நான் சொல்கிறது ஆதிசங்கரர் காலம், அதில் 800 AD அப்போ நான் சொல்கிறேன். ஆனால் ஆதிசங்கரர் காலத்திலே ரெண்டு சர்ச்சை உண்டு, காஞ்சி மடத்தில் வந்து 2500 வருஷம் ஓல்டும்பா, ஸ்ருங்கேரி மடத்தில் 800வது நூற்றாண்டும்பா. இருக்கட்டும், இப்போ 800வது நூற்றாண்டுன்னே வச்சுக்கலாம், 800வது நூற்றாண்டுனா இப்போ 1200-1300 வருஷம் எடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி சங்கரர் அங்கே போனாராம், சிஷ்யர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள், பத்மபாதர், தோட்டக்காச்சாரியாள், சுரேஸ்வராச்சாரியாள் சிஷ்யர்களோட போனார். ஏன்னா அவருக்கு எவ்வளவு பிரதான சிஷ்யர்கள், 16 பேர் இருந்தா, அவள் ஒரு ஒரு ஸ்லோகம் பாடி தான், அவர் பாடிய 14 பஜகோவிந்த ஸ்லோகத்துடன் சேர்த்து 31 மோகமுத்கரம்னு ஆச்சு. அதனால சிஷ்யர்கள்லாம் போறா, போன உடனே காஷ்மீர பாண்டாரத்தில் உட்காந்துக்கிறா. உட்காந்த உடனே சங்கர பகவத் பாதாளுக்கு போதாயன விருத்தி கிரந்தம் கிடைக்கல, ஏன்னா உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்ட்னா இப்போ நம்ம தட்டுறோமோ, இப்போ செக்யூர் கோட், நீங்கள் நெட் பேங்கிங்லாம் போன உடனே கேட்குறான் பாருங்க, பேமெண்ட் கேட்வேலாம் அந்த மாதிரி. அந்த உள்ளே போகிறதுக்கு சரஸ்வதி ஒரு குவிஸ் வச்சுருக்கா, கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அர்த்தம் சொல்லுங்கிறா. சங்கரருக்கு அந்த இடத்த தோணலை, ஏன்னா சாந்தோகி உபநிஷத் பாஷ்யத்தில் அவர் கப்யாசம்னா வெறும் குரங்கின் பிற்பகுதின்னு அர்த்தம் எடுத்திருக்கார், நான் சொல்ல தெரியல. அதனால் அதை வெள்ளை உட்காத்தி வச்சு பாண்டாரத்தை திறந்து கொடுத்துட்டா சரஸ்வதி. அப்போது சிஷ்யர்கிட்ட சொல்கிறார், நான் சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணணும், லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பண்ணணும், போய் புஸ்தகத்தை எடுத்துன்னு வாங்குறார். சிஷ்யர் உள்ளே போகிறார், எடுத்துட்டு வரார், திறந்து பார்த்தா என்ன ஆரம்பிக்கணும், சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனா மாணிக்க மௌளி ஸ்புரத்தாரா நாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீத வக்ஷோருஹாம் பாணிபியாம் மணிபூர்ண ரத்னசசகம் ரக்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்ன கடஸ்தரக்த சரணாம் தியாயேத் பராமம்பிகாம் அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் திருத பாஷாங்குஷ புஷ்பபாண சாபாம் அணிமாதி வீராவிருதா மயூகைர் இத்தியேவ விபாவயே பவானி. பரவாயில்லையே, ஒரு வைஷ்ணவர் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறாளே நினைப்பேள். இருக்கட்டும், இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னின்னு ஆரம்பித்து முடியறதோனோ, இது முழுக்க லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துன்னு வந்திருக்கணும். திறந்து பார்க்குறார், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோன்னு இருக்கு, என்னையா இது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துன்னு வந்திருக்க, கேட்கல போல இருக்கு சரியா, லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துன்னு வா அப்படிங்கிறார் சங்கரர். போய் எடுக்கிறார் சிஷ்யர் மறுபடியும், இது ஒரு காப்பியாக எடுத்தா அடுத்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வரார், லலிதா சஹஸ்ரநாமம்னு இருக்கு. திறந்து பார்த்தா திருப்பி விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ, என்னையா இது புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு சிஷ்யர்,
புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நீ போய் லலிதா சஹஸ்ரநாமத்தை லலிதா எடுத்துன்வா பாடியும் காமிச்சுட்டார். இரண்மயீம் லக்ஷ்மீம் சீத கிரண நிபவதனாம் ஸ்ருத சிந்த மணி சதனாம் பீதவசனாம் குருஹ மாதுல காந்தாம் லலிதா. நன்னு ப்ரோவோ லலிதே பாடி காமிச்சு எடுத்துன்னு வாங்குறார். மறுபடியும் திறந்து பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ தோணிடுதான் பெருமாள் இதற்கு பாஷ்யம் பண்ணுன்னு சொல்கிறாருன்னு ஆரம்பிச்சு சங்கரருடைய ஆச்சரியமான பாஷ்யம் விஷ்ணு சஹஸ்ரநாம சங்கர பாஷ்யம். அடுத்து இது 800வது நூற்றாண்டு, 1017 நூற்றாண்டில் அவதரித்தவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபெரும்புதூர். அந்த காலத்தில் பாடும்போது ஸ்ரீபெரும்புதூர், இப்போ அப்படி சொல்ல வேண்டாம், ஸ்ரீபெரும்புதூர். பக்கத்தில் வந்து கொடுத்தாது, நம்ம அதுக்கிட்ட போயிட்டோமா அது நம்ம பக்கத்தில் வந்து கொடுத்தான்னு தெரியல, இருக்கட்டும். அதனால் ஸ்ரீ பெரும்புதூர் சொல்லுவா, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் ஆண்டாளை சொல்லும்போது பெரும்புதூர் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்னி காசினி மேல் அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரீ பெரும்புதூரில் தோன்றிய வள்ளல் ராமானுஜர். ராமானுஜர் காலத்திலேயே அவருடைய சிஷ்யர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் கூரம் என்கின்ற கிராமத்தை சார்ந்த கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுக்கு ரெண்டு பிள்ளைகள், அந்த ஒரு பிள்ளையான பராசர பட்டரை தன் ஞானபுத்திரனாக கொண்டாடினார். ஒரு வாட்டி ராமானுஜர் சிஷ்யர்களோட பிரதட்சிணமாக வர்றார் பெருமாள் சன்னதிக்குள்ளே, சின்ன குழந்தை பராசர பட்டர் கூரத்தாழ்வான் குழந்தை இருக்கு, சுத்திட்டு வர்றார். திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்த்து சொன்னாராம் தன்னோட ஆச்சாரியன் கிட்ட, யார் தெரியுமோ அவர், அவரே நாம், என்னுடைய அவதாரம்தான் அவன். அதனால எம்பெருமானாரால் தன் பிள்ளைன்னு கொண்டாடப்பட்டவர் பராசர பட்டர். எம்பெருமானார் காலத்திலேயே ராமானுஜருடைய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறார். ஆச்சரியமான கிரந்தம். பின்னாடி வந்து மத்வ சம்பிரதாயத்தில் ஆனந்த தீர்த்தர் பூர்ண பிரஜர்னு கொண்டாடப்பட்ட மத்வாச்சாரியால் ஒரு வியாக்கியானம் எழுதினர், தொலைஞ்சு போயிடுத்து. பின்னாடி வந்த ஒரு தீர்த்த சுவாமி சத்யசானந்த தீர்த்தர்னு பேர், அவர் தானும் ஒரு வியாக்கியானம் இயற்றினார். இப்போ நீங்கள் எதை சொல்ல போகிறீள், மூணுத்தையும் சொல்லிட்டேன்னா இருக்கிற விஷயமும் குழம்பிவிடும். அதனால் எல்லாரும் சொன்னது நல்ல கருத்து தான். அதனால் இந்த சஹஸ்ரநாமத்துக்கு ஆதாரமாக நான் வந்து விசிஷ்டாத்வைத பரமாக இருக்கக்கூடிய பராசர பட்டருடைய பகவத்குண தர்ப்பணத்தை வச்சுக்க போகிறேன். இப்போது நம்மளாம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒன்று படிப்போம், மிரர் இமேஜ்னு சொல்லிட்டு ஒன்று, டார்டாரிக் ஆசிட்கெலாம் மிரர் இமேஜ், இதை போட்டுப்பார். அதே பெருமாளில் மிரர் இமேஜ் உண்டான்னு கேட்டால் உண்டு. எங்கே இன்றைக்கும் நீங்கள் வந்து திருக்கோவலூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் விழுப்புரத்து பக்கத்தில் 108 ஸ்தலங்களில் நடுநாட்டு திவ்யதேசம்னு கொண்டாடப்படக்கூடிய திருக்கோவலூர்னு சொல்லக்கூடிய திருக்கோவிலூர், இன்னொன்று திருவஹீந்திரபுரம், அதுதான் திருவேந்திபுரம் திருவேந்திபுரம்ங்கிறோம், அது திருவஹீந்திரபுரம். அஹிஹி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பாம்புன்னு அர்த்தம், அஹீந்திர அப்படின்னா பாம்பு கூட்டத்துக்கு தலைவன் ஆதிசேஷன், திருவஹீந்திரபுரம்னா அது ஆதிசேஷன் அமைத்த ஊர். அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் பணி பதி புற நாதகா பாத்துமாம் தேவநாதகான்னு தேசிகரிடம் எடுக்கிறார், பணின்னு பேர். இன்றைக்கி நீங்கள் ஆந்திராவுக்கு போனேன்னா அவளுக்கு ஆதிசேஷ பக்தர்கள், அதனால தான் பணி ஷெட்டி அப்படின்லாம் பேர் வச்சுப்பா. பணி அது ஃபணின்னு சொல்லப்படாது, ப ப ப அந்த பணிபதி புறநாதகா பாத்துமாம் தேவநாதகா மூவராகிய ஒருவன், அது திருவஹீந்திரபுரம். மேலே மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் யார், நம்ம குழந்தைகளெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ணி வைக்கிறாரே, அவரே தான் ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் இப்போ ஃபேமஸ் ஆயிருக்கார் பாருங்கோ, அவர்கிட்ட பேனா வைக்கிறா வைக்கிறா வைக்கிறா, அவர் எவ்வளோ பேருக்கு உட்காந்து எழுதுவான்னு தெரியல. அதனால் வந்து பெருமாள் சேவிச்சுட்டேன் குழந்தை இனிமேல் பாஸ் பண்ணிவிடும் பா, இது படிக்கணும்னு சொல்லவே மாட்டேங்கிறா பாருங்க. அவர் உட்காந்து பாஸ் பண்ண வைக்கிறதுன்னா, நான்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டீச் பண்ணியிருந்தேன் பாம்பேயில் இருக்கும்போது, பார்ட் டைமாக வேலைக்கும் போயிட்டு சாயங்காலம் வந்து பிஸ்னஸ் ஸ்கூல் எடுப்பேன். எங்களெல்லாம் ஒரு வாட்டி திருத்த கூட்டம் பேப்பர்ஸ், பேப்பர் எடுத்தேன் இப்படி திருப்பினேன், 100 ரூபா நோட் உள்ளே இருக்குது. அவர் என் சம்பாவனை பண்ணுறார், நீர் எவ்வளோ வேணாலும் எடுத்துன்னு என்னை பாஸ் பண்ண வையும் அப்படின்னு. அந்த மாதிரி ஹயக்ரீவருக்கு பேனா வச்சுறா, எனக்காவது 100 ரூபா தேவையில்ல, அவர் பேனா வச்சுன்னு என்ன பண்ணுவார். அதனால் அது தேன், இப்போ தேன் பார்த்தேன்னா அவர் வாயில் ஊறும் பாருங்கோ, தேனும் இலக்கா மாலையும் போட்டு நீங்கள் தினமும் அக்கார விடிச்சல் பண்ணிடலாம் அவரோட பிரசாதத்தை வச்சு. அதனால் இருக்கட்டும், இங்கே விஷயத்துக்கு வரேன். அந்த திருக்கோவலூருங்கிற ஒரு திவ்யதேசம், திருக்கோவலூரில் இருக்கக்கூடிய பெருமாள் திருவிக்ரமன். ஆனால் க்ஷேத்திரபாலகன் நீங்கள் கோவில்குள்ளே நுழையும் போது ரைட் ஹேண்ட் சைடில் வேணுகான கிருஷ்ணர்,
வேணு, அதாவது வேணுவை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அந்த பெருமாள் தான் க்ஷேத்திரபாலகன். மூவராகிய அந்த மூணு ஆழ்வார்கள் சந்திக்கும் போது இருக்கக்கூடிய பெருமாள் கோபபுரின்னு பேரு. அதனால்தான் தேசிகன் வந்து தேகலீஷ ஸ்துதியில் எடுக்கிறார், விக்ரமியேன விஜிதானி ஜகந்தி பூம்னான்னு எடுக்கிறார். ஆச்சரியமான திவ்யதேசம். உள்ள போங்கோ, பெருமாளை சேவிப்பேள். உரடியால ஆகாயத்தை அளந்திருப்பார், பிரம்மா அங்க இருப்பார், சைடுல பார்த்தா தாயார். இதெல்லாம் கொஞ்சம் கர்ப்பகிரகத்துக்கு போனா, முன்னாடி அந்த கர்ப்பகிரகத்தை பத்தி படிச்சுன்னு போயிடுங்கோ. எப்போவுமே டூ சம் ஹோம்ஒர்க் அண்ட் கோ. சும்மா ஏதோ போகிறது வருது, அங்கே போனோன்னு இப்படி இப்படி பண்ணுறது, உட்காந்து அங்கே கோவிலில் எண்ணெய் ஆக்கி ஒரு தீபத்தை ஏற்றி அசுத்தம் நம்ம கோவிலில் பண்ணக்கூடாது. நல்லா அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்கோ. எண்ணெயை வேணால் வாங்கி கொடுத்துருங்கோ. உட்காந்து அங்கே போய் ஏற்றுறது இல்லை, ஏற்றினா நல்லது. யார் சொன்னா? யாரும் சொல்லலை. இல்லை சாஸ்திர வாக்கியம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், சான்ற யுகப்போர் சான்றோர் சான்ற எங்கே, அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹர்ட் பண்ணக்கூடாது ஃபீலிங்ஸை. ஹர்ட் எல்லாம் பண்ணல சுவாமி. கோவிலை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அங்கே போகணுன்னு பிளாஸ்டிக் கவர் கஷ்டமாக இருந்தது. யாத்திரைக்கு போயிருந்தோம், ஒரு பட்டர் சுவாமிக்கு ஒருத்தர் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் நெய் கொடுக்குறா. அவர் நெய்யை குத்திட்டு கொடுக்கலாமோனோ, அந்த தீபத்துக்கு மேலே டப்பாவை வைக்கிறார், அது உருகிறது, அந்த பிளாஸ்டிக் அப்படியே வருது, அந்த புகை அது கர்ப்பகிரகத்தில் சுத்துறது. நம்ம பார்க்க வேண்டிய தூபகந்தம் எங்கே, பிளாஸ்டிக் கந்தம் எங்கே? இந்த மாதிரி அவர்கள் செய்வதற்கு காரணமாக நம்மளே இருக்கக்கூடாது. அதனால் அந்த பிளாஸ்டிக் கவரோட கற்பூரம் கொடுக்குறோம், அவர் கற்பூரத்தோட பிளாஸ்டிக் கவரோட ஒன்றா எல்லாத்தையும் பூர்ணாகுதி பண்ணி ஏற்றிப்பிடுவார். அதெல்லாம் இருக்கக்கூடாது, தப்பு. அதனால் கோவிலில் எண்ணெய் வேணால் கொடுங்கோ, வேணா கொஞ்சம் திராட்சை அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வரவாள் நாலு பேர் கொடுங்க. இல்லாட்டம் மிஞ்சி போச்சுன்னா 10 ரூபா போடுங்க. சும்மா இந்த படியிலெல்லாம் உட்காந்து கற்பூரம் ஏற்றுறது, மஞ்சள் ஏற்றுறது, குங்குமம் அதுக்கு ஒன்று வைக்கிறது, அதை சுற்றி அதை படியை ஒருத்தர் சுற்ற ஆரம்பிச்சுடுவார். இப்போ இதுக்கெல்லாம் குங்குமம் செல்னு வச்சுக்கோ, படியை சுற்ற ஆரம்பிச்சுடுவா. இதெல்லாம் நம்ம வந்து வேண்டாத விஷயங்கள்லாம் நம்ம சனாதன தர்மத்தை நம்மளே பாழடிக்கக்கூடாது. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அந்த, நீங்கள் பெருமாளை சேவிக்கிறீள், பெருமாளை சேவிக்கும் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாயார் இருப்போம். நின்ன கோலத்தில் தாயாரை நீங்கள் அந்த ஒரு க்ஷேத்திரத்தை பார்க்கலாம். சிவகாசி பக்கத்தில் திருத்தங்கால்னு ஒரு க்ஷேத்திரம், அங்கேயும் வந்து தாயார் நின்னுன்ற கோலத்தில் இருப்போம். எல்லாம் போய் சொல்ல சொல்ல எழுதிட்டு சேவிச்சுட்டு வாங்கோ. நீங்கள் சேவிச்சுட்டு வந்தேன்னா அதுதான் யாம் பெரும் சம்மானம். போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன்னா எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும். இவர் ஏதோ சொல்கிறாரு இங்கே இதெல்லாம். இங்கேருந்து பொண்ணு பேரனை பார்க்கறதுக்கு யூஎஸ் போவா, பக்கத்தில் திருக்கோவலூர் நம்ம கோபபுரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவாக்கிட்ட தனம் இருக்காது. அதுக்கு லுஃப்தான்சாலியோ எத்திஹாரில் போனாலும் 1.5 லட்சம் வாங்குவான். இது மிஞ்சி மிஞ்சி போனால் 3000 ரூபாயில் முடிச்சுடலாம். அது எவ்வளவு கணக்கு பாருங்கோ. நம்ம எண்ணம்ங்கிறதான் காரணம். இஃப் ஆர் தாட்ஸ் ஆர் நோபிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வி வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஒரு சமாதானம், பெருமாள் என்னை கூட்டுக்கணும். இவர் போகணும்னு சங்கல்பம் பண்ணால் தானே பெருமாள் கூட்டுப்பார். இது எனக்கு பெருமாள் அதாவது அவர் அர்ச்சா விக்கிரகமாக இருக்கிறதுனால அவர் மேலே எல்லா பழியும் நம்ம தூக்கி போடலாம்னு நினைக்கிறோம். அவரும் பார்த்துட்டுருக்கார், சிரிச்சு பார்த்துட்டுருக்கார், உனக்கு நான் ஒரு ஆட்டம் காமிக்கிறேன் பாருன்னு பார்த்துட்டுருக்கார். என்னைக்குன்னு நமக்கு தெரியல. அதனால் அந்த கோபபுரி க்ஷேத்திரத்தை போவேள், பெருமாள் ஒரு அடியால் ஆகாயத்தை அளந்துட்டு இருப்பாரோன்னோ. அவரை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கோ, எந்த ஊர் பெருமாள் தெரிவார்? ரொம்ப கேள்வி சுவாமி. உன் உபன்யாசத்துக்கு வந்தாலே பாதி சம்பாவனை உமக்கு பண்ணுறாளா எங்களுக்கு பண்ணுறாளா? உன் கேள்வியே கேட்டு பாலத்துக்கார். சீர்காழிக்கு போங்கோ. நீ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போட்டால் ஒரு 1 லட்சம் வைங்க சுவாமி. போகிறோம், நான் சொல்கிற க்ஷேத்திரங்களுக்குலாம் இங்கே போயிட்டு வந்துடலாம். ஒரு 40 சொல்லு போகிற இன்னும் 3 நாளில். சீர்காழி சைவத்தில் அதுக்கு பிரம்மபுரின்னு பேர். அங்கே சிவன் சன்னதிக்கு சட்டையப்பர்னு உண்டு, புனுகுன்னு ஒன்று பூசுவா சிவனுடைய சன்னதி. அந்த இடத்துல தான் தேவாரத்தின் முதல் பாசுரம், தோடுடைய செவியன் விடையேறியோ துவன் மதிசூடி, காருடைய சுடலைப்புடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் என்றே. சீர்காழிக்கு சைவத்தில் பிரமாபுரம்னு பேர், புராணத்தில் அப்படி தான் எடுத்திருக்கா. ஆனால் வைஷ்ணவத்தில் அதுக்கு காழிச்சீராம விண்ணகரம்னு பேர். அந்த இடத்துல பெருமாளை திருமங்கையாழ்வார் கொண்டாடியிருக்கார். ஒரு குரலாய் மூவடிவன் வேண்டி இருநிலத்தேன்னு பாடியிருக்கார். தாடாளன்னு பேர் பெருமாளுக்கு. நான் சொன்னேனே திருக்கோவலூரில் பெருமாள் அடி அளந்திருப்பார்னு, கண்ணாடியில் வச்சு பாருங்கோ, கண்ணாடியில் வர மிரர் இமேஜ் தான் தாடாளன். எதுக்கு சொல்ல வந்த? கண்ணாடிங்கிறதுக்காக. கண்ணாடினா என்ன? பெருமாளை நமக்கு காண்பிக்க வல்லது. அதனால் கண்ணாடிக்கு பேர் என்ன சம்ஸ்கிருதத்தில்? தர்ப்பணம் அப்படின்னு பேர். தர்ப்பணம் துவே ஸ்வசாஸ்திரம். இன்றைக்கும் நீங்கள் இந்த தர்ப்பணம்னு சொன்னேனே கண்ணாடி, இந்த கண்ணாடியை சிவிலைசேஷன், அதாவது அந்த காலத்தில் ரிவர்ஸை சுற்றி தானே இருக்கும், ரிவர்ஸை சுற்றி இருக்கும். ஆனால் இப்போ மோடி வந்து சொல்கிறார் டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கிறதுனால ஆப்டிக் ஃபைபர்ஸ் கிட்ட தான் இருக்கணும்லாம் ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அதனால் அந்த ரிவர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய தான் சிவிலைசேஷன். நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹுவாங்ஹூ சிவிலைசேஷன், நைல் இதெல்லாம் படிப்போம் இல்லையா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பெண்கள்லாம் போய் ஆண்கள்கிட்ட முறையிட்டா, எங்களால் அலங்காரம் பண்ணிக்கும் போது எங்களை பார்த்துக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் ஜலத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கண்ணாடி இல்லாத காலத்தில் ஜலத்தை தானே பார்ப்பா. ஆனால் ஜலத்தில் அலை வந்துருத்துன்னு வச்சுங்கோ, நீங்கள் எப்படி பார்ப்பேள்? அதனால் ரொம்ப அலை வருது, ஏதாவது கண்டுபிடிங்க ஒன்றா. பெண்களே வந்து முறையிட்டுட்டா, விமென்ஸ் கமிஷன் வந்துருத்துன்னு சொல்லிவிட்டு ஆண்கள் ஒரு புது டெக்னிக் பண்ணா.
மெட்டல் எடுத்துண்டா, மெட்டல் இருக்கு இல்லையா, மெட்டலை நல்லா பாலிஷ் பண்ணிகிட்டே வந்தா ஒரு விதத்தில், அதுவே கண்ணாடி ஆயிடுது. அந்த கான்செப்டை தான் இன்னும் கேரளத்தில் ஃபாலோ பண்ணுறா. ஆரன்முளான்னு ஒரு ஊர், அதுக்கு வைஷ்ணவத்தில் திருவாரன் விளைன்னு பேர். பெருமாள் பார்த்தசாரதியாக இருக்கார், ஆழ்வார் ஆரன்முளா தொழுவானை திருவாரன் விளை உறைவானைங்கிறார். அந்த ஆரன்முளாவில் கண்ணாடி, அது வந்து இட் ஹஸ் காட் த ஜிஐ டேக், அது வந்து மெட்டலில் பண்ணக்கூடிய கண்ணாடி. எதுக்கு சொல்ல வந்தேன், தண்ணீர் முதல்ல கண்ணாடியாக இருந்தது, மெட்டல் ரெண்டாவது கண்ணாடியாச்சு. அந்த கண்ணாடியோட பெண்கள் பார்த்துப்பா பாருங்கோ, பெண்கள் தன்னழகை பார்க்கலாம், ஆண்கள் தன்னழகை பார்க்கலாம், நம் ஆச்சாரியர்கள் பெருமாளுடைய அழக பாப்பா. அதனால தர்ப்பணம்னு சொன்னதுக்கு திருக்கோவலூர்ல இருக்க பெருமாளை கண்ணாடியில பார்த்தா காழ்ச்சி ராம விண்ணகரம் பெருமாள்னு. பராசர பட்டர் என்ன பண்ணார், ஒரு புஸ்தகம் எடுத்தார், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபுன்னு 1000 திருநாமங்கள், விஷ்ணு சஹசிரநாமத்தின் திருநாமங்கள் எழுதினார் ஒரு பேஜ்ல. கண்ணாடியை வச்சார், கண்ணாடியில பார்த்தார், விஸ்வம் தெரியலையாம், விஷ்ணுவும் தெரியலையாம், வஷட்காரஹா தெரியலையாம், அந்தந்த நாமத்துக்கு என்ன குணமோ அது தெரிஞ்சுதான். பகவானுடைய நாமங்கள் எழுதினார், பகவானுடைய நாமங்களுக்கு ஏற்ற குணம் கண்ணாடியில் தெரிஞ்சுது. அதனால வியாக்கியானத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு பேர் வச்சார். அதனால அந்த பகவத் குண தர்ப்பணத்தை இனியிலேருந்து சொல்ல போறேன், இன்னும் சொல்ல போறேளா, ஆரம்பிச்சுட்டேன். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இந்த முதல் ஸ்லோகம் நம்ம பிரியா வச்சிருக்காளா, ஆனா அனுஷாசனிக பர்வா, அதுதான் அந்த மகாபாரதத்துல வர பர்வா. அப்போ பீஷ்மாச்சாரியர் கிட்ட போய் யுதிஷ்டிரன் கேள்வி கேட்கிறார். கேள்வி அப்பதான் ஆரம்பிக்கிறது, கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தா பிராப்னயுர் மானவாசுபம் கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா கிம்ஜபன் முச்சதே ஜந்தூர் ஜென்மசம்சார பந்தநாத்னு 6 கேள்விகள் கொட்டு அவர் சமாதானம் சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்பதான் ஆரம்பிக்கிறது. பின் சுக்லாம்பரதரம் எங்கேருந்து வந்தது, முன்னாடி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் முன்னுரை பீட்டிகை, அதாவது ஃபோர் வேர்டுன்னு நம்ம புஸ்தகத்தை சொல்கிறோம் இல்லையா. இப்போ உபன்யாசம் ஆரம்பித்தோடனே முதல்ல விஸ்வம் என்கின்ற பேருக்கு அர்த்தம் இது, வஷட்காரஹா பேருக்கு அர்த்தம் இது, இப்படின்னு அட்டெண்டன்ஸ் ஆர்டரா படிச்சுன்னு போனேன். இல்லை முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னேன், நிறைய பேர் நினைப்பே சொல்லியிருக்கணும், ரொம்ப நீளமாக சொல்லிட்டேளே, என்ன பண்ணுறது, கிரந்தம் அவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால் நீள இன்ட்ரடக்ஷனாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சொல்லணுங்கிறது இல்லையா. அதனால் நம்ம பெரியவாள் என்ன பண்ணிட்டா, விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லி பூர்த்தி அடையிறதுக்கு விக்னம் இல்லாமல் இருக்க அதை தியானினா. ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சோடனே கூட எவ்வளோ விரோதி வரும் தெரியுமா சுவாமி, யாத்திரைக்கு வரவா பல பேர் இருப்பா, எங்களோட வரவா, 8 வருவா, 4 நாள்லேயே பொண்ணு கூட்டுறோம், அம்மா நான் இப்போ தான் ஊர்லேன்னு வந்துட்டுருக்கேன் வந்துடும் அப்படின்னு சொல்லும். இல்லை சுவாமி, பொண்ணை சேவிக்கிறதுக்கு இவள் பெருமாள் விட்டு பொண்ணை சேவிக்க போயிடுவா. எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த ஸ்பிரிச்சுவல் டூரில் கூட பாருங்கோ எவ்வளோ கர்மா தடுக்கிறதுன்னு. அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சோடனே கூட முடிப்போமான்னு தெரியல, பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவா, நடுவில் மறந்து போயிடும். மனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரக்ஷத்து, மற்றதெல்லாம் பெருமாளுக்கே வெளியே ஃபில் இந்த பிளாங்க்ஸ்னு பெருமாள் கூட்டுருவா. நீயா போட்டுக்கோப்பா, உன் பேர் தானே, நீயே போட்டுக்கோம்பா. என்னென்னா நம்ம சொல்லக்கூடிய சஹசிரநாமம் பூர்த்தி அடையணும். நம்ம யஜ்ஞம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு யஜ்ஞத்துக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சங்கல்பம் பண்ணிப்போம், பகவானே இந்த யஜ்ஞத்தை பூர்த்தி அடைய செய், அவர்கிட்ட சொல்லலாம், இல்லாட்டா பட்டர் சுவாமிகிட்ட சொல்லலாம். 1 தான் நீங்கள் அதுக்குள்ளே சொல்லி முடிச்சுருங்கோ, பாக்கி உங்கள் காலத்தில் போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். 2, யஜ்ஞம் முடிவதற்கு, அந்த காலத்தில் யஜ்ஞம் பூர்த்தி ஆகிறதுக்கு தான் ஜாதகம் பார்ப்பா. ஏன்னா ஒரு யாகம்ங்கிறது 1 நடக்காது, 2 நடக்காது. பிராஜாபத்தியம்ங்கிற யஜ்ஞம் 18 நடக்கும். பண்ணுறவர் கர்த்தா, த பர்ஃபார்மர் இஸ் கால்ட் கர்த்தா, யார் சங்கல்பம் பண்ணின்னு பண்ணுறாலோ கர்த்தான் பேர். இந்த கர்த்தா என்பது நாம் பொதுவாக தொலைக்காட்சி பெட்டியில் கர்த்தா, அந்த கர்த்தா இல்லை, இந்த கர்த்தாங்கிறது பண்ணுறவர். அதனால் மதம் மாறிட்டு தான் நினைக்காதீங்க, இந்த கர்த்தாங்கிறவர் பண்ணுறவர். பண்ணிவிட்டு என்ன சங்கல்பம் பண்ணணும், 18 யாகம் பண்ணுறேன் பூர்த்தி அடையணும். அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்ப்பா, ஜாதகத்தில் அவர் போகிற மாதிரி நிலை இருந்தானே பண்ண மாட்டா, அது வரைக்கும் உயிரோடு இருந்தால்தான் பண்ணுவாள், அது மட்டத்துக்கு தான் ஜாதகம் பார்ப்பா. எதுக்கு, யஜ்ஞம் பூர்த்தி அடையணும், அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனாங்கிறதுக்கு மட்டும்தான் ஜாதக கட்டு எடுப்பா. இப்போ அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்துக்கும் எடுக்கிறோம் நம்ம. யாராவது யஜ்ஞத்துக்கு இப்போ யஜ்ஞம் பண்ணும்போது யாராவது ஜாதகம் எடுக்கிறாலும், எடுக்கிறதே இல்லை, முதல்ல பண்ணுறதே இல்லை, பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. ஆனால் அதை தவிர்த்து பாக்கி எல்லாம் நின்னது உக்காந்தது கடகராசிக்காரர்களே கும்பராசிக்காரர்களே இதை போட்டுக்குங்கோ அதை போட்டுக்குங்கோ அவர் இதோட சொல்லாமல் விட்டார். இன்னைக்கு உபன்யாசத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லாத வரைக்கும் இன்னைக்கு பல பேர் இன்று உங்கள் இதில் அதிர்ஷ்ட எண் 7 இவரை பார்த்தா 7.5 சொல்லணும். அதனால 7 நீங்கள் இன்று உபன்யாசம் போக வேண்டாம்னு பல பேர் கேட்டாலும் நீ பாருங்கோ இந்த பாருங்கோ ரெட் கலர் போட்டு வந்திருக்கேன், ஏன்னா அவர் சொல்லியிருக்க காத்தால உங்களுடைய அழக இது லக்கி கலர் ரெட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. இப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருப்பா, ஜாதகத்தை நம்ம பெரியவா அப்படிலாம் பார்க்கறதில்ல, நவகிரகங்களே கஷ்டப்படும். யோசிச்சு பாருங்கோ, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் திருடன் வந்துடுறான், திருடன் வந்தோடனே
திருடன் 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 வந்துட்டானே, வீட்டுக்குள்ள வந்துட்டான், திருடன் திருடன் கத்தி என்ன பிரயோஜனம்? ஆமா வந்துட்டேன் வந்துட்டேன் தான் சொல்லுவான் இல்லையா. திருடன் வந்துட்டானா போலீஸுன்னு இல்லை கத்தணும். ஏன்னா இப்போ நவகிரகங்கள் எதனால படுத்துறதுன்னு கேட்டா சனி படுத்துறதும் பார், யாருக்கு பூஜை பண்றாள் அவருக்கே, அவரே குழம்பி போயிருப்பார். படுத்துறது நாம், நமக்கே பூஜை பண்ணுறாளே இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவரே ஒரு டைலமாவில் இருப்பார். யார் சனீஸ்வரன்லேருந்து விடுவிப்பாளோ அவனை தானே பண்ணணும். அதனால தான் கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைஸ்வரனோச்சிதா ஸ்ருத குருபுதா பாஸ்பத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவாம் விஷ்ணோஸ்பதே மணிபாதுகேனு தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் எடுக்கிறார். ஒம்பது கிரகமும் இவருக்குள்ளே அடங்கெடுத்துங்கிறார். ஒருத்தர் சொன்னார் எங்கள் காலத்தில் பத்தாவதே ஒன்று இருக்குன்னார். ஏன்னா அந்த காலத்தை சொல்லுவா, ஒம்பது கிரகம் படுத்தாத பாட மாப்பிள்ளைன்னு பத்தாவது வந்து படுத்துமா, பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகாம்பா. இருக்கட்டும், இப்போ சுக்லாம்பரதனம் நன்னா முடிவடையணுங்கிறதுக்காக பெருமாளை தியானிக்கிறோம். தியானிக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருப்பார்? இப்போ மினிஸ்ட்ரியை பிரிக்கிற மாதிரி பெருமாள் பிரிச்சிருக்கார். என்ன நீ எப்படி தியானிக்கணும் தெரியுமா? சுக்ல அம்பர தரம் விஷ்ணும் ஒயிட்டு ட்ரெஸ் போட்டுருப்பார் பெருமாள். ஒயிட்டுனாலே பியூரிட்டி பாருங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது மெடிடேஷன் போனீங்கன்னா யூ கேன் சி அ ஒயிட் லைட்டுன்னு தான் சொல்லுவோம். எவனாவது ரெட் லைட்டுன்னு சொல்கிறானோ, ஏன்னா பியூரிட்டினாலே ஒயிட்னஸ் தான் வர வேண்டியதாக இருக்குது. சுக்ல அம்பர தரம் யாரவர்? விஷ்ணு. சசி வர்ணம், அந்த கலர் எப்படி இருக்கு? சசி, சசினா என்ன? சந்திரன், சந்திரன் கலர்ல இருக்கணும். இருட்டுக்கு என்ன சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல? ராட்சசாளுக்கு பேர் என்ன? நிஷாச்சராள்னு பேரு. அப்படின்னா இருட்டுக்கு என்ன சொல்லுவா? நிஷா. நிஷானா இருட்டு. அதனால பேர் வைக்கும் போதெல்லாம் ஜாகிரதையா பேர் வைங்கோ. எதுக்கு இதை தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்கோ. ஏன்னா நம்ம பேர் இப்படிலாம் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து கன்சல்ட் பண்ணி இந்த பேர் யாரும் சுவாமி யாரும் வைக்காத பேராக எனக்கு சொல்லுங்கன்னு ஒருத்தர் மெயில் எழுதுறாரு. யாரும் வைக்காத பேர் எனக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்களேன், அவளுக்கு என்னென்ன பேரை சொல்கிற மாதிரி இது வரணும்னு. சாதாரணமாக ஸ்ரீனிவாசன் ராமன் வச்சாலே இது பேர் சொல்கிற மாதிரி வரும். அதனால் இந்த இடத்துல ஆனால் நிஷான்னு வச்சுட்டா கூட நீளான்னு சேர்த்து வச்சுருங்கோ. ஏன்னா தேசிகன் எடுக்கிறார் நிஷாமயத்து மாம் நீளான்னு எடுக்கிறார், அந்த இடத்துல சேர்ந்து வைங்கோ. ஆனால் வெறும்னு அது வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பல பேர் சொல்லிகிட்டே வரும், சஹஸ்ரநாமத்தை நம்ம வைக்க வேண்டிய பேரும் சொல்ல வேண்டாமா? அதனால் பல பேர் சொல்லிவிட்டேங்கிறதுக்காக பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஒரு பேர் இருக்குது பெருமாளுக்கு சஹஸ்ரநாமத்தில். அவருக்கு மிஸ்டர் பூத பவ்ய பவத் பிரபுனா வைப்பா, அப்படியும் வைக்கணுங்கிறது இல்லை. அதனால் எந்தெந்த பேர் வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ சுக்லாம்பரதரம் விஷ்ணு, சசி வர்ணம், சசி அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு கலைகள் உண்டு இல்லையா, பாதி கலை இருந்தால் அந்த சந்திரனுக்கு ராக்கான்னு பேர். ராக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு கோடியிலலாம் கேட்டு வைக்கிறான் இந்த கேள்வியெல்லாம், விச் ஆஃப் தீஸ் இஸ் ஹாஃப் சந்திரா, ராக்கா, மாக்கா, மாக்காப்பா, இந்த மாதிரி போட்டு வச்சானே நீங்கள் மாக்காப்பா தெரிஞ்ச பேரை தான் சொல்வேள். அதனால வந்து ராக்கா, அதனால வந்து அதனால தான் ராகா சசிவதனே அப்படின்னு பாடுறா. இதில் சாமுண்டேஸ்வரி கீர்த்தனையில் மைசூர் வாசுதேவாச்சாரியார் எடுக்கிறார் ராகா நிஷகரசன்னிபவதனே ராஜீவலோச்சனே ரமணீய குந்தலவதனே ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மாம் கிருபகரி சங்கரி ஸ்ருத ஜனபாலினி மகாபலாத்ரி வாசினி மகிஷாசுரமர்தினி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மாம் ராகா அப்படின்னு. ராக்கானா பாதி சந்திரன், முழு சந்திரனுக்கு சசின்னு பேர். அதனால பெருமாள் முழு சந்திரனுடைய ஒளியோட இருக்காராம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி, என்ன நிறம்? சசி வர்ணம். எப்படி இருக்கார்? சதுர்புஜம், நாலு கை. இது ஒருத்தர் ரிசர்ச் பேப்பர்ல, நம்ம ஹிந்து தான், சனாதன தர்மத்தை சேர்ந்தவர் தான், காட் சீம்ஸ் டு பி சேலஞ்ச்டு, பிசிக்கலி சேலஞ்ச், வை ஷுட் ஹி ஹேவ் ஃபோர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அசடு எழுதி வச்சிருக்கு. நாலு கையினா அர்த்தம் வந்து பெருமாளுக்கு என்ன வந்து மியூட்டேஷனாய் பின்னாடியே ரெண்டை முளைச்சிருக்கு அப்படி இல்லை. காப்பதற்கு ஒரு கை, அருள்வதற்கு ஒரு கை. ஏன்னா நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது பெருமாள் வந்து சங்கால் அழிச்சான்னு இருக்கோ? கிடையவே கிடையாது. சந்திரனை போன்ற சங்கு, சூரியனை போல் தகிக்கக்கூடிய சக்கரம். சந்திர சூரிய நயன அப்ரமேயவான்னு எடுக்கிறாரோன்னு தியாகராஜர், சந்திர சூரிய நயன அப்ரமேயவாகீந்திர ஜனக சகலேஷூபிர நாகேந்திர சயன சமன வைரி சன்னுத ஜக தயந்த காரக. சந்திர சூரிய நயன அப்ரமேயவா
கதிர் மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். ஏன்னா நம்ம போகும்போது பாபங்களை சூரியனை ஒத்த கண்களால் எரிப்பர். எரிக்கப்பட்ட பாவங்களோடு கூடிய இந்த சரீரம் வெப்பத்தால் தவிக்க சந்திரனை ஒத்த கண்களால் குளிர்விப்பர். அதனால ரெண்டு கண் அப்படி இருக்கு. அதனால இங்க பாருங்கோ, சசிவர்ணம் சதுர்புஜம். ஏன் சதுர்புஜம்? அதில் சொல்லும் போதே நாலு விஷயங்கள் சொல்றார் கிருஷ்ணர். பரித்ராணாய சாதுனாம், விநாசாய ச துஷ்கிருதாம். காப்பதற்கு ஒரு கை, அழிப்பதற்கு இன்னொன்னு. பரித்ராணாய சாதுனாம் சங்கு, விநாசாய ச துஷ்கிருதாம் சக்கரம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய மூணாவது, சம்பவாமி யுகே யுகே இன்னொன்னு. இந்த ரெண்டு கையால் கட்டி அணைப்பர். ஒரு கையால் பாபத்தை எரிப்பர். பாபத்தை எரிச்சுட்டா எரிச்சல் இருக்கும். குளிர்விப்பதற்கு சங்கை ஒத்த சந்திரனை ஒத்த இன்னொரு கை. எல்லாம் போனோடனே நமக்கு சந்தோஷமா பெருமாளு கிட்ட போனோன்னு இருக்கும். பாக்கி ரெண்டு கையால கட்டி பிடிப்பார். அதனால மியூட்டேஷன் பிசிக்கலி சேலஞ்ச் இல்லை. சதுர்புஜம்னா நாலு கை இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அவருக்கு இன்றியமையாத விஷயம். கிருஷ்ணர் பிறக்க போறார். பிறந்தவுடனே எப்படி பறந்தார் அதை சொல்றார் பாகவதத்துல. தம் அத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாரியுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபே கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதி சௌ மகார்ஹ வைதூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சி கத கங்கணாதிபிர் விரோச்சமானம் வசுதேவம் ஐக்ஷத. வசுதேவர் கண்ணால பார்த்தாராம் பிறந்த குழந்தைய. தம் அத்புதம், ஆச்சரியமான குழந்தை. பாலகம், சின்ன குழந்தைங்கிறார். பாலகம், பாலகா கஹா எஸ்ய சஹா பாலகா. கம்னா என்ன சொன்ன? அப்போ ஒரு ஒன்னே முக்கால் மணி, ஒன்னே கால் மணி நேரத்துக்கு முன்னாடி கப்பியாசத்துக்கு சொல்லும்போது கபிஹின்னு சொல்லும்போது கம்முன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். வாட்டர் பழைச்சேன் சுவாமி, நன்றி மாமி. அதனால காக்கு மேலே புள்ளி வச்சா கம்னா தண்ணீர், காக்கு பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சு கஹான்னு சொன்னால் பிரம்மா. ஏன்னா பிரம்மா எங்கே பிறந்தார்? தாமரையில் பிறந்தார். தாமரை எதோட இருக்கும்? தண்ணியோட இருக்கும். கஹாங்கிற பிரம்மா கம்மில் பிறந்தார். புரிஞ்சு கொடுத்தா? காக்கு மேலே புள்ளி, ரெட்டை புள்ளி இங்கே வந்துடுத்து. எப்படி தெரியறது? நாராயண பட்டதிரியில் எடுக்கிறார், ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்ய கஷிப்போ ஸ்தம்போ சமாச்சூர்ண சன்னா கூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹா ஸ்ருத்வா எம் கில தைத்தியராஜ ஹிருதயே பூர்வக்கதாப்பியஸ்ருதம் கம்ப கஷ்டன சம்பபாத தைத்தோஸ்ம அம்போஜ பூவிஷ்டராத். அம்போஜ தாமரையில் பிறந்தவரான பிரம்மா நரசிம்மரின் குரலை கேட்டு பயந்து கீழே விழுந்தாராம். அம்போஜ தாமரையில் பிறந்த பிரம்மா, பிரம்மா கஹா பிறந்த தாமரை தண்ணீர், கஹா கம், கம்மில் பிறந்த கஹாங்கிறவர் பிரம்மா. பாலகா கஹா எஸ்ய சஹா பாலகஹா, எந்த குழந்தை கஹாவான பிரம்மாவை பிறக்க வச்சதோ அதுக்கு பாலகம்னு பேராம். பிறந்திருக்க கிருஷ்ணர் பாலகம், ஏன்னா பிரம்மாவான கஹாவை பிறக்க வச்சிருக்கார். தாம் அத்புதம் பாலகம். இன்னொரு அர்த்தம் சொன்னா பாலகம்னு சொன்னா கம் பிரத்யம், ஸ்வார்த்த பிரத்யம்னு பேர். இட் இஸ் அ சஃபிக்ஸ் இன் சான்ஸ்கிரிட். பாலம்னு சொன்னா போறோம் சின்ன குழந்தை. பகவத்பாதாள் என்ன சொன்னார்? கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. பாலம்னு சொன்னார் சின்ன குழந்தை. இவர் என்ன சுகபிரம்மம் பாலகம் அப்படின்னு பின்னாடி ஒரு கம்ம போட்டார். ஏன்னு கேட்டால் பாலம்னா சின்ன குழந்தையா, பாலகம்னா ரொம்ப சின்ன குழந்தையா. வல்லபாச்சாரியால் சுபோதினிங்கிற வியாக்கியானத்தில் எடுத்தார். எவ்வளோ சின்னதுன்னார்? கைக்குள்ளே அடங்கிடுமா, மூஞ்சி கழுத்து மார்பு ரெண்டு தொடை ரெண்டு காலு பின்னாடி ரெண்டு கை அதில் குட்டி சக்கரம் குட்டி சங்கு கையில் கதை கைக்குள்ளே அடங்கிடுமா, அவ்வளோ சின்னதாக ப்ரீமெச்சூர் பேபியாக பிறந்திருக்கார். தம் அத்புதம் பாலகம். இன்னொரு அர்த்தம் சொல்லுவா, பாலம் சின்ன குழந்தை, பாலகம்னா ரொம்ப சின்ன குழந்தை. எதை மாதிரின்னு கேட்பா, கன்யானா சின்ன பொண்ணு, கன்யக்கானா ரொம்ப சின்ன பொண்ணு. காங்கிறது ரொம்ப சின்ன பொண்ணை குறிக்கும். கன்யக்கா தானம்னு அந்த காலத்தில் பேர். அப்புறம் காவை எடுத்துட்டா, ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு கல்யாணம்னா கன்யக்கா தானம், காவை எடுத்துட்டா கன்யாதானம். போக போக வியாவியும் எடுத்துருவா, ஏன்னா நிஜம் கல்யாணத்துக்கும் சஷ்டப்த பூர்த்திக்கும் ரொம்ப நாள் வித்தியாசம் இருக்க மாட்டேங்கிறது. அதனால தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் அப்படின்னு எடுக்கிறார் இல்லையா. சதுர்புஜம், நாலு கையோட கிருஷ்ணர் பிறந்தாராம். கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாளுக்கு கம்சவதமானவனு எவ்வளோ கை? பிஆர் சோப்ரா எவ்வளோ, என்டி ராமராவுக்கு எவ்வளோ இருந்தது? அது நமக்கு எல்லாம் கர்ணன்னா சிவாஜி ஞாபகத்துக்கு வருவார். இது எப்படி தானே ஞாபகத்துக்கு வரும், யோசிச்சு பாருங்க. அப்படி தானே? ஆ, அப்புறம் ரெண்டு கை இருந்ததா சொல்கிறோமா? இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் பிறக்கும்போது நாலு கை, அம்மா கேட்டதன் படியில் ரெண்டு கையை குறைச்சுண்டார்.
கம்சவதம். அம்மா என்ன சொன்னா, எங்க அண்ணா கம்சன் கஞ்சன். தமிழ்ல கஞ்சன் பேரு, சம்ஸ்கிருதத்துல கம்சன் பேரு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே கம்சன். எங்க அண்ணா கம்சன் இருக்க வரைக்கும் ரெண்டு கைய மறைச்சுக்கோ அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கா. குழந்தை புரிஞ்சு கொடுத்து, மாமா கம்சன் இருக்கிற வரைக்கும் ரெண்டு கையை மறைச்சுக்கணும், மாமா கம்சன் போனோடனே ரெண்டு கையை வச்சுக்கணும். அதனால கம்சவதமானவுடனே பெருமாளுக்கு நாலு கை. என்னவோ புதுசு புதுசா சொல்றேள். என்டி ராமராவ் நிதீஷ் பாரத்வாஜ்கெல்லாம் ரெண்டு தானே டைரக்டர் வச்சார், நீர் என்ன நாலு போடுறீர்? ஏன்னா இது எப்படி தெரியும், ராமானுஜர் எடுக்கிறார். ராமானுஜர் சொல்லாத ஒரு விஷயம் இல்லை. பகவத்கீதையில 11வது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம். பெருமாள் பெரிய உருவம், நிறைய தலை, நிறைய கண்ணு, நிறைய மூக்கு, நிறைய கழுத்து, நிறைய மார்பு, நிறைய காது, நிறைய கை எல்லாம் காமிக்கிறார். பயந்துடுறான் அர்ஜுனன். பாருங்க, நீ உங்களுக்கு முன்னாடி பெரிய உருவம் வந்து நின்றுத்துன்னு வச்சுக்கோ, இப்படிலாம் பெரிய விஸ்வரூபான்னு எங்க போட்டோல பார்த்தா ஈன்னு உட்காந்து சிரிச்சு பார்த்துருக்கோம். பெருமாள் நேரவே வந்துட்டான்னு வச்சுக்கோ, பிடி ஓட்டம் ஓடிவிடுவோம், அந்த உருவத்தை பார்க்க முடியாது. அர்ஜுனன் அந்த ரூபத்தை பார்த்து பயந்து விட்டான். அப்ப சொன்னான், உபசம்ஹரதி குறைச்சிக்கோ. எப்படி வரணும்னு கேட்டார் பெருமாள். ஸ்வேனைவ ரூபேன சதுர்புஜேன, எப்பவுமே நீ என் பக்கத்துல நாலு கையோட இருப்பிய கிருஷ்ணா, அந்த மாதிரி வந்துருன்னு விட்டார். அப்படின்னா என்ன, எப்பவுமே இருக்கிற மாதிரி நாலு கைனா ராமானுஜர் சொன்னார். கம்சவத பரியந்த சதுர்புஜ வேஷம், கம்சவதானு நாலு கையோட பெருமாள் காட்சி கொடுத்தார். அதனாலதான் கோபாலபுரத்துல இன்னைக்கும் நீங்க போய், நம்ம கோபாலபுரத்துல போய் பெருமாளை சேவிச்சேன்னா கிருஷ்ணருக்கு நாலு கை உண்டு. கோபாலபுரத்துல போய் கோவில மட்டும் சேவிக்கணும். அதனால சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்ன உபசாந்தையே. சதுர்புஜ ரூபிதாரியான பெருமாளை சர்வவிக்ன உபசாந்தையே, இனிமேல் விக்னங்கள் வரக்கூடாது, இடையூறு வரக்கூடாது. சஹஸ்நாமம் சொல்ல ஆரம்பிப்போம், விஷ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ, காலிங் பெல் அடிக்கும், கதவை திறப்போம், சாத்துவோம், விஷ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ, ஃபோன் அடிக்கும், பிராப்தி விரோதி, ரெண்டாவது எடுப்போம், விஷ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ, சாப்பிட்ணும், திருப்பி சொல்லுவோம், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ, யாரும் பண்ண வேண்டாம், தூக்கம் வந்துடும். இதுக்கு விரோதின்னு பேர். இந்த விரோதிகளை எல்லாம் வராமல் தவிர்விக்கவும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. இப்போ அடுத்த ஸ்லோகத்தை சில பேர் சொல்லுவா சொல்ல மாட்டா, யஸ்ய த்விரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. இந்த விஸ்வக்சேனரை வழங்குகின்றேன். இவர் யார் யா புதுசா விஸ்வக்சேனர்? பெருமாள் கோவிலுக்குலாம் போனேன்னா விஸ்வக்சேனர் இருப்பார். திருவனந்தபுரம் போங்க, பெருமாளை சேவிச்சுட்டு படி இறங்குவேள் விஸ்வக்சேனர் இருப்பார். சட்டுன்னு சில பேர் நாலு கையோடு இருக்கிறபடியால் தாயார்னு நினைச்சுப்பா, அங்க தாயார் சன்னதி திருவனந்தபுரத்துல கிடையாது. ஆழ்வார் ஹரிலக்ஷ்மின்னு சொல்லியிருக்கார், ஆனால் சன்னதி தனியாக கிடையாது. கேரளத்து கோவில்லையே திருநாவாய் நாவாய் முகுந்தன்னு பாரத புழா கிட்ட ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை தவிர்த்து பாக்கி எந்த கோவிலையும் தாயார் சன்னதினு தனியாக கிடையாது, திருவனந்தபுரத்துலையும் கிடையாது. கீழே அங்கினு விஸ்வக்சேனரை தான் பார்ப்பேள். விஸ்வக்சேன ஆராதனம் தான் இன்றைக்கும் கல்யாண உற்சவங்கள்லாம் பண்ணும்போது முதல்ல விஸ்வக்சேன ஆராதனம். இப்போ சில பேர் சொல்லுவா, விஸ்வக்சேனருங்கிறது யாரும் இல்லை, பிள்ளையாரை தான் சொல்கிறான்னு. தீட்சிதரும் அதை சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஒரு கீர்த்தனையில் ரங்கநாயகம் பாவயேகம்னு நாயகி ராகத்தில் ஒரு கீர்த்தனை, அதில் ரங்கநாயகம் பாவயே எடுத்திருக்காரா, கணபதி சமயன வீஸ்வக்சேனம், கணபதி சமான விஸ்வக்சேனம், கணபதிக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர்னு எடுக்கிறார். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக், அதுல என்னன்னா கணபதிக்கு சமானம் கிடையாது. ஹீ கணபதி இஸ் ஒன் ஆஃப் த கணாஸ் அண்டர் விஸ்வக்சேனர்னு பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு ஸ்லோகம், அதையும் படிச்சுடுறேன். ஒரு கொட்டேஷன் இல்லைன்னு நீங்களா கதை சொல்றீர்கள் அப்படின்னு. அதனால ஓம் நமோ கஜவக்த்ராத்யைஹி பாரிஷத்யைஹி பிரசாசதே ஸ்ரீரங்கராஜசேனானியே சூத்திரவத்தியா சமேயுஷே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை பராசர பட்டர் எடுத்து பாஞ்சராத்திரத்தின்னு எடுக்கிறார். நாலு பேர் அந்த இடத்துல இருக்காளாம், கஜானனன் ஜெயத்சேனன் ஹரிவக்திரன் சம்ஜனகன் அப்படின்னு நாலு பேர் இருக்கா. இந்த நாலு பேர் கணங்கள், இவாளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் தான் சூப்பர்வைசர், பெருமாள் வைகுண்டத்தில் எப்போவுமே இருக்கார். நித்யசூரின்னு பேர். என்ன சுவாமி விஸ்வக்சேனர் யார மாதிரியும் கேட்டப்ப நீங்கள் பெருமாள் கோவிலாம் போனா, கோஷ்டி இருக்கு கோஷ்டி இருக்கு, இப்படி நில்லுங்கோ மாமி, இப்படி நில்லுங்கோ புருஷாலாம், இப்படி நில்லுங்கோ சார், மிரட்டுறவர் பாருங்க, அவர் எங்கே நிற்கிறாருன்னு தெரியாது. அதனால சொல்றவர் இருக்கார் பாருங்க, அந்த மிரட்டுறவர், அவருக்கு விஸ்வக்சேனர்னு பேர். இந்த கோவிலில் மிரட்டுறவரை சொல்ல, வைகுண்டத்தில் மிரட்டுறவர். அதனால விஸ்வக்சேனர்னு பேர். அவருக்கு கீழே நாலு பேர் கஜானனன், அதை தான் கணபதினு சொல்கிறோம். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில் ஒரு
கணபதி சன்னதிக்கு. உச்சிப்பிள்ளையார சொல்லலை, ஸ்ரீரங்கத்து மகாத்மியப்படி ஸ்ரீரங்கத்துக்கு க்ஷேத்திரபாலகன் கணபதி, திருப்பதிக்கு காவலாளி முருகப்பெருமான். அதனால தான் அந்த மேலே இருக்கிற அருவிக்கு குமாரதாரான்னு பேர் அந்த இடத்துக்கு. அதனால் குமரக்கடவுள் தான். அதனால் முருகன், முருகன் ராமாயணத்திலேயே குமார சம்பவம்னு ஒரு கட்டம் வரும் பாலகாண்டத்தில். இப்போது நாலு பேர், கஜானனன், ஜெயத்சேனன், ஹரிவக்திரன், சம்ஜனகன், இவா நாலு பேருக்கும் தலைவர் விஸ்வக்சேனர். இந்த விஸ்வக்சேனருடைய அம்சம்தான் நம்மாழ்வார். இந்த விஸ்வக்சேனருடைய பத்னிக்கு சூத்திரவத்தின்னு பேர். தேசிகன் எடுக்கிறார், வந்தே வைகுண்ட சேனாக்கியம் வந்தே சூத்திரவதி சகம்னு எடுக்கிறார். அந்த கஜானனான விஸ்வக்சேனரை வணங்குகின்றேன். அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார், யார் இதுக்கு கர்த்தா? வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுக தாத்தம் தபோநிதிம். ஒத்தர் ஒருத்தருக்கும் பெருமை சொல்கிறார். இப்போ நீங்கள் பெரியவாள்லாம் இருக்கள், உங்கள் காலத்தில் ஏறக்குறைய எல்லாமே அரேஞ்சு மேரேஜ் தான். அதனால் இவர் பார்ப்பார், நல்ல குடும்பம்னா கிடாம்பி வம்சம், இவா இவா வதூல கோத்திரம், கல்யாணம் பண்ணிக்கலான்னா பெண்ணு பிள்ளைய பார்த்துருக்கவே மாட்டா. கல்யாண மேடைக்கு வந்தோடனே தான் தெரியும், ஷி வில் பி ஃபார் அ ஷாக். அது எப்படின்னு தெரியல, கல்யாண மேடைக்கு வந்தோடனே தான் பார்ப்போம். அதனால் இப்போ என்ன ஆகிடுறது, நாங்கள் பார்த்துக்கணும், இன்னும் மூணு மாதம் பழகுவோம்னு சொல்கிறோம், அப்புறம் பிடிக்கலேன்னு சொல்லிவிடுவோம், அடுத்தது ஆரம்பிக்கும் புனர பீஜனம், அடுத்தது ஆரம்பிக்கணும். இதே மாதிரி இருக்கணும். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்டில் பார்ப்பேன். பெரியவா உங்களுக்கு தெரியாது இல்லை, அப்போல்லாம் குடும்பம் எப்படி நல்ல குடும்பமா, பாரம்பரியமிக்க குடும்பமா. இன்றைக்கி நீங்கள் சூர்ணிக்கைன்னு சீதா கல்யாணத்துக்கு படிக்கும்போது என்ன பண்ணுவா, இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பிள்ளை ஆன ராமனை, இன்னாருடைய கொள்ளு பேத்தி, இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய பெண்ணான சீதைக்கு மனமுடிப்பதாக கொள்வோம். இது சூரிய வம்சம், அது சந்திர வம்சம். இங்கு வந்ததோ தசரதர், அங்கு வந்ததோ சீரத்வஜன்னு கொண்டாடக்கூடிய ஜனகன்னு நம்ம பெருமையாக சொல்கிறோமோனோ. அதனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மேட்டர்ஸ் லாட். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் வியாசருக்கு என்ன, வியாசர் தான் மகாபாரதத்தை கொடுத்தார். யாருடைய கொள்ளு பேரன், வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டனாருடைய கொள்ளு பேரன். சக்தே பௌத்திரம், சக்தி மகரிஷினுடைய பேரன். பௌத்திரம்னா இன்னாருடைய பௌத்திரனும் சொல்கிறோம், இன்னார் ஐயர் ஐங்காரின் பௌத்திரனும் செட்டியார் பௌத்திரனும் இப்படி சொல்லிட்டு முடிக்கிறோம். அடுத்த பக்கத்தில் ஒரு பம்பாயில் போயிருந்தேன், ஒரு பாட்டி எடுத்து இந்த பக்கம் போட்டிருக்கு, இவா எந்த கோலண்டா அப்படின்னு கேட்டார். பார்த்தார், அதில் அடைக்கல் ராஜுன்னு போட்டிருக்கு. அவள் அடைக்கலை பத்து தினம் படிக்கிறா, அதனால் அங்கேருந்து வந்துருத்தான்னு கேட்டான், எனக்கு தெரியாதுன்னு விட்டேன். அதனால் வந்து இன்னாருடைய பௌத்திரனும் இன்னாருடைய பிள்ளைன்னு இருக்கோனோ. அதனால் வந்து சக்தி மகரிஷினுடைய பேரன், பராசரருடைய பிள்ளை, பராசராத்மஜம். என்ன சுவாமி பிள்ளைன்னு புத்திரான்னு போடலாமல் ஆத்மஜம்னு போடுறான்னு கேட்டால், ஏன் ஆத்மஜம்னு போட்டார்னா, யக்ஷ பிரஷ்னத்தில் ஒரு கேள்வி மகாபாரதத்தில், யுதிஷ்டரனை பார்த்து யக்ஷன் கேட்கறது, என்ன கேட்குது, டே மனுஷனுக்கு ஆத்மா எதுடா அப்படின்னு அந்த யக்ஷன் கேட்கறது. யுதிஷ்டன் சொல்கிறான், மனுஷனுக்கு ஆத்மா எது, நமக்குள்ளே தானே இருக்காம்மா அப்படி சொல்லலை யுதிஷ்டரன். அங்கே தான் யுதிஷ்டரன் தலையோங்கி நிற்கிறார், ஃபுல் அவுட் ஆஃப் அவுட் வாங்குறார் மார்க்ஸ். என்ன சொல்கிறார், யார் தெரியுமோ, ஒரு மனிதனின் ஆத்மா அவன் பிள்ளைங்கிறார். இப்போ சாஸ்திரப்படி என்னோட ஆத்மா எனக்குள்ளேதான் இருக்கும், என் பிள்ளைக்குள்ளே இருக்காது, உங்கள் ஆத்மா உங்களுக்குள்ளேதான் இருக்கும், உங்கள் பிள்ளையில் இருக்காது. காரணம் என்னென்னா, மாதிரின்னு அர்த்தம், மாதிரினா லைக். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒருத்தர் ஆற்றுக்கு போகிறேன், யோ நீங்கள் எங்கள் பையன் மாதிரியே இருக்கே பார்க்குறதுக்கு, சொத்து எழுதி கொடுத்துருவாளோ மாட்டா. லைக் சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சன் இல்லையா. அந்த மாதிரி என் ஆத்மா உமக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த மாதிரின்னு அர்த்தம். காரணம் என்ன, சம்ஸ்கிருதத்தில் ஆத்மா ஆப்னோதி இதி ஆத்மா, எதை அடையணும்னு நினைக்கிறதோ அதை அடைகின்றபடியால் ஆத்மாவுக்கு ஆத்மானு பேர். அப்பாவுக்கு வந்து ஐஐடியில் படிக்கணும்னு ஒரு ஆசை, படிக்க முடியலை, பிள்ளையை கொண்டு படிக்கிறார் பாருங்கோ. அதனால் அவருடைய இச்சையை பூர்த்தி செய்வது பிள்ளையின் மூலமாக என்கின்றபடியால் இவருடைய ஆத்மா அவர் பிள்ளைன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட் எடிஷன், அது செகண்ட் எடிஷன். இது 20 வாட்டி அக்னிஹோத்திரம் பண்ணுறது, 40 வாட்டி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் எடிஷனில் வர மிஸ்டேக், செகண்ட் எடிஷனில் வரக்கூடாது. அதனால் ஆத்மஜம்னு சொன்னால் இவருடைய பிள்ளைன்னு அர்த்தம். அதனால தான் பராசராத்மஜம் அப்படின்னு நேரத்தில் பிள்ளைன்னு போடாமல் ஆத்மஜம்னு போட்டிருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிறதுனால வார்த்தை வார்த்தையாக பார்க்குறோம். நாளைக்கு நீங்கள் பாருங்கள், சஹஸ்ரநாமம் படிக்கும்போது உங்களுக்கு முதல் நாலு ஸ்லோகம் பார்க்க பார்க்க கேட்டது ஞாபகம் வரணும். அதனால் வரும்னு நான் சொல்ல மாட்டேன், வரணும்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அங்கேயும் கர்மா இருக்கே. அதனால் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம், அகல்மஷம்னா கல்மஷம் இல்லாதவள், குற்றம் எதுவும் இல்லாதவர், பராசராத்மஜம் வந்தே. ஏன்னா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்குறோம், இப்போ தாத்தா ரொம்ப அப்பா தான் சொல்ற மாதிரி, தாத்தா ரொம்ப நல்லவர் அப்படி சொல்றோம் பாருங்க, அப்படி இல்லையா இங்க அகல்மஷம், எல்லாரும் தப்பு இல்லாதவர்கள், பராசராத்மஜம் வந்தே. பராசரரின் பிள்ளையான வியாசரே, இவருக்கு
கொள்ளு தாத்தாவால் பெருமை மட்டும் இல்லை, தாத்தாவால் பெருமை மட்டும் இல்லை, அப்பாவால் பெருமை மட்டும் இல்லை, பிள்ளையாலையும் பெருமை. சொல்ல முடியாத எல்லாருக்கும் ஹிரண்யகசிபுவின் பிள்ளை பிரஹ்லாதன், பிரஹ்லாதனை பற்றி ஹிரண்யகசிபு சொல்லிக்க முடியும், ஹீஸ் மை சன். அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஹீ இஸ் மை சன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், ஹீ இஸ் மை சன்னு சொல்லலாம். இதே பிள்ளை சொல்ல முடியுமா, ஹீ இஸ் மை ஃபாதர் பண்ணுற மாதிரியே வச்சுருக்கேன் அந்த அப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பிரஹ்லாதனுக்கு ஒரு பிள்ளை விரோச்சனன் இருந்தான், அது அதை விட ஷெட் அது அப்பாவை கொண்டு வராமல் தாத்தாவை கொண்டு வந்திருக்கு. சில பேர் சொல்லுவாள் அப்படியே தாத்தாவையே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி தாத்தாவே கொண்டு வந்திருக்கு. அதனால் பிரஹ்லாதனுக்கு அப்பா பேரையும் சொல்ல முடியாது, பிரஹ்லாதனுக்கு பிள்ளை பேரையும் சொல்ல முடியாது. ஆனால் வியாசருக்கு அப்படி இல்லை, அப்பா பேரையும் சொல்ல முடியும், பராசரர் பேர், பிள்ளை பேரையும் சொல்ல முடியும், சுகபிரம்மம். அந்த சுகபிரம்மத்தை பற்றி தானே நம்ம பாகவதத்தில் படிப்போம், நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவத ரசமாலயம் முகுரஹோ ரசிகாக புவி பாவுக்காக. வேதம் என்கின்ற மரம், வேதாந்தம் என்கின்ற கிளை, வேதாந்தங்கிற கிளையிலேந்து பிறந்த அழகான பழமான பாகவதம், அந்த பாகவதத்தை சுகபிரம்மங்கிற கிளி கொத்தர் தான், கிளி கொத்தினபடியால் பாகவதம்ங்கிற பழம் இன்னும் ருச்சிக்கர் தான். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். சுகன்னு சொன்னால் கிளி, சுகன்னு சொன்னால் சந்தோஷம், மாத்தி சொல்லிடப்படாது. மாமவ சிவ பஞ்சர சுகி பங்கஜ முகி குரு குஹரஞ்சனி துரித பஞ்சனி நிரஞ்சனி கஞ்சதள ஏதாட்சி கமாட்சி. மாமவ சிவ பஞ்சர சுகி இல்ல பஞ்சர சுகி, சுக கிளி, சகு பக்ஷி, பக்ஷினா சகு, பக்ஷிகளால் ரட்சிக்கப்பட்டவள் சகுந்தளா. என்ன சுவாமி இர்ரெலவெண்ட்டாக அவளை போட்டு இருக்கிறாள், துஷ்யந்தன் சகுந்தலையை பற்றி சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா? அதனால் ஷகுனா பக்ஷி. தேசிகன் எடுக்கிறார் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில், ஷகுந்தாக இவ தாவந்தின்னு எடுக்கிறார். ஷகுனா பக்ஷி, மாற்றி வச்சுக்கோங்கோ, சுகனா கிளி, சுக பிரம்மம் கிளி, அந்த கிளி கொத்தின கொய்யாப்பழம், அந்த கொய்யாப்பழம் தான் பாகவதம். அந்த மாதிரி வியாசருக்கு பெருமை அப்பா தாத்தாவால் மட்டும் இல்லை, பிள்ளையாலையும் எடுக்கிறா பாகவதத்தில். பாகவதத்தை படிக்கிறவா அநேகம் பேர் இருப்பாள், மகாத்மியத்தில் எடுப்பா. வியாசர் நடந்து போகிறார், நிறைய பெண்கள் நீராடின்ட்டுருக்கா, அவள் வஸ்திரம் இல்லாமல் இருக்கா, அப்படியே அவர் பார்த்தோன்னா வெக்கத்தில் குனீரா. அவருக்கு முன்னாடி கொஞ்சம் அடிக்கு முன்னாடி வியாசர் பிள்ளை சுகபிரம்மம் நடந்து போயிருக்கார், அதே பெண்கள் இருக்கா. அவர் போனவுடனே அவள்லாம் அப்படியே ஒன்றும் வெக்கப்படலை, இது பண்ணல, அவள் மட்டும் குளிச்சுட்டுருக்கா. வியாசருக்கு ஒரு சந்தேகம், நம்ம பிள்ளை போகும்போது வெக்கப்படலை, அப்பாக்காரரான நான் போகும்போது வெக்கப்படுறா, பிள்ளையோ இளமையானவன், நானும் கழம், கழத்தை பார்த்து வெக்கப்படுவாளா, குமரனை பார்த்து வெக்கப்படுவாளா? அந்த பெண்கள் சொன்னா, உம்ம பிள்ளைக்கு இந்திரியங்களை ஜெயிச்சதால் அவர் வந்து நாங்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு ஒரு உணர்ச்சி இல்லை, அதனால நாங்கள் மரம் மாதிரி நின்னாலும் அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, வஸ்திரம் இல்லாமல் நின்னாலும் ப்ராப்ளம் இல்லை, இந்திரியங்களை அந்த அளவுக்கு ஜெயிக்காதவர் நீர், அதனால உங்களை பார்த்து நாங்கள் வந்து வெக்கப்பட்டோன்னு சொன்னாராம். அதனால சுகபிரம்மத்துக்கு அவள் அப்பாவால் பெருமை, அப்பாவுக்கு வியாசருக்கு சுகபிரம்மத்தால் பெருமை. இப்போது மகாபாரதத்தை எழுதி முடித்த உடனே எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுது, ஹியஸ் கம்போஸ்ட் மகாபாரதா, எங்கே எந்த இடத்துல போனாரோ என்னது வியாசா வியாசா அப்படின்னு இப்போ எல்லாம் மோடி மோடி கத்துற மாதிரி வியாசா வியாசான்னு எல்லாரும் கத்துவா. அப்படி கத்தி அவர் போகிறார். போன உடனே மைத்ரேயர்னு ஒரு சிஷ்யர், அவருக்கு 80 வயசு, ஆச்சாரியன் அப்பா ஆச்சாரியன் பராசரருக்கு 20 வயசு, அவரை பார்த்து கேட்குறார், உங்கள் பிள்ளைக்கு பாரு இப்படி புகழறால் எல்லாரும் அப்படிங்கிறார். பொதுவாக இதை கேட்டவுடனே சாஸ்திரம் படித்தவானா திருப்பி புகழ மாட்டா, ஏன்னா புகழணம் புகழக்கூடாதுன்னு சாஸ்திரம் விதி வச்சிருக்கு. யாரை புகழலாம்? பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாத்து, குருவை எதிர்க்க வச்சு அவரை புகழலாம். இன்னார் இப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர் இருக்கிறத சொல்லணும், ஏன்னா நம்ம ஊரில் வந்து இல்லாத இப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர் இவரை இதை சிகரத்தை எடுத்தவர் மலையை பிடித்தவர் இதை தாங்கியவர் உன்னதையும் தாங்கியிருக்க மாட்டேன் இவர் இவரை தாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால் அப்படி சொல்லப்படாது, இல்லாததை சொல்லப்படாது ஸ்துதியில. அதனால பிரத்யக்ஷே குருவ ஸ்துத்தியாத்து, குருவை நேர்முகமாக ஸ்துதி பண்ணணும். யாரை ஸ்துதியே பண்ணக்கூடாது? பிள்ளையை மட்டும் ஸ்துதியே பண்ணப்படாதான். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இப்போலாம் மோட்டிவேஷன்ல சொல்கிறா, கீப் ப்ரீசிங் யுவர் சன், நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்கோ. அது எங்கேயாவது வந்து 40 வாங்கணும் இருக்குது, நன்னா வாங்கியிருக்கியப்பா அப்படியே வாங்கிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான். என்ன பண்ணுறது, மோட்டிவேட், இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து மோட்டிவேட் பண்ணப்படாது, அதாவது பிள்ளைய வந்து சட்டுன்னு ஒன்று சொல்லப்படாது. இதுலேருந்து ஒரு இன்னொரு கிளைக்கதைக்கு போகிறேன். பாரவின்னு ஒருத்தர் இருந்தார், கிராட்டார் ஜூனியம்னு ஒன்று எழுதினார். இந்த கிராட்டார் ஜூனியம் கேள்விப்பட்டிருக்கேளா? கொஞ்சம் பாலபாட்டம் சம்ஸ்கிருதம் படித்த வாழ்க்கை தெரியும். உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டினஹா பதலாலித்யம் மாகே சந்தி த்ரயோகுணாக.
சம்ஸ்கிருதத்தில் இது சொல்லுவா. நம்ம ஊரில் அது சொல்லவே முடியாது. சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு வாரம் கொண்டாடணும்னாலே கொடியை தூக்கி போடுவோமே, எதுக்கு சம்ஸ்கிருதத்துக்கு கொண்டாடான்னு. அதனால் தமிழும் வராது, சம்ஸ்கிருதமும் வராது, எல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஒன்றுமே ஜடப்பொருள் காஷ்டபாஷான சன்னிபம்னு இருக்க வேண்டியது தான். அதனால் அந்த பாரவி கிராட்ட அர்ஜுனியம்னு எழுதினார் பிள்ளை பாரவி. ஆச்சரியமாக கிரந்தம் எழுதினார். கிராட்ட அர்ஜுனியம் தெரியறதா? கிராட்டன்னா சிவபெருமான் வந்து பாசுபதாசனம் கொடுக்கறதுக்கு ஒரு வேடுவனாக வந்தானே, அதே மாதிரி இங்கே வந்து அர்ஜுனன். அதை பற்றி எழுதியிருக்கார் பாரவி. எழுதி முடித்தார், உலகமே புகழறது. ஆனால் அப்பாக்காரர் எப்போ பார்த்தாலும் இத்தை பண்ண அத்தை பண்ண எது அப்படி திட்டுவார். அம்மா பார்த்து அழுவார் பாரவி, வேறு அப்பா இப்படி திட்டுறாருன்னு. ஒரு நாள் பார்த்தார், அப்பாவை கொன்னுடணும்னு தோணிடுத்து பாரவிக்கு. கூரை மேலே எழுதினார். அப்பா கீழே வீட்டுக்குள்ளே போயிருக்கார், திண்ணையில் உட்காந்துட்டார், ஷாப்பண்ணம்னு ஆரம்பித்தார், ஓட விளக்கினார் பாரவி, கல் எடுத்துட்டார். அப்படி போடணும்னு சொல்லும்போது பத்னி கேட்குறா, ஏண்ணா நம்ம குழந்தைய உலகமே கொண்டாடுறது, நீர் போய் இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, குழந்தைய வெய்யலாமா? இல்லை, சாஸ்திரம் சொல்லியிருக்கு பிள்ளையை எதிர்க்க ஸ்துதி பண்ணக்கூடாது, எனக்கு என் பிள்ளையை கண்டா பெருமை இல்லையா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன உடனே பாரவி கல்லை வச்சு நின்றுருக்கார். அப்பா அழுதுட்டாராம், சட்டுன்னு குதிச்சாராம், அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். அப்பா அப்பா இதுக்கெல்லாம் என்னடா மன்னிப்பு, மன்னிச்சுட்டேன், இல்லை இல்லை நான் பண்ண பாவத்துக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பரிகாரம் தேடணும்னாராம். அப்போ உடனே அப்பா சொல்லியிருக்கார், சரி பரிகாரம் தானே வேணும், நோக்கோ கல்யாணம் ஆகிட்டு இந்த வயசுலேயே மாமியாரத்துக்கு போய் சாப்பிடுன்னார். இது என்ன சுவாமி, இது ஒரு பெரிய இதுவா, சாப்பாடு நல்லா தானே இருக்கும்? அப்படி இல்லை, தினமும் சாப்பிட்டுருக்கணும், என்னி வரைக்கும் சாப்பிடணும்னு கேட்டார் பாரவி. என்னைக்கு இடது கையால் உப்பு போடுறாளோ அன்னி வரைக்கும் சாப்பிடுன்னாராம். இதெல்லாம் இருக்குது. பாரவி போயிட்டார். முதல் நாள் இலை, இந்த பறவை ஊருக்கு நீங்கள் போயிட்டேன்னா இலை வைப்பா, அதில் நீங்கள் வந்து அந்த பக்கம் வஸ்துவை எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த பக்கம் போகணும், கை மட்டும் கொஞ்சம் குட்டையாக இருந்தது, கொட்டங்கை வாமன நாயின் இருந்ததுன்னு வச்சுங்கோ, நின்றுண்டே சாப்பிட வேண்டியது தான். ஸ்டாண்டர்ட் நேஷனல் ஆந்தம் பொசிஷனில் தான் சாப்பிட்ணும். அதனால் வந்து இலையை போட்டுருவா, அதில் அடுக்கிண்டே போவா. சில இடத்துல ஐட்டம்ஸாக போடுவா, அது என்னென்னே நமக்கு பாதி தெரியாது. ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போனேன், பக்கத்தில் ஒரு பெரிய வைதிகர் உட்காந்துருக்கார், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னா, உபன்யாசம் முடித்தோன்னா கல்யாணத்தில், சரி சாப்பிட்டேன், பக்கத்தில் உட்காந்துட்டார். அந்த மாமாவுக்கு வந்து சுகர் வந்து டெஸ்ட் மேட்ச் ஸ்கோர் 400, அதனால் வந்து இது ஓடிஐலாம் கூட இல்லை 400. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த மைசூர் பாகு போடுவாளோன்னு, நமக்கு மைசூர் பாகோ ஜாங்கிரியோ ஏதோ ஒன்று போடுவாளோன்னு, அப்போ கையில் வாங்கிக்கணும்னு நினச்சார். இப்படி சில பேர் டப்பாவே சில பேர் எடுத்துன்னு வேறு வந்துருவா, இதில் போட்டுருங்க, கையில் வாங்கிக்கணும்னு நினச்சார். அவன் என்ன பண்ணிட்டான், பரிசாரகன் அவசரத்தில் டபக்குன்னு இலையில போட்டுவிட்டான். மாமா அப்போ தான் சாத்து சாட்டு முடிச்சிருக்காரு, போட்டாச்சு. என்னப்பா இப்படி, நான் கையில் கேட்டேன் அதுக்குள்ளே போட்டுவிட்டேன்னா, அதுக்கு என்ன சாமி சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்து என் இலையில போட்டுவிட்டான். இப்போது திண்டாட்டம் யாருக்கு, மாமாக்கு இல்லை நேக்கு. இப்போ மாமாவுடைய கோணகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன்னு ஆழ்வார் பாகவதால் சாப்பிட்ட மிச்சத்தை வாஸ்தவமாக நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ அந்த ஹெட் குக்கை பார்த்து கேட்டேன், என்ன சுவாமி இப்படி இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு. ஜான் அப்படின்னு அவனை கூட்டார், புரிஞ்சு கொடுத்துன்னு. அதனால் நீங்கள் என்ன சே ஜனார்தனன்னு ஜான்னுனார் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போது அந்த மாமியார் வந்து முதல் நாள் இலை போட்டால் எல்லாத்தையும் பரிமாறினா சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டு முடித்தோடனே அந்த மாமியை உட்காந்து சாப்பிட்டா மாமியார். ரெண்டாவது நாள் இலை கொஞ்சம் குறைஞ்சிது, போட்டார் மாமியார், முடித்த கையோடு சாப்பிட்டுட்டா. அடுத்த நாள் மாமியார் சொன்னால் உமக்கும் சாதிச்சு எனக்கு, பக்கத்துலேயே உட்காந்துட்டா இலையை போட்டா சாப்பிட்டா. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் உப்பு தேவைன்னார், இடது கையால் உப்பு எடுத்து அவள் போட்ட போனால் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவ அப்பா சொல்லியிருக்கா இல்லையா, இடது கையால் போடுற வரைக்கும் கிளம்பலாம்னுட்டு. அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், பாரவி இந்த இடத்துல பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாது, பிள்ளைய நேர்முகமாக புகழக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சரித்திரம். இப்போது வியாசர் மகாபாரதத்தை எழுதிவிட்டார் அப்படிங்கிற பெருமையை கேட்டுட்டு சிஷ்யரான மைத்ரேயர் வியாசருடைய அப்பாவான பராசரரை பார்த்து சொன்னார், உம பிள்ளைய ஸ்துதி பண்ணக்கூடாதா, இவ்வளோ பெருமை இருக்கேன்னு. அப்போ அவர் வாய் திறந்து சொன்னாராம், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவே, எம் பிள்ளை கிருஷ்ணத்வைபாயனான வேதவியாசனை விட்டுட்டு உலகத்துல வேற யாரால இந்த மகாபாரதத்தை எழுத முடியும்னு அப்பாவால் ஸ்துதி பண்ணப்பட்டவர் வேதவியாசர் பராசராத்மஜம் வந்தே. சுகதாதத்துக்கு சொல்லிட்டேனா, இப்ப பராசராத்மஜம் வந்தேனா, இப்போ பராசரரும் வேத வியாசரும் வேற இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மகாபாரதா. அது தெரியுமா உங்களுக்கு, இந்த அம்பிகா அம்பாலிகா மூணு பெண்கள் இருந்தா, அம்பா அம்பிகா அம்பாலிகான்னு காசி தேசத்து பெண்கள்,
இதில் இந்த ராஜ்யத்தில் வந்து சத்தியவதிக்கு ரெண்டு குழந்தைகள், விசித்திர வீரியன் சித்ராங்கதன்னு பேர். சித்ராங்கதன் போயிடுறான். விசித்திர வீரியன் கொஞ்சம் சாமர்த்தியம் பத்தாது, அப்பப்போ வீக்காயிடும், ரொம்ப டாக்டருக்கும் அதுக்கும் இதுக்கும் கொடுத்தே அது செலவு, இதுக்கு இது எங்கே கல்யாணம் பண்ணி வைக்கன்னு ரொம்ப அம்மா வருத்தப்பட்டா. பீஷ்மரை பார்த்து கேட்டா, பீஷ்மா நீ தான் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா. நேராக இவர் அரண்மனைக்குள்ளே போனார். ஸ்வயம்பர க்ஷேத்திரத்தில் போய் மூணு பெண்களையும் எடுத்துட்டு ரதத்தில் ஏற்றி வரார். அப்போ அம்பா சொல்லிட்டா, சி யூ கே நாட் இது, ஐ எம் அபவ் 18, ஐ லைக் ஒன் அண்ட் அதர் மேன் கால் செல்வா, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இந்த பர்சன். ரொம்ப ஓப்பனாக இருந்துட்டா. சரி, அவளை விட்டுட்டு, சரிம்மா உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம். அம்பிகா அம்பாலிகா சொன்னா, எங்களுக்கு ஒன்றும் அப்போசிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டா. அந்த அம்பிகா அம்பாலிகாவை இந்த விசித்திரவின் கல்யாணம் பண்ணி வச்சாலா, விசித்திரவின் ஏற்கனவே கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் இருந்து தான் போயிட்டான். அதனால இனிமே அடுத்த சந்ததி இல்லை. அப்போ சத்தியவதி என்ன பண்ணா, அவளுக்கு ஏற்கனவே பிறந்த இன்னொரு பிள்ளையான கிருஷ்ணத்வைபாயனான வியாசரை கொண்டு சந்ததியை விருத்தி பண்ணுறதுக்காக திருத்ராஷ்டன் பாண்டு விதுரன். சுவாமி, இந்த மகாபாரதத்தை பார்த்தாலே கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. இவர் அவருக்கு பிள்ளைங்கிற இவர் ரொம்ப கேள்விலாம் கேட்காதீங்க. இந்த மகாபாரதம் சில பேர் கேட்பா, தசரதனுக்கு இவ்வளோ பத்தினி இருந்தது ஏன், அவர் ஏதோ சாமர்த்தியம் இது வச்சுட்டார். இதெல்லாம் உட்காந்து நம்மக்கிட்ட கேட்கறதா, அவருக்கு ஏன் இவ்வளோ பத்தினி, ஏன் இவ்வளோ கிருஷ்ணன் வச்சுட்டார். இது சுவாமி விஷயத்தை நீங்கள் கிரகிப்பேடா உட்காந்து, அவருக்கு ஏன் இவ்வளோ பத்தினி, நம்ம ஊரில் இருக்கவாளுக்கு எத்தனை பத்தினி கேட்குறோமா, கேட்க மாட்டேங்கிறோம். அப்புறம் என்ன அவரை கேட்காட்டோம். அதனால இந்த இடத்துல சரி, இப்போ இப்படி சொல்லிட்டேன்னா, இந்த அம்பிகா அம்பாலிகா வியாசருக்குன்னு, இந்த வியாசர் எங்கேருந்து வந்தார்னு கேட்டால், சத்தியவதி ஒரிஜினலி பிலாங் டு அ ஃபிஷர் மேன்ஸ் கம்யூனிட்டி. இந்த நீங்கள் மேங்களூர் கோஸ்ட்டு அங்கெல்லாம் போனேன்னா, அந்த மீன்கள் மத்ஸ்யாவதாரத்தின் அனுபவம் பூர்ணமாக அங்கே அனுபவிப்பாள். நன்னா காய வச்சு அதுலேருந்து ஆச்சரியமாக ஒரு கந்தம் பிறந்து அது இருக்கட்டும். இப்போது அந்த கம்யூனிட்டியில் இருக்கவோ, அவள் அப்பா என்ன பண்ணியிருக்கா, யூ மே ஃபைண்ட் இட் வெரி போரிங்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போட் ஒன்று கொடுத்துட்டு நீ மாட்டுக்கு இங்கே இருக்கவாள் அங்கே கூட்டின்னு போ. ஏன்னா நம்ம மாற்று குழந்தைகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோ, ரொம்ப படுத்துறதுன்னு வச்சுக்கோ, எங்கேயா போனால் செல்ஃபோனை கொடுத்துடா, நீ மாட்டுக்கு விளையாடிக்கோ, அது இப்படி 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 விளையாடிட்டு இருக்கு, அது ஏதாவது விளையாடிட்டு இருந்தால் போகிறோன்னு இருக்கு பாருங்க. பல பேர் கேட்பேன், எதுக்கு ஐபேட் வாங்கி தரேன் சுவாமி, நான் பழைக்கணும் இல்லாட்டா அது எனக்கு கேள்வி கேட்டே கொண்டுப்படும். ஏன் நான் ஏதாவது கதை சொல்ல ஆரம்பிச்சேன், இந்த குழந்தைகளுக்குலாம் செஷன் வச்சுக்கிறா, நான் போகிறேன். சௌபரி வாஸ் அ ரிஷி, வை இதை கதையே நான் ஆரம்பிக்கல, அப்புறம் ஏன் கேளேன் வையே கதை. சௌபரி வாஸ் அ ரிஷிக்கு ஒரு வை, அவர் ஏன் ரிஷியாக இருந்தால் நேக்கு என்ன தெரியும். அதனால் வந்து குவை, அதனால் ஒரு கையில் கொடுத்துட்றா. இந்த பெண்ணு சத்தியவதிங்கிறதும் இந்த வேடுவர் ஜாதியின் அந்த தலைவருக்கு ரொம்ப நாட்டி கேர்ளாக இருந்திருக்கா. ஓகே, டேக் த போட் அப்படின்னு சொல்லி அடையும் கொடுத்து களத்தையும் கொடுத்து அடைக்களம்னு பேர். அதுக்கு அதனால தான் பெருமாளை நோக்கி நம்ம அடைக்களம் போகிறோம். பத்தி முதலாமவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் உடன்னோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்களம் நான் புகுந்தேனேன்னு களம்னு அந்த இடத்துல சொல்லணும், களம்னு இந்த இடத்துல. அதனால அடைக்களத்தோடு இருக்காளாவோ இந்த கரையிலே அந்த கரை கூட்டின்னு போகிறா. அந்த இடத்துல அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிறார், பராசரர் என்கின்ற மகரிஷி வந்து பார்க்குறார். இந்த பெண்மணியை பார்த்தா தேஜஸ் தெரியறது, போன ஜென்மத்தில் நிறைய தவம் செய்தவள்னு. அவளுக்கு ஒரு வரம் கொடுக்குறார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிறார். அவள் சொல்கிறா, என்கிட்ட ரொம்ப துர்நாற்றம் வீசுகிறது சுவாமி. ஓகே, யூ வில் ஆல்வேஸ் ஸ்மெல் குட், நீ எவ்வளவு மீனை காய வச்சாலும் யார்ட்லி வாசனை ஆக்ஸா யார்ட்லி வாசனை உங்கள்கிட்ட அடிச்சுண்டே இருக்கும் அப்படின்ட்டார். அதனால் அவளுக்கு மத்ஸ்யகந்தி அப்படின்னு பேர் வந்துடுது. அந்த மத்ஸ்யகந்தியான சத்தியவதிக்கும் இந்த பராசரருக்கும் ஒரு த்வீபத்தில், த்வீபம்னா ஐலண்ட், லக்ஷ த்வீபங்கள் சேர்ந்தா லக்ஷத்வீப் இல்லையா, த்வீபம்ங்கிறது ஐலண்ட். ஐலண்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது, கருப்பாக இருக்குது. அந்த காலத்தில் கருப்பாக இருந்தாலும் ஒசத்தியாக கொண்டாடுவாய்னா, அது ஒரு அழகான நிறம், கண்ணனென்னும் கருந்தெய்வம், பெருமாளும் கருப்பு. ஆண்டாள் சொல்கிறா, கிராமத்தில் அவள் வணங்கக்கூடிய சாமிக்கும் கருப்பண்ண சாமின்னு பேர். உடனே ஒருத்தர் திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு ஆச்சாரியனை பார்த்து கேட்டாராம், கருப்பண்ண சாமிங்கிறது யார், நம்ம கிருஷ்ணர் தான், ஏன்னா அது கருப்பு சாமி கருப்பண்ண சாமி அப்படின்னு விட்டார். ஏன்னா நம்ம தேசத்தில் கருப்புக்கு வித்தியாசம் பார்க்கறதுல, மூல விக்கிரகத்தை இன்னும் நீங்கள் கருப்பாக சேவிச்சாதானே அழகு, உற்சவரை சேவிக்கிறவா இருக்கட்டும், அந்த மூல விக்கிரகத்தை கருப்பாக சேவிச்சாதான் அழகு. ஆனால் இப்போ காலகட்டத்தில் பார்த்தேன்னா, அது என்னமோ ஒரு பெண்மணி கல்யாணம் ஆகாமல் அப்படி கருப்பாக இப்படி சோர்ந்துருக்கா, உடனே ஒரு ஒளிவட்டம் ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் வருது, அவள் பூசின்னு பலப்பலான உற்சவ விக்கிரகம் மாதிரி மின்றா. இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லுவது இப்போது, அந்த காலத்தை கருப்பாக இருக்கிறது தான் க்ஷேமம். திரௌபதி கிருஷ்ணா கருப்பாக இருப்போ, அவள் பேர் கிருஷ்ணா, எத்திர கிருஷ்ணவுச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி. இந்த சம்ஸ்கிருதத்தில் எப்படின்னா, கிருஷ்ணருக்கு கிருஷ்ண நம்ம சொல்ல மாதிரி கிருஷ்ணா அப்படிங்கிற பாருங்க, அது இல்லை கிருஷ்ண. பெண்மணிக்கு இருந்தா கிருஷ்ணா, நார்த்தில் சொல்ற மாதிரி ராம் கிருஷ்ண அப்படின்னு சொல்லப்படாது, கிருஷ்ண. பெண்ணுக்கு கிருஷ்ணா, மகாபாரதம் மூணு கிருஷ்ணரை பத்தி இருக்கான். யாரு, ஒரு கிருஷ்ணர், சாதாரண கிருஷ்ணவான நம் கிருஷ்ண, அவருக்கு சகியா இருந்த பாஞ்சாலி திரௌபதின்னு கொண்டாடக்கூடிய கிருஷ்ணா, இவா ரெண்டு பேரை பத்தியும் சொன்ன வியாசர்,
கிருஷ்ண துவைபாயனர், அந்த கிருஷ்ணரால் உருகினவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வார். அதனால் கிருஷ்ண பெருமாள், கிருஷ்ணா திரௌபதி, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார், கிருஷ்ண துவைபாயனர் வியாசர். துவீபத்தில் பிறந்தபடியால் துவைபாயனர், கருப்பாக இருந்தபடியால் கிருஷ்ண துவைபாயனர். இந்த கிருஷ்ண துவைபாயனர் ஒரு காலத்தில் வேதத்தை பார்த்தாராம். வேதத்தை பார்க்கும்போதோ சில மந்திரங்கள் ரிக்கா இருக்குது, சிலது யஜுஸாக இருக்குது, சிலது சாமமாக இருக்குது, சிலது அதர்வணமாக இருக்குது. எல்லாம் அப்போ அப்படி இருக்குது. ரிக்கெல்லாம் ஒன்றா போட்டார், யஜுஸ் எல்லாம் ஒன்றா போட்டார், சாமத்தெல்லாம் ஒன்றா போட்டார், அதர்வணத்தெல்லாம் ஒன்றா போட்டார். ஒன்றா இருந்த ஏக்கமாக இருந்த வேதத்தை நாலாக பிரித்தார், உருவாக்கலை, பிரித்தார். சிக்ஸ் சிக்மாவில் பக்கெட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. யூ ஹவ் டு பக்கெட்டும்பா, அதாவது ரிலவெண்ட் பக்கெட்ஸில் போடணும். போட்டார். பிரித்ததற்கு வியசதீதி வியாசகா, யார் பிரிக்கிறாளோ அந்த ப்ராசஸ்க்கு வியாசம்னு பேர். வேதத்தை வியாசம் பண்ணதுனால இந்த கிருஷ்ணத்வைபாயனருக்கு வந்த பெயர் வேத வியாசன். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத். அதனால வியாசம் வசிஷ்ட நப்தாரம், எப்பேற்பட்ட வசிஷ்டர், அவர் யூனிவர்சிட்டியில் தான் நம்ம ராமரை கிராஜுவேட் ஆயிருக்கார். ஏன்னா ராமரை காட்டுக்கு கூட்டுன்னு போறதுக்கு விஸ்வாமித்ரர் வரார். தசரதா கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி கேட்கிறார். ராமனை குடு, தசரதர் மாட்டேங்கிறார். அப்போ விஸ்வாமித்ர தன் எதிரியாக இருந்தாலும் வசிஷ்டர் சொன்னாராம், அனுப்பு, விஸ்வாமித்ரரே கேட்கிறார் அனுப்புனாராம். அப்போ வந்த உடனே ராமருக்கு கார்த்தால் எழுப்பணும். கௌசல்ய சுப்ரஜா கௌசல்யா, 4 மணிக்கு ஆரம்பித்தார், 4:30 இன்னும் கௌசல்யா சுப்ரஜாலியே இருக்கார். இவர் பாடி முடிக்கிறதுக்குள்ள அவராக எழுந்துருவார். அடுத்த வார்த்தை சொல்ல வேண்டாமா? ஏன்னா இந்த பாட்டுலேயே இந்த சபையிலெல்லாம் தெரியும், இந்த பாட்டுலேயே நிறவல்னு ஒன்று வரும். ஒரு வரி எடுத்துப்பா, முக்கியமான வரி பாடுவா. பாட்டு தெரியாத வாளுக்கு இவர் மறந்துட்டதான்னு இப்போ அவளுக்கு தோணிடும். இகபரகதினின இந்திரா ரமணா சுவாமி அடுத்த வரி தெரியாதனோ, அதேதான் இவர் கௌசல்யா சுப்ரஜா பிரஜா. அடுத்த வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்? ஏன்னா அடுத்த வார்த்தை ராமங்கிறது வசிஷ்டர் இவருக்கு வச்ச பேரம். விஸ்வாமித்திரர் எப்படி வாயை திறந்து சொல்லுவார்? அப்புறம் 1:45 ஸ்வரமெல்லாம் போட்டு யோசிச்சாராம், வசிஷ்டர்கிட்ட நான் தோத்ததே கிடையாது, ஆனால் ஒரு விஷயத்தில் தோத்துட்டேன், ராமஹாங்கிற நாமத்தை விட உயர்ந்ததோர் நாமம் உலகத்தில் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு, கௌசல்யா சுப்ரஜா ராம விஸ்வாமித்ரர் தன்வாயால வசிஷ்டர் வச்ச பேர் ராமர்னு சொன்னாரே, அப்பேற்பட்டவரே வசிஷ்டரை ஒத்துன்றிருக்காருனா, மாத்தி நம்ம சொல்லுவோம், வசிஷ்டர் வாயால விஸ்வாமித்ரர் பிரம்ம ரிஷிம்போம், விஸ்வாமித்ரர் என்கின்ற பிரம்ம ரிஷி வாயால் வசிஷ்டர் வச்ச பேரான ராமரை ஒத்துண்ட வசிஷ்டரனுடைய கொள்ளு பேரன், சக்தி மகர்ஷியினுடைய பேரன், பராசரர் என்னும் மகர்ஷியின் பிள்ளை, சுகபிரம்மத்தின் அப்பாவான வியாசர்யார், வியாசாய விஷ்ணு ரூபாய சாட்சாத் விஷ்ணு வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா என்று வசிஷ்டரின் குலத்தில் வந்த, சொன்னேனே அங்கீரஸ் குலத்தில் வந்தா ஆங்கீரசர், அத்ரி குலத்தில் வந்தா ஆத்ரேயர், வசிஷ்டர் குலத்தில் வந்தா வாசிஷ்டே அப்படின்னு பேர். அதனால தான் வசிஷ்டர் குலத்தை வந்த வாசிஷ்டரான வியாசருக்கு கொண்டாடுவோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமஹான்னு சொல்லி வியாசருக்கு வணக்கம்னு சொல்கிறார். இன்னும் கேள்வியே வரல, கிமேகம் தெய்வதம் லோகே இன்னும் சுக்லாம்பரதனம் அதுக்கு சாந்தாகாரத்துக்கு சொல்லி தேவகீநந்தன சிரஷ்டாவுக்கு சொல்லி முடித்து விஸ்வம் ஆரம்பித்து விஷ்ணுவும் சொல்லி வசட்காரஹாவது சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருக்கணும்னா நாளைக்கு வரணும், நாளைக்கும் வரணும். அடுத்து இன்னொரு விஷயம், சிடிஸ் ஆஃபீஸ் ரூமில் வச்சுருக்கோம், அதில் வந்து கட்டாயம் கேளுங்கள்னு சரம ஸ்லோகங்கள் 3, சுதர்சன வைபவம் கருட வைபவம் 10 மணி நேரம், ஹரிகதாமிரதம்னு ஒரு சிடி 8 மணி நேரம், திருப்பாவை 32 மணி நேரம். யாருக்கு இச்சை இருக்கோ விலை அங்கே சொல்லுவா. எல்லா சிடிக்கும் ஒரே விலை, சைனா பஜார் மாதிரி எடுத்தால் 300. அதனால் அதை போய் நீங்கள் பாருங்கோ, வேணுங்கிறவா இன்றைக்கும் வாங்கிக்கலாம், நாளைக்கும் வாங்கிக்கலாம், நாளைக்கும் வாங்கிக்கலாம். 1. 2. யாத்திரை பிப்ரவரி மாதத்தில் கூட்டுன்னு போகிறோம், மார்ச் மாதத்தில், பிப்ரவரி மார்ச். 1. ஆந்திரா தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்துலேயும் தெலுங்கானாலேயும் இருக்கக்கூடிய கோவில்கள், அதில் 2 திவ்யதேசம் அகோபிலம் திருப்பதி, பாக்கி 15 அபிமான ஸ்தலங்கள் பத்ராச்சலம்
கேதவரம், அதே மாதிரி மட்டப்பள்ளி, மங்களகிரி, சிம்ஹாச்சலம், அதே மாதிரி அன்னவரம், கதிரி, அப்புறம் வந்து இது பெஞ்சலகொன்னா, ஆந்திர விஷ்ணு, இதுக்கெல்லாம் 17 கோவில் கூட்டுன்னு போகிறோம். அது வந்து டேட்ஸ் அப்புறம் சொல்லுவா, சும்மா சொல்லி வைக்கிறேன், நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் வருங்க. அதுக்கேற்றமே பிப்ரவரி மார்ச்சில் வந்து பஞ்சத்வாரகா புஷ்கர் கூட்டுன்னு போகிறோம், அதுக்கும் சொல்லி வச்சுருவேன். அப்புறம் டேட்ஸ் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். யாரை காண்டாக்ட் பண்ணணுங்கிறதையும் நாளைக்கு சொல்லிடுறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மஹிம் மஹிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.